أشهد أن لا أشهد أن محمد رسول சூரத்து தாரியாத்துல 35-36 லூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய குடும்பத்தை பத்தி அல்லாஹ் சொல்லும்போது ஒரு பெரிய சம்பவம் கடைசியா அல்லாஹ் இந்த வசனத்தை சொல்லி முடிக்கிறான். ரொம்ப பேர் இந்த வசனத்தை புரிந்து கொண்டது ஒரு விதம், ஆனா அது தப்பு. ஃபஅஹ்ரஜ்னா மன் கான ஃபீஹா மினல் முஃமினீன் ஃபமா வஜத்னா ஃபீஹா கைர பைத் மினல் முஸ்லிமீன். நாம் மூமின்களை எல்லாம் வெளியேற்றி விட்டோம், அங்கே முஸ்லிம்களின் ஒரு வீடு மட்டும்தான் இருந்தது. ரொம்ப பேர் வெளிரங்கத்தில் இந்த வசனத்தை பார்த்துட்டு பாருங்க, மூமின்னு ஒன்று தான், முஸ்லீம்னு ஒன்று தான், எல்லாம் மூமின்களை எல்லாம் வெளியேற்றிட்டுன்னு சொல்லிட்டான், அங்கே முஸ்லீம்களுடைய ஒரு குடும்பம் தான் இருந்துச்சுன்னு சொல்கிறான், அதாவது லூத் அலைஹிஸ்ஸலாம். அப்போ ஈமானும் இஸ்லாமும் ஒன்று அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அல்லாஹ் சொல்லக்கூடிய நோக்கம் அதுவல்ல, ரெண்டுத்தையும் பிரித்து தான் அல்லாஹ் சொல்கிறான். என்ன அப்படின்னு சொன்னால், மூமின்களை எல்லாம் நாம் வெளியேற்றி விட்டோம், அதாவது லூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்களையும் அவங்களோட உண்மையான இருந்த சில மூமின்களையும் நம்ம வெளியே கொண்டு போயிட்டோம், முஸ்லிம்களுடைய ஒரு குடும்பம் மட்டும் அங்கே மாட்டிக்கிச்சு மொத்த காஃபிர்களோட சேர்த்து. யார் அந்த குடும்பம்? மாஷா அல்லாஹ், லூத் நபியுடைய ஒரு மனைவி. அந்த மனைவி மூமினாக இல்லை, முஸ்லீமாக இருந்தாங்க. அதாவது வெளிப்படையில் தன்னுடைய கணவனாரை கொண்டு இஸ்லாமை ஏற்றவர்களாக இருந்தாங்க, மூமின்களாக இல்லை. எனவே அவர்களும் வேதனையில் மாட்டிக்கொண்டார்கள். புரிஞ்சிச்சா புரியலையா? ஏன் இந்த பெண்ணு தான் லூத் நபி அலைஹிஸ்ஸலாம் அவங்களிடத்தில் மலக்குகள் விருந்தாளிகளாக வந்தபோது காட்டி கொடுத்தவங்க, இந்த மாதிரி என்னுடைய கணவனார் வீட்டுக்கு அழகிய தோற்றமுள்ள வாலிபர்கள் விருந்தாளிகளாக வந்திருக்கிறார்கள் என்று. புரியுதா? அப்ப இந்த இடத்திலையும் அல்லாஹு தஆலா மூமினையும் முஸ்லிமையும் பிரித்து சொல்லுகின்றான். புரிஞ்சுச்சா இல்லையா? மூமின்களை நாம் வெளியேற்றிட்டோம், புரிஞ்சு போச்சு, லூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் மற்றவங்களும் போயிட்டாங்க. ஃபமா வஜதுனா ஃபீஹா கைர பைத்தின் முஸ்லிமீன், வேதனை காஃபிர்களுக்கு வந்துச்சு, அங்க முஸ்லிம்களின் ஒரு வீட்டை தவிர நாம் எதையும் பெற்றுக்கொள்ளவில்லை. அப்ப முஸ்லிம்களுடைய ஒரு வீடும் வேதனையில் சிக்கி கொண்டது. அது யாரு? லூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய மனைவி. அப்ப உள்ளத்துல ஈமான் இல்லை, அப்ப கல்போட இந்த ஈமான் சம்பந்தப்படுது, ஈமான் அல்ல தனியாகிட்டான். இஸ்லாம் இருந்துச்சு, ஆனா ஈமான் இல்லாம அது பலன் தரல. எப்படி? மதினாவுடைய முனாஃபிக்குகளை போல. அடுத்து பாருங்க, சூரத்துல் அஹ்சாப் உடைய 35வது வசனம், அல்லாஹு தஆலா இன்னல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத் வல் முஃமினீன வல் முஃமினாத், நிச்சயமாக முஸ்லிம்களும் முஸ்லிமான ஆண்களும் முஸ்லிமான பெண்களும், அதுபோன்று நிச்சயமாக மூமினான ஆண்களும் மூமினான பெண்களும். சூரத்துல் அஹ்சாப் 33-35 நிறைய லிஸ்ட் எல்லாம் சொல்றான் இந்த வசனத்துல. இன்னல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத் வல் முஃமினீன வல் முஃமினாத் வல் கானிதீன வல் கானிதாத் வஸ்ஸாதிகீன வஸ்ஸாதிகாத் வல் முத்தஸத்திகீன வல் முத்தஸத்திகாத் வஸ்ஸாபிரீன வஸ்ஸாபிராத், பெரிய லிஸ்ட் எல்லாம் கொண்டு போறான். இப்போ இதை ஆரம்பிக்கும் போது முதல்ல முஸ்லிம்களுடைய குரூப்பை அல்லாஹ் சொல்கிறான், இரண்டாவது மூமின்களுடைய குரூப்பை அல்லாஹ் சொல்கிறான். அப்ப முஸ்லீம் என்பதற்குள் மூமினும் வந்திருக்குமே ஆனால் அல்லாஹ் இங்க பிரிச்சிருக்க மாட்டான். புரியுதா? அப்ப இங்கே இந்த மூன்று இடங்களிலே இஸ்லாமையும் ஈமானையும் அல்லாஹ் பிரித்து சொல்கிறான். அப்ப இஸ்லாம்னா என்ன, ஈமான்னா என்ன அப்படின்னு நம்ம விளங்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ஒன்றாச்சா? இரண்டாவது, ஹதீஸிலும் பல இடங்களில் இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரித்திருக்கிறார்கள். உதாரணத்திற்கு ஸஹீஹுல் புகாரியுடைய 27வது ஹதீஸ், சஹி முஸ்லீமுடைய 150வது ஹதீஸ். இப்போ நீங்கள் இந்த அரபி எண்கள் தான் உங்களுக்கு சொல்லப்படுது, நீங்கள் போய் தமிழில் தேடும் பொழுது கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும், சரியாக டைரக்டாக சில ஹதீஸுகள்
அந்த நம்பரில் அப்படியே பொருந்திடும். சில ஹதீஸுகள் அந்த நம்பரில் அப்படியே பொருந்தலைன்னு சொன்னால் கொஞ்சம் முன்னாடி ஒரு அஞ்சாறு ஹதீஸ்லேருந்து படிச்சுக்கிட்டு வாங்க, அல்லது பின்னாடி ஒரு அஞ்சாறு ஹதீஸ் வரைக்கும் படிச்சுட்டு போங்க அந்த நம்பரில் இன்ஷா அல்லாஹ். இந்த ஹதீஸ் புகாரிலையும் இருக்குது முஸ்லீம்லேயும் இருக்குது. சஅத் இப்னு அபி வக்காஸ் அவங்க தான் சொல்கிறாங்க இந்த ஹதீஸை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்மம் கொடுக்குறாங்க, அது கனிமத்து பொருளையோ அல்லது வேறு தர்மங்களோ. அந்த சபையில் ஒருத்தர் இருக்கிறார், அவருக்கு கொடுக்கவே இல்லை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஅத் இப்னு அபி வக்காஸால் பொறுக்க முடியல. என்ன செய்கிறாரு, அல்லாஹ்வின் தூதரே, அஅதைத ஃபுலானன் வதரக்த ஃபுலானன் வஹுவ முஃமின். அல்லாஹ்வின் தூதரே, அவருக்கு அவருக்கெல்லாம் கொடுத்தீங்களே, இவரை விட்டு விட்டீங்களே, எப்படி இவர் மூமின் ஆயிற்று. சரி, இந்த இடத்துல ஒரு சின்ன விஷயத்தையும் நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். இந்த இடத்துல சஹாபாக்கள்கிட்ட இருந்த பெருந்தன்மையையும் தயாளத்தன்மையையும் அந்த பரந்த மனப்பான்மையும் பார்க்குறோம். நம்மால் என்ன செய்வான், நமக்கு கிடைச்ச வரைக்கும் அமைக்கலாம், ஏ மிச்சம் மீதி ரசூல் இருந்துச்சுன்னா அதையும் நம்ம பின்னாடி அமைக்கிட்டு போயிடலாம். சஅத் இப்னு அபி வக்காஸ் பாருங்க, யாரும் சார் அவருக்கெல்லாம் ஒருவேளை இவரை மறந்துட்டீங்களோ, அல்லது இவரை உங்களுக்கு தெரியலையோ, இவரை நீங்கள் காஃபிர்னு நினச்சிக்கிட்டீங்களோ, அல்லது இவர் வேற ஒரு கூட்டத்தை சேர்ந்தவர், நம்ம ஜமாத்தை சேர்ந்தவர்னு நினச்சிக்கிட்டீங்களோ, இவர் நம்மால் தான் ரசூல், முஃமின், அவங்களுக்கும் கொடுங்க. எப்படி இப்படித்தான் இருக்கணும். ஒரு தலைவருக்கு தொண்டராக இருக்கிறவங்க சஹாபாக்கள் எப்படி இருந்தாங்க பாருங்க. இன்னைக்கு எப்படி நீங்கள் தலைவரை பார்க்க முடியாது. யார் இங்கே உட்காந்துருக்கிறவர் கஷ்டப்பட்டு அவன் வந்திருப்பான் 100 மைல் 200 மைல் தேவைக்காக வேண்டி, அந்த தேவையை கொண்டு போய் தன்னுடைய எஜமானரிடத்தில், தன்னுடைய தலைவரிடத்தில், தன்னுடைய பொறுப்பாளரிடத்தில் கொடுக்கறதுக்காக வேண்டிதான் இவர். ஆனால் இவர் எப்படி செய்கிறார் இன்னைக்கு, ஏன் இவர் பாட்டுக்கு வர்றவங்களுக்குலாம் கொடுத்துட்டா நமக்கு யார் இல்லாமல் போயிடுமே. பாருங்க, சஹாபாக்களுடைய அந்த ஈமானுடைய பெருந்தன்மையையும் இன்றைக்கு நம்ம சமூகத்துடைய மக்களின் மட்டகரமான ஒரு மனப்பக்குவத்தையும். அப்போ சஅத் இப்னு அபி வக்காஸ் சொல்றாங்க, யாரும் சொல்ல அவருக்கெல்லாம் கொடுத்தீங்க, அவருக்கெல்லாம் கொடுத்தீங்க, இவரை விட்டுட்டீங்களே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வஹுவ முஃமின், இவர் மூமின் ஆயிற்று அப்படின்னு சொல்லிட்டு. அதுலேயும் பாருங்க சிபாரிசு, பாருங்க எப்படி சிபாரிசு, ஸ்ட்ராங்கான சிபாரிசு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, அவு முஸ்லீம் சஅத், அவர் மூமினா அல்லது முஸ்லீமா அப்படின்னு சொல்லிட்டு. சஅதுக்கு பதில் சொல்ல முடியல, மூமின்னு சொல்லிட்டாங்க, ரசூல்லா வா கேட்டுவிட்டாங்க, அவர் முஸ்லீமா அல்லது மூமினாம் நல்லா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்படி சொல்ல முடியும். அதோட பேசாமல் உட்காந்துக்கிட்டாப்புல. அப்புறம் கொஞ்ச நேரம் ஆகுது, சும்மகலபனிமாஜி திரும்ப பார்த்தா ரசூல் சல்லாஹெல்லாம் இருக்கிறதையும் மற்றவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க, இவரை திரும்ப விட்டுவிட்டாங்க. இப்பயும் பொறுக்க முடியல சொல்கிறாங்க சஅத் இப்னு அபி வக்காஸ், என்னால் பொறுக்க முடியல, சும்மகலபனிமாஜி ஏண்டா ரசூல்லா இவருக்கு கொடுக்கல அப்படின்னு திரும்ப நான் எதிர்த்துட்டேன். யார் ரசூலல்லா இவருக்கு எல்லாத்துக்கும் கொடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க, தரக்த ஃபுலானன் வஹுவ முஃமின், இவர் மூமின் ஆயிட்டு இவரை விட்டு விட்டீங்களே அப்படிங்கிறாங்க. திரும்ப பாருங்க, இங்கே தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய குணத்தை பார்க்குறோம். ஏ என்ன சும்மா அதிக பிரசீந்தனமாக பேசிக்கிட்டே இருக்கா, தான் சொல்லிட்டேன் உகர் அப்படின்னாங்களா. இன்றைய காலத்து தலைவர்களாக இருந்தால் அப்படி தான் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப சஅத்திட்ட கேட்குறாங்க, அவ் முஸ்லீம் மூமினா முஸ்லீம், அதை முதல்ல முடிவு செய்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அதே வார்த்தையை சொல்கிறாங்க. பாருங்கள், ஏன்னா புரியணும் நோக்கத்தை, சஅத் எந்த எண்ணத்தில் சொல்கிறாரு அதை ரசூலுல்லாஹ் புரிஞ்சுக்கிட்டாங்க. ரெண்டாவது, இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 தடவை 3 தடவை கேட்குறாங்க. சரி, இப்போ நிகழ்ச்சி இதோட முடியுது. அப்புறமா சஅத் இப்னு அபி வக்காஸை கூப்பிட்டு நான் ஏன் இப்படி செஞ்சேங்கிறதுக்கு விளக்கம் சொல்கிறாங்க. சரியா, என்ன சொல்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதாவது நான் சிலருக்கு கொடுக்கிறேன் சிலருக்கு கொடுக்கல, அதனால் நீங்கள் என்ன விளங்கிடாதீங்க, நான் யாருக்கு கொடுக்கவில்லையோ அவர்களை விரும்பவில்லை என்று நீங்கள் எண்ணிவிடாதீர்கள். புரியுதா, ஒருவேளை இந்த செல்வம் இவர்களை கெடுத்துவிடக் கூடாது என்பதற்காக நான் கொடுக்காமல் இருந்திருப்பேன், அல்லது யாருக்கு கொடுத்தேனோ அவங்களுக்கு கொடுக்கலன்னு சொன்னால் அவர் இஸ்லாத்தை விட்டு விலகி போயிருப்பாரு, அதனால நான் அவருக்கு கொடுத்தேன், இவருக்கு கொடுத்தால் அது அவருக்கு தீங்காக ஆகிவிடும் என்பதற்காக நான் கொடுக்கவில்லை, இவருக்கு கொடுக்கவில்லை என்றால் அது அவருக்கு தீங்காக ஆகிவிடும் என்பதற்காக கொடுத்தேன் என்று சொல்லிவிட்டு
அடுத்து இன்னொரு விளக்கத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது அந்த ஹதீஸில் வருது. இப்போ சஅத் இப்னு அபி வக்காஸ் என்ன விளங்கிக்கிட்டு கேட்குறாங்க, இவர் மூமின்ங்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர் முஸ்லீம், அதாவது நீ சொல்கிற அந்த ஈமானுடைய தரத்துக்கு இன்னும் வரலை. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஅதுக்கு இங்கே புரிய வைக்கிறார்கள், புரியுதா? அப்போ சில நேரங்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பலவீனமான மூமின்களுக்கு அதிகம் கொடுத்தார்கள், காரணம் அவர்கள் முர்த்ததாகிவிடக் கூடாது என்பதற்காக, புரியுதா உங்களுக்கு? அப்போ இந்த ஹதீஸை பார்க்கும் பொழுதும் இன்னும் இது போன்ற பல ஹதீஸுகளை பார்க்கும் போதும் நமக்கு என்ன தெரிய வருகிறது? மூமின் என்பவர் வேறு, முஸ்லீம் என்பவர் வேறு. முன்னாடி குர்ஆனில் சொல்லப்பட்ட மூன்று இடங்கள், சரியா? இப்போ இந்த மாதிரி ஹதீஸுகள் இங்கே தான் நம்ம இன்னும் கொஞ்சம் அடுத்து ஆழமாக புரிய போகிறோம். அப்போ ஈமான் என்றால் என்ன, இஸ்லாம் என்றால் என்ன, புரியுதா? இன்றைக்கு நம்ம என்ன விளங்கி வச்சிருக்கிறோம், எப்படி முந்தியவர்கள் தவறாக புரிஞ்சு வச்சுருந்தாங்களோ, முந்தியவர்களில் அதாவது வழிகட்ட கூட்டத்தார்கள், அதே போல புரிதல் தான் இன்றைக்கு நம்மிடத்திலும் பரவலாக காணப்படுகிறது. அது மட்டுமல்ல, இந்த சரியான விளக்கத்தை தெரியாததால் நாமும் நம்மை பற்றிய அப்படி ஒரு ஏமாற்றத்தில் மாயையில் தான் இருக்கிறோம். என்ன நீங்க கேட்கலாம், என்ன அதர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு, என்னன்னு சொன்னா, இஸ்லாமிய சில வெளிப்பாடான அமல்களை நாம் செய்துவிட்டு நாம் நம்மை மூமின்களாக நம்பியிருக்கிறோம், இன்னும் நம் உள்ளத்தில் ஈமான் நுழைந்ததா என்று தெரியவில்லை. இஸ்லாமின் சில கடமைகளை நிறைவேற்றிவிட்டு நம்மை அந்த சிறந்த உயர்ந்த மூமின்களுடைய, உண்மையான மூமின்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் அல்லவா, அந்த கூட்டத்திலே நாம் நம்மை எடை போட்டுக் கொண்டிருக்கிறோம். ஏன் சொன்னா, ஈமான்னா என்ன என்று புரியாத காரணத்தால் இஸ்லாமின் சில செயல்பாடுகளை செய்துவிட்டு நாம் நம்மை மூமின்கள் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறோம், புரியுதா? சரி, இப்ப மார்க் அறிஞர்கள் ஒரு கூட்டம், இவர்கள் இஸ்லாமும் ஈமானும் ஒன்றுதான், மூமினாக இருப்பவர் முஸ்லீமாக இருப்பார், முஸ்லீமாக இருப்பவர் மூமினாக இருப்பார் என்று சொல்கிறார்கள். ஆனால் இவர்களுடைய இந்த கூற்று சரியில்லை. இந்த கூற்றைத்தான் இன்று நம்மிலே பலரும், நம்மில் பலரும் நம்பியிருக்கிறார்கள். புரிஞ்சுச்சுங்களா? இப்ப மூமினும் முஸ்லீமும் ஒண்ணுதான், மூமினா முஸ்லீம், முஸ்லீம்னா மூமின், எல்லாம் ஒண்ணுதான். லா இலாஹ இல்லல்லாஹ் ஷஹாதா சொல்லிட்டாரா, மூமின் ஆயிட்டாரு, ஈமானை ஏத்துக்கிட்டாரு, இஸ்லாமை ஏத்துக்கிட்டாரு, தொழுகிறாரு, மூமின் இவர் தொழுக ஆரம்பிச்சிருக்கிறாரு, இஸ்லாத்தை இஸ்லாத்தின் கடமையை செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாரு, ஈமான் உள்ளார வந்துருச்சா அப்படிங்கிறது அல்லாஹ் முடிவு செய்யும். அது அவர் தான், அவருக்கு அல்லாஹ்வுக்கு இடையில உள்ளது, பாத்தீங்களா? இவர்கள் என்ன செய்கிறார்கள், எல்லா மூமின்களும் முஸ்லிம்கள், எல்லா முஸ்லிம்களும் மூமின்கள், ஈமான் இஸ்லாம், ஈமான் இருந்தா அங்க இஸ்லாம் இருக்கும், இஸ்லாம் இருந்தா அங்க ஈமான் இருக்கும் என்று சொல்கிறார்கள். இவர்களுடைய இந்த கூற்று தவறு. ஏன்? முந்தி உள்ள வசனங்கள் இதற்கு மிக தெளிவான ஆதாரங்கள். அப்படித்தானே சொன்னாங்க, அவங்களும் வந்து மூமின்கள்னு சொன்னாங்க. ஆனா அல்லாஹ் என்ன சொன்னா, மூமின்கள்னு சொல்லாதீங்க, முஸ்லிம்கள்னு சொல்லுங்கன்ட்டான். அதே போல சஅத் இப்னு அபி வக்காஸுடைய ஹதீஸில் அவர் மூமின்ங்கிறாரு, ரசூலா இல்லப்பா முஸ்லீம்ங்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக தெளிவாக இங்கே பிரித்து விடுகிறார்கள், மூமின் என்பவர் வேறு, முஸ்லீம் என்பவர் வேறு. அப்ப மிக சரியான கருத்து என்ன, எந்த கருத்தை சஹாபாக்கள் நம்பியிருந்தார்கள், எந்த கருத்தை குர்ஆனும் ஹதீஸும் ஆதரிக்கிறது, எந்த கருத்து
குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையிலே புரிந்து கொள்ளப்பட வேண்டிய கருத்து என்று சொன்னால், ஈமான் என்பது அது ஒரு விசாலமான ஒன்று. ஈமான் என்பது விசாலமான ஒன்று, எல்லாவற்றையும் தனக்குள் அடக்கியது. ஈமான் என்பதற்குள் இஸ்லாமும் வந்துவிடும். ஒருவர் மூமின் என்றால், உண்மையான மூமின் என்றால், அவர் முஸ்லிமாகவும் இருப்பார். புரியுதா? ஆனால் அதே சமயத்தில் முஸ்லிமாக இருக்கும் எல்லோரும் மூமின்கள் என்று சொல்ல முடியாது. முஸ்லிமாக இருக்கும் எல்லோரும் மூமின்கள் என்று சொல்ல முடியாது. ஈமான் என்பது இந்த தீனுடைய மிக உயர்ந்த நிலைப்பாடு. உண்மையான மூமினாக இருப்பவர், ஈமானை உடையவர், அவரிடத்தில் இஸ்லாம் முழுமையாக இருக்கும். அவர் மூமினாகவும் இருப்பார், முஸ்லிமாகவும் இருப்பார். அடுத்து, சிலர் முஸ்லிமாக இருப்பார்கள் ஆனால் மூமினாக இருக்க மாட்டார்கள். சிலர் முஸ்லிமாக இருப்பார்கள் ஆனால் மூமினாக இருக்க மாட்டார்கள். அப்ப இந்த இடத்துல கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் லேசா பிரிக்கிறோம். அப்ப மூமினாக இருக்க மாட்டார் என்றால் எப்படிப்பட்ட மூமினாக இருக்க மாட்டார்? ரெண்டு வகையா போயிடுது. அறவே மூமினாக இருக்க மாட்டார் முனாஃபிக்க போல. புரிஞ்சுச்சா? புரிஞ்சுச்சா இல்லையா? அல்லாஹ் பாதுகாக்கணும். இது ரொம்ப மோசமானது, ரொம்ப மோசமானது. அறவே மூமினாக இருக்க மாட்டார் முனாஃபிக்கை போல. ஆனால் வெளிரங்கத்தில் தொழுவாரு, பேசுவார், வைப்பாரு, போவார், நம்மளோட தான் உட்காருவார், நம்மளோட தான் கையெழுத்து போடுவார், நம்மளோட தான் வருவார், அவருக்கு நம்ம பிள்ளையை தான் கல்யாணம் பண்ணி வைப்போம், அவர் வீட்டில் பொண்ணு எடுப்போம், எல்லாம் நம்மளோட தான் ஜமாத்தில் நடந்துகிட்டு இருக்கோம். ஆனால் உள்ளத்தில் சுத்தமாக ஒன்றுமே இருக்காது. அல்லாஹ் பாதுகாக்கட்டும். இதில் இன்னொருத்தர் உள்ளத்தில் ஈமான் பலவீனமாக இருக்கும். எப்படி இருக்கும்? பலவீனமாக இருக்கும். அப்பப்போ தலை தூக்கும், அப்பப்போ அப்படியே டல்லாகும், அப்படியே கொஞ்சம் நெஞ்சம் கொஞ்சம் 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 உறுதியாகவும் கொஞ்சம் பலவீனமாகவும் வச்சுங்களா, கொஞ்சம் நெஞ்சம் ஏதோ கொஞ்சம் ஒட்டிக்கிட்டு இருக்கும். இப்போ எப்படி இந்த ஆராபுகளுடைய விஷயத்தில் சூரத்துல் ஹஜராத்தில் அல்லாஹ் சொன்னா இல்லையா, நீங்கள் தொழுதுக்குங்கப்பா, அல்லாஹ் உங்களை அமலை வீணாக்க மாட்டான், உங்களுடைய உள்ளத்துக்குள்ளார இன்னும் ஈமானு போகாமல் இருக்குது, அதை கொஞ்சம் சரி பண்ணிக்கோங்க. அதனால் இப்போயே நீங்கள் உடனே உங்களை மூமின்கள் என்று சொல்லிவிடாதீங்க. புரிஞ்சிச்சா? இப்போ நம்ம என்ன சொல்ல வர்றோம்? அல்லாஹும்ம ஸல்லி அலா நபியினா முஹம்மத். இந்த குர்ஆனுடைய இந்த வசனங்களை பார்க்கும்போது நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கலாம், யாரு இஸ்லாமும் ஈமானும் ஒன்று என்று சொன்னார்களோ அது சரியான கருத்தல்ல. எல்லா முஸ்லிம்களும் மூமின்கள் என்று யார் சொன்னார்களோ அவர்களுடைய கருத்து சரியல்ல. ஈமான் என்பது ஒரு முழுமையான, விசாலமான, பரிபூரணமான ஒன்று. அதற்குள் அடங்கியதுதான் இஸ்லாம் என்பது. ஈமான் உடையவர்கள் அனைவரும் முஸ்லிம்கள், முஸ்லிம்கள் அனைவரையும் மூமின்கள் என்று சொல்ல முடியாது. அப்ப மூமின்கள் என்று சொல்ல முடியாதென்றால் அங்கே ரெண்டு வகையாக மக்கள் இருக்கிறார்கள். உண்மையில் உள்ளத்தில் அறவே ஈமான் இருக்காது, அல்லது கொஞ்ச நெஞ்சம் இருக்கும், பலவீனமாக இருப்பார்கள். உதாரணத்துக்கு பாருங்க, சஹீஹுல் புகாரி உடைய 6772 ஹதீஸ், அதே போல சஹி முஸ்லிமுடைய 57 ஹதீஸ். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா யஸ்னி ஸானி ஹீன யஸ்னி வ ஹுவ முஃமின் வ லா யஸ்ரிகு ஸாரிகு ஹீன யஸ்ரிகு வ ஹுவ முஃமின் வ லா யஷ்ரபுல் கம்ர ஹீன யஷ்ரபுஹா வ ஹுவ முஃமின். ஜினா செய்பவர் ஜினாவை செய்யும் போது அவர் மூமினாக இருப்பதில்லை. திருடுபவர் திருடும் போது அவர் மூமினாக இருப்பதில்லை. மது அருந்துபவர் மது அருந்தும் போது அவர் மூமினாக இருப்பதில்லை. புரிஞ்சுச்சா? அப்ப எப்ப ஒரு பாவத்தில், பெரும் பாவத்தில் ஈடுபடுகிறாரோ, பெரும் பாவத்தில் ஈடுபடுகிறாரோ, அங்கே ஈமான் பலவீனமடைகிறது, நம்பிக்கை
பலவீனம் அடைகிறது. இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய விளக்கம் இந்த ஹதீஸுக்கு புகாரில் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா கேட்கிறாங்க மாணவர்கள், ஈமான் மூமினாக அவர் இருக்க மாட்டார் என்று சொன்னால் என்ன சொல்றீங்க இப்னு அப்பாஸ்? சொன்னா அந்த ஜினாவிலே அவன் ஈடுபடும் போது, அதற்குள் அவன் செல்லும் போது, அங்கே அவன் செல்லும் போது இந்த ஈமான் அவனை விட்டு இப்படி வெளியேறி விடுகிறது, நிழல் இப்படி வெளியே வந்துடுது. திரும்ப அதை விட்டு அவன் திரும்பி வரும்பொழுது அந்த ஈமான் திரும்ப அவனோட சேர்கிறது. அப்ப ஒரு பெரும் பாவத்திலே ஒருவன் ஈடுபடும் போது அவன் மூமினாக இருப்பதில்லை. இந்த விஷயம் நமக்கு எவ்வளவு அவசியமான விஷயம் பாருங்க. நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், என்ன வேணாலும் செய்யலாம், நம்ம மூமின் தான். எப்படி என்ன பிரதர், என்ன வேணாலும் செய்யலாம், குட்டி ஆடு பாடு குத்து கும்மாளம் எல்லாம் செய்ய, நாங்க குர்ஆன் ஹதீஸ் பேசுகிற உண்மையான மூமின்கள். நாங்க யார்? இஸ்லாத்தை அதன் தூய வடிவிலே பரப்புபவர்கள், இஸ்லாத்தை அதன் தூய வடிவிலே எடுத்துச் சொல்பவர்கள். ஈமானின் கிளைகளை கேட்க வேண்டுமா எங்களிடத்தில் கேளுங்கள், ஈமானை பற்றி பேச வேண்டுமா எங்களிடத்தில் கேளுங்கள். சஹாபாக்களின் ஈமானுக்கு நாங்கள் எடை போடுவோம். இங்கு எப்படி சஹாபாக்களுடைய ஈமானை நாங்கள் எடை போட்டு சொல்லுவோம், யார் கரெக்டான மூமினா இருந்தார், யார் பலவீனமா இருந்தார்னு சொல்லிட்டு. மஹாதல்லா லா ஹவல வலா குவத்த இல்லா பில்லாஹி அலீல் அஸீம் அஸ்தக்ஃபிருல்லாஹில் அஸீம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஜினா செய்பவர் ஜினாவில் இருக்கும்போது, அந்த செயலில் ஈடுபடும் போது அவர் மூமினாக இருப்பதில்லை. அப்ப என்ன இந்த வதவரு லில் இஸ்லாமி தாரத்தன் வதவரு லில் ஈமானி தாரத்தன் அஸ்கர மின்ஹா ஃபீ தௌஃபிஹா. எப்படின்னு சொன்னா ஒரு ஒரு பெரிய ஒரு வட்டம் போடுங்க, சரியா? அந்த வட்டத்துக்கு நடுவில் ஒரு சின்ன வட்டம், அந்த வட்டத்துக்கு நடுவில் சின்ன வட்டம், அதாவது ஸ்ட்ராங்கஸ்ட் க்ளோசஸ்ட் சர்க்கிள், இது ஈமான். அந்த க்ளோசஸ்ட் ஸ்மால் சர்க்கிள் என்ன, அது ஈமான். கொஞ்சம் பெரிய சர்க்கிள், இது என்ன, இஸ்லாம். எப்போ ஒருத்தர் பெரும் பாவத்தில் ஈடுபடுகிறாரோ இந்த சின்ன சர்க்கிள் இருக்கு பாருங்க, ஸ்ட்ராங்கான ஃபேத்ஃபுல் பவர்ஃபுல் சர்க்கிள், இதிலிருந்து அவர் வெளியே வந்து அடுத்த சர்க்கிளில் போயிடுறாரு. இஸ்லாம் என்ற தாயிரா வட்டத்துக்குள்ளார இருந்துறாரு, ஈமான் என்ற வட்டத்தை விட்டு அவர் வெளியே சென்று விடுகிறார். பாருங்க ஏன் அப்படின்னு சொன்னா, இதே இந்த சூரத்துல் ஹுஜராத்தில் ஏற்கனவே சொன்ன பாருங்க 13-14, இதற்கு அடுத்த வசனம் 15-16-17 இதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான். எப்படி சொல்றான்னு சொன்னா, எப்பா கிராம மக்களே, நீங்க வந்து சொன்னீங்கல்ல உங்களை பத்தி மூமின்கள்னு சொல்லி, அப்ப நான் சொன்னேன் நீங்க மூமின்கள் அல்ல முஸ்லிம்கள்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அல்லாஹ் பாருங்க விளக்கம் சொல்றான், சும்மா சொல்லல சொல்றான். மூமின்கள் யார் தெரியுமா? இன்னமல் முஃமினூன அல்லதீன ஆமனூ பில்லாஹி வ ரசூலிஹி ثم لم يرتابوا وجاهدوا بأموالهم وأنفسهم في سبيل الله أولئك هم الصادقون. மூமின்கள் யார் தெரியுமா? அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரையும் நம்பிக்கை கொண்டு சந்தேகமே படாமல். எப்படி அல்லாஹ் ரசூல் சொன்னாங்களா, உண்மையாத்தான் இருக்கு, அறிவுக்கு ஒத்து வர மாட்டேங்க. எப்படி அது எப்படி இந்த காலத்துக்கு கரெக்டாக வரும், அதை எப்படி செயல்படுத்த முடியும், அந்த பேச்சுக்கே இடம் கிடையாது. உண்மையான மூமின்கள் யார்? அல்லாஹ்வையும் ரசூலையும் நம்பி சந்தேகமே கொள்ளாமல் அல்லாஹ்வுடைய பாதையிலே தங்களுடைய பொருளை கொண்டும் உயிரை கொண்டும் போர் புரிந்தார்கள். சும்மாவாருக்கு ஜிஹாத்னா அல்லாஹ்வுடைய பாதையில் உயிரை கொடுக்கறது பொருளை கொடுக்கறதுனா, அல்லாஹ் சொல்றா உலாய்க ஹுமுஸ் சாதிகூன், இவர்கள் தான் ட்ரூ முஸ்லிம்ஸ், ட்ரூ முஃமின், இவங்க தான் உண்மையான முஃமின்கள். உலாய்க ஹுமுஸ் சாதிகூன், உண்மையாளர்கள். பார்த்தீங்களா, பிரிச்சுட்டாங்க, போலி ஒரிஜினல், உண்மை பொய் என்று அல்லாஹ் பிரிச்சுட்டான். சொல்லிட்டு சொல்றான், குல் அத்துஅல்லிமூன அல்லாஹ பிதீனிக்கும், நபியே கேளுங்கள், உங்களுடைய மார்க்க பற்றை நீங்கள் எங்களுக்கு சொல்லி தருகிறீர்களா? நாங்க மூமின் முஸ்லிம்னு சொல்லி, வல்லாஹு யஅலமு மா ஃபி ஸமாவாத்தி வ மா ஃபில் அர்தி, வானங்கள் பூமியில் உள்ளதை அல்லாஹ் அறிவான், உன் கல்புல உள்ளது உனக்கு கூட தெரியாம போலாம், யாருக்கு தெரியாம போயிடாது, அல்லாஹ்க்கு தெரியாம போயிடாது. வல்லாஹு பிகுல்லி ஷைஇன் அலீம், அல்லாஹ் அனைத்தையும் அறிந்து வைத்திருக்கிறான். யமுன்னுன அலைக அன் அஸ்லமு,
அவர்கள் முஸ்லிமானதை பற்றி உங்களுக்கு பெருமையாக சொல்லி காட்டுகிறார்கள். ஏதோ உங்களுக்கு அவர்கள் உபகாரம் செய்தது போன்று, அவங்க முஸ்லிமானது ஏதோ நமக்கு நன்மை செஞ்ச மாதிரி அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். குல் நபியே சொல்லுங்கள், அலைய இஸ்லாமுக்கும், உங்கள் இஸ்லாமை எனக்கு நீங்கள் பெருசாக சொல்லி காட்டாதீர்கள். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அவன் உங்களுக்கு நேர் வழி காட்டியதற்கு. அன் ஹதா கும்லில் ஈமானி இன் குந்தும் சாதிகீன், நீங்கள் உண்மையான மூமின்களாக மாறினால், நீங்கள் உண்மையான முஸ்லிம்களாக மாறினால், இது அல்லாஹ் செஞ்ச உபகாரம். நீங்கள் ஒன்றும் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கோ உபகாரம் செய்யவில்லை. புரியுதுங்களா? அப்போ இந்த வசனத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உண்மையான மூமின்கள் யார் என்ற ஒரு டெஃபினேஷனை தருகிறார். யார் அவங்க? அல்லாஹ்வையும் அவனுடைய ரசூலையும் ஈமான். ஈமான்ங்கிறதுல இந்த இடத்துல நம்ம அவசியமாக சொல்லி ஆகணும். அந்த நேரத்துக்கு நம்ம வந்துட்டோம். இப்போ என்ன நீ பாருங்க, ஒன்று இருக்கிறது கண்ணால் பார்த்ததற்கு பிறகு நம்புவது. எப்படி? நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன், நீங்கள் நம்புறீங்க, நீங்கள் உட்காந்துக்கிட்டு இருக்கிறீங்க, உங்களை நான் நம்புகிறேன். இவர் வந்து சிராஜ் பா, இவர் வந்து அப்துல் காதர் பா, இவர் வந்து அப்துல்லா அப்துல் ரஹ்மான், உங்களை பார்க்குறேன், நான் நம்புகிறேன், ஏற்றுக்கொள்கிறேன். இதற்கு அரபியிலே தஸ்தீக் என்று சொல்லுவார்கள். இதுக்கு என்ன சொல்லுவாங்க? தஸ்தீக் என்று சொல்லுவார்கள். ஈமான் என்பது இதுவல்ல, பார்த்ததற்கு பிறகு, உணர்ந்ததற்கு பிறகு, புரிந்ததற்கு பிறகு, அனுபவித்ததற்கு பிறகு. புரியுதா? பார்த்ததற்கு பிறகு, கேட்டதற்கு பிறகு, அனுபவித்ததற்கு பிறகு, உணர்ந்ததற்கு பிறகு ஒன்றை ஏற்றுக்கொள்வதற்கு ஈமான் என்று சொல்லப்படாது. புரிஞ்சுச்சா? இப்ப ஈமான் என்று எதற்கு சொல்லப்படும் என்றால், அல்லாஹ்வும் ரசூலும் சொன்ன உடனே ஏற்றுக்கணும். முடிஞ்சு. எப்படி? அல்லாஹ்வும் ரசூலும் சொல்லிட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே ஏற்றுக்கணும். அதுவும் கண்ணால பார்க்கப்படாத, உணரப்படாத, அனுபவத்தால் தெரிந்து கொள்ள முடியாத விஷயங்கள். அதில் நபியை உண்மையாளராக ஏற்றுக்கொள்வதற்கு பெயர்தான் ஈமான். புரியுதா? ஈமான் என்பது வேறு, தஸ்தீக் என்பது வேறு. தஸ்தீக் என்றால் உண்மையாளராக ஏற்றுக்கொள்வது, உண்மை என்று சொல்வது. கண்ணால் பார்த்ததுக்கு பிறகு, காதால் கேட்டதுக்கு பிறகு, அனுபவபூர்வமாக ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்ததுக்கு பிறகு. புரியுதா? இதை விட மேல் தரம்தான் எது? ஈமான். சொர்க்கத்தை நாம் பார்க்கவில்லை, உணரவில்லை, அனுபவத்திலும் அதை நான் பிராக்டிஸ் கண்டுகொள்ள முடியாது. ஆனால் ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, அல்லாஹ் சொல்லிட்டான், அதனால நான் கண்ணால் பார்ப்பதை விட அது உண்மையானது. நரகத்தை பற்றி அல்லாஹ் ரசூலும் சொல்லிட்டாங்க, அவர்கள் வர்ணித்தது போன்றே அது இருக்கிறது. மர்மையின் காட்சிகள், கபரின் காட்சிகள் அல்லாஹ் ரசூலும் சொல்லிட்டாங்க, அவங்க சொன்னது போல அப்படியே இருக்கும். இப்போ வாங்க உள்ளுக்குள்ளார ஒரு கூட்டம் என்ன சொல்லுது, அல்லாஹ் சொல்லிட்டு அப்படியே ஏற்றுக்கணுங்கிறது தப்பு. எப்படி ஏற்றுக்கணுமா? அல்லாஹ் சொன்னதை அறிவில் போட்டு பார்த்துட்டு ஏற்றுக்கணுமா? குட்டுத்தனமாக அல்லாஹ் சொன்னதை ஏற்றுக்கொள்ளக்கூடாதா? உடனே ஏற்றுக்கொள்ளக்கூடாதா? சிந்திச்சுட்டு தான் ஏற்றுக்கணுமா? சரியா? அடுத்து ரெண்டாவது, ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாலும் உடனே ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அதை குரானோட ஒத்து பார்க்கணும், அதை அறிவோட ஒத்து பார்க்கணும், அதுக்கப்புறம் தான் ஏற்றுக்கணும். எங்க போய் மோது பாருங்க. இந்த வார்த்தைகளும் இந்த ஜாலங்களும் பார்க்கறதுக்கு ரொம்ப கரெக்டு தானங்க. குரான் சொல்லுது இல்லைங்க, சிந்திச்சு பார்க்க சொல்லி. குரான் அறிவை தானே அங்கே தூண்டுது. எப்படி பார்க்கறதுக்கு எவ்வளோ கவர்ச்சியா இருக்கு? இஸ்லாம் அறிவியல் மார்க்கம்ங்க, இஸ்லாம் அறிவுபூர்வமான மார்க்கம்ங்க. எல்லாத்தையும் சயின்டிஃபிக்கா, எல்லாத்தையும் அறிவுபூர்வமாக நிரூபிக்கலாங்க. அடுத்து அடுத்து சொல்லிக்கிட்டே வந்து கடைசியில் எங்கேயாவது இவருடைய அறிவுக்கு பொருந்தாமல் இருந்துச்சுன்னு சொன்னால் அப்போ இது இஸ்லாத்தில் இல்லை, முடிஞ்சு போச்சு. அப்ப இவருடைய அறிவு உரைகள் இதுக்கு முன்னாடி சென்றவர்களுடைய ஈமானுக்கும் இதுக்கு பின்னாடி இவருக்கு பின்னாடி வரக்கூடியவர்களுடைய ஈமானுக்கும் யாருடைய அறிவு உரைகள்? இவருடைய அறிவு உரைகள். ஒரு உதாரணத்துக்கு சொல்ல வந்தேன். அப்ப ஈமான்
என்பது வேறு, தஸ்தீக் என்பது வேறு. ஈமான் என்பது என்ன? இன்னமா கான கவுலல் முஃமினீன இதா துஉ இலல்லாஹி வ ரசூலிஹி லியஹ்குமா பைனஹும யகூலு சமிஅனா வ அதஅனா. சூரத்து நூருடைய 54வது வசனம். மூமின்கள் யார்? அல்லாஹ் ரசூலின் பக்கம் அழைக்கப்பட்டால் கேட்டோம், கட்டுப்படுவோம், அவ்வளவுதான். கேட்டோம், அங்க மூன்றாவது ஒரு வார்த்தையே கிடையாதுங்க, சரியா? அல்லாஹும் ஸல்லி அலா நபியினா முஹம்மத். இதே போல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்துல் அன்ஃபால் உடைய 2வது 3வது வசனத்திலே சொல்கிறான், இன்னமல் முஃமினூன அல்லதீன இதா துக்கிரல்லாஹு வஜலத் குலுபுஹும் வஇதா துலியத் அலைஹிம் ஆயாதுஹு ஜாதத்ஹும் ஈமானா வஅலா ரப்பிஹிம் யதவக்கலூன் அல்லதீன யுகீமூனஸ் ஸலாத்த வமிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன். முஃமின்கள் யார் அல்லாஹ்வை பற்றி பேசப்பட்டால் அவர்களது உள்ளம் நடுங்கும், அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய வசனங்கள் ஓதி காட்டப்பட்டால் ஈமானை அது அதிகப்படுத்தும், அவர்கள் தங்கள் இறைவனையே நம்பி இருப்பார்கள், தொழுகையை நிலைநிறுத்துவார்கள், நாம் கொடுத்தவற்றிலிருந்து வாரி கொடுப்பார்கள், இவர்கள்தான் உண்மையான மூமின்கள். அதே போல சூரத்து நூறுல அல்லாஹ் சொல்கிறான், மூமின்கள் யார்? அல்லாஹையும் ரசூலையும் நம்பிக்கை கொண்டவர்கள். அல்லாஹ்வுடைய தூதரோடு ஒரு காரியத்தில் இருந்தால் அனுமதி கேட்காமல் போக மாட்டார்கள். நைசா நழுவுற கேஸ் கிடையாது, எங்கடா பொறுப்பு வந்துருமோ நைசா நழுவிப்போம், அந்த அந்த கூட்டம் அல்ல இவர்கள். இப்படி அல்லாஹு தாலா அல்லதே போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மையான மூமின்களுடைய குணத்தை சொல்லுகின்றார்கள். அப்ப இந்த ஈமானுடைய இந்த தரம் என்பது வேறு, இஸ்லாமுடைய தரம் என்பது வேறு, ஈமானுக்கு அடுத்த தரம் இஸ்லாம். சில அறிஞர்கள் ஈமானையும் இஸ்லாமையும் தவறாக புரிந்து கொண்டார்கள், இரண்டும் ஒன்று என்று. ஆகவே தொழுகிறவனெல்லாம் முஸ்லீமு, தாடி வச்சவனெல்லாம் முஸ்லீம் மூமினு என்பதாக நம்புகிறார்கள். பிறர் விஷயத்திலும் தங்கள் விஷயத்திலும் அவர்கள் அப்படி ஏமாந்த காரணத்தால் அவர்களுடைய வாழ்க்கையில் இன்று இருக்கிற பலவீனத்தை பார்க்கிறோம். பெரும்பாவம் செய்து கொண்டு, ஏமாற்றிக்கொண்டு, மோசடி செய்து கொண்டு, இன்னும் பல குற்றங்களிலே உழண்டு கொண்டு தங்களை உண்மையான மூமின்கள் என்று பேசுகிறார்கள், நம்புகிறார்கள். அதற்கு என்ன காரணம்? ஈமானையும் இஸ்லாமையும் புரியாத காரணம். குர்ஆன் சுன்னாவுடைய அடிப்படையிலே ஈமான் என்பது அது ஒரு மிக உயர்ந்த தரம். எப்போது அடியான் பெரும் பாவத்திலோ அல்லது குற்றத்திலோ ஈடுபடுகிறானோ அவன் ஈமானிலிருந்து வெளியேறுகிறான். இஸ்லாம் என்பது ஈமானுக்கு அடுத்த ஒரு தரம், புரியுதுங்களா? வெளிரங்கமான அமல்களை இஸ்லாம் குறிக்கிறது, உள்ளத்தில் உள்ள நம்பிக்கையையும் உள்ளத்தில் உள்ள இறை பற்றையும் இறை அன்பையும் மார்க்க பற்றையும் ஈமான் குறிக்கிறது. அவர்களுடைய சபையில் சாத் எழுந்திருச்சு கேட்குறாங்க, அல்லாஹ்வின் தூதரே இவங்களுக்கெல்லாம் கொடுத்தீங்க, இவரை விட்டுட்டீங்க, அவர் மூமின் ஆயிற்று என்று சொல்கிறாங்க. அவர் ஒவ்வொரு தடவை சொல்லும்போதும் அவ் முஸ்லீம், மூமினா அல்லது அவர் முஸ்லீமா அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா ஈமானை பற்றி சாதால் அறிந்து கொள்ள முடியாது. ஈமானுங்கிறது உள்ளத்துல நம்பிக்கையை பற்றி குறிக்கக்கூடியது. சாதே நீ மூமின் சொல்ல வரியா ஒரு முஸ்லீம்னு சொல்ல வரியா அப்படின்னு சொல்றான், சரிங்களா? மூமின் அவ் முஸ்லீம், சரியா? இந்த ஹதீஸனுடைய இறுதியில் என்ன வருகிறது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் சிலருக்கு கொடுக்கிறேன், ஆனால் நான் கொடுப்பவரை விட எனக்கு விருப்பமானவர் சிலரை நான் விட்டு விடுகிறேன். ஏன் சொன்னா, இவங்களுடைய ரெண்டு கருத்துமே இருக்குது. இவங்களுடைய ஈமான் பலமாயிருச்சு. யாரு? நாம் கொடுக்காதவங்களுடைய ஈமான் பலமாயிருச்சு. இவங்களுக்கு நான் கொடுக்கலங்கிறதுனால என்னை விட்டு இவங்க போயிட மாட்டாங்க, இஸ்லாத்தை விட்டு இவங்க போயிட மாட்டாங்க. என்ன வறுமை வந்தாலும் இவங்க சகிச்சு கொள்வாங்க. ஆனா நான் கொடுக்குற இந்த மக்களும் இப்போ தான் இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறாங்க, இவங்க உதவிகளை எதிர்பார்க்குறாங்க. ஈமான் இன்னும் ஸ்ட்ராங், அவ்வளோ பலவீனமாக இருக்கு. நான் கொடுக்காமல் விட்டுட்டா இவர் முர்த்ததாயிடுவார், வெளியேறி போயிடுவார், புரியுதா? இது ஒரு விளக்கம். இன்னொரு விளக்கம் என்னன்னு சொன்னால், சில சமயத்தில் செல்வத்தை கொடுப்பதால் அந்த செல்வம் அவருக்கு சோதனையாக மாறிவிடும். அதை வாங்குறவருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்து தௌபாவில் இதே சம்பவத்தை இன்னொரு இடத்துல கூட சொல்றான். இது போல ஒரு சம்பவத்தை
சூரத்து தௌபால 9:75 மக்களில் சில பேர் சொல்கிறாங்க, யாரெல்லாம் நீ எங்களுக்கு செல்வத்தை கொடுத்தா நாங்கள் தர்மம் செய்வோம்னு சொல்லிட்டு. ஆனால் செல்வத்தை கொடுத்ததுக்கு பிறகு தர்மம் செய்யாமல் கஞ்சத்தனம் காட்டி அந்த செல்வத்தை ஹராமான வழியில் செலவு பண்ணிடுறாங்க. புரியுதுங்களா? அப்போ சிலர் உண்மையான மூமினாக இருக்கிறாரு, இருந்தும் அவருக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செல்வத்தை கொடுக்கல. அதுக்கு என்ன காரணம்? ஒருவேளை இந்த செல்வம் அவருக்கு கொடுக்கப்படுவதால் அவரிடத்துல சில பலவீனங்கள், செல்வத்துக்கு என்று உள்ள சில குறைபாடுகள் அவரிடத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தி விடுமோ என்பதனால நான் அவருக்கு கொடுக்கல. அது அவருக்கு ஈமானுக்கு சேஃப்டி. புரியுதா? அப்போ இந்த ரெண்டு விளக்கங்களும் இந்த ஹதீஸுக்கு சொல்லப்பட்டிருக்கின்றன. இந்த ஹதீஸினுடைய இந்த வாசகத்துக்கு அதை சுருக்கமாக இப்போ நீங்கள் கேட்டதுக்காக வேண்டி நம்ம சொல்கிறதா இருந்தால், இப்போ நம்ம சமீபத்தில் இந்த வகுப்பு முடிகிற கடைசி நேரத்தில் நம்ம படித்தோம், ஈமான் என்பது வேறு, இஸ்லாம் என்பது வேறு என்று. இதனுடைய கூடுதல் விளக்கம் என்னவென்றால், ஈமான் என்பதும் இஸ்லாம் என்பதும் ஒரே இடத்திலே பயன்படுத்தப்பட்டிருந்தால், ஒரே வசனத்திலே பயன்படுத்தப்பட்டிருந்தால், அல்லது ஒரு வசனம் அடுத்த வசனம் என்று பயன்படுத்தப்பட்டிருந்தால், இரண்டுடைய பொருளும் வேறு வேறு. புரியுதா? ஈமான் என்பது உள்ளம் சார்ந்த நம்பிக்கைகளையும் உள்ளம் சார்ந்த பண்புகளையும் குறிக்கக்கூடியதாக இருக்கும். இஸ்லாம் என்பது வெளிரங்கமான செயல்பாடுகளை குறிக்கக்கூடியதாக இருக்கும். சரியா? இது போக குர்ஆனிலே எங்கே இஸ்லாம் என்றோ அல்லது முஸ்லீம் என்று தனித்து சொல்லப்பட்டதோ, அது இஸ்லாமையும் எடுத்துக்கொள்ளும், ஈமானையும் எடுத்துக்கொள்ளும். எங்கே குர்ஆனிலோ சுன்னாவிலோ ஈமான் அல்லது மூமின் என்று தனியாக சொல்லப்பட்டதோ, அதற்கு பிறகு இஸ்லாம் முஸ்லீம் என்ற வார்த்தை வரவில்லையோ, அந்த இடங்களில் ஈமான் என்பது ஈமானையும் எடுத்துக்கொள்ளும், இஸ்லாமையும் எடுத்துக்கொள்ளும். புரியுதா? உதாரணத்துக்கு சூரா அல் மாயிதாவுடைய 3வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், வரதீத்து லக்குமுல் இஸ்லாம தீனா, இஸ்லாமை உங்களுக்கு நான் தீனாக ஏற்றுக்கொண்டேன். இங்க உள்ளர என்ன இருக்கிறது? ஈமானும் இருக்கிறது. அதே போல சூரா ஆலு இம்ரான் 19வது வசனம், அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கம் இஸ்லாம் தான். இந்த இடத்துல இஸ்லாமிற்குள் எதுவும் இருக்கிறது? எதுவும் இருக்கிறது? ஈமானும் இருக்கிறது. சூரா ஆலு இம்ரான் 19. அதே போல சூரா ஆலு இம்ரானுடைய 85வது வசனம், வமன் யப்தகி கைரல் இஸ்லாமி தீனா ஃபலயுக்பல மின்ஹு, இஸ்லாமை தவிர வேறொன்றை மார்க்கமாக ஒருவர் தேடினால் அது ஏற்றுக்கொள்ளப்படாது. அப்போ அங்கே இஸ்லாமுக்குள்ளார எதுவும் இருக்கு? ஈமானும் இருக்கு. அதே போல தான் இப்போ சகோதரர்கள் கேட்ட கேள்வி, குர்ஆனில் பல இடங்களில் யாயுகல் லதீன் ஆமனு, யாயுகல் லதீன் ஆமனு என்று அல்லாஹ் ஆரம்பிக்கிறான். இது ஈமானையும் இஸ்லாமையும் சேர்த்தே குறிக்கிறது. புரிஞ்சுங்களா? அப்போ எங்கே குர்ஆனில் ஈமானும் இஸ்லாமும் ஒன்றோடு ஒன்று சேர்த்து சொல்லப்படுகிறதோ, அங்கே ஈமானுக்கு தனி பொருள், இஸ்லாமுக்கு தனி பொருள். எங்கே குர்ஆனில் ஈமான் என்று மட்டும் சொல்லப்படுகிறதோ, அங்கே இஸ்லாமும் அடங்கும். எங்கே குர்ஆனில் இஸ்லாம் என்று மட்டும் தனித்து சொல்லப்படுகிறதோ, அங்கே இஸ்லாமும் அடங்கும், ஈமானும் அடங்கும். அல்லாஹு தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு சொல்றான், இத் கால லஹு ரப்புஹு அஸ்லிம், சூரா பக்ராவுடைய 231. இப்ராஹிமே நீ முஸ்லீமாக ஆகிவிடு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், யாரா நான் முஸ்லீம் ஆகிட்டேன். இங்க எதுவும் இருக்கிறது? இஸ்லாமும் இருக்கிறது, ஈமானும் இருக்கிறது. அதே போல சூரத்துல் பக்ராவில் 112வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், யார் அல்லாஹுவிற்கு முன்னால் தன் முகத்தை சரணடைய செய்து முஸ்லீமாக ஆகிவிடுகிறானோ, அவனுக்கு அவனுடைய கூலி அல்லாஹ்விடத்திலே உண்டு. இங்கு எதையும் அல்லாஹ் குறிப்பிடுகிறான்? இஸ்லாமையும் குறிப்பிடுகிறான், ஈமானையும் குறிப்பிடுகிறான்.
இருக்குல்ல, அதாவது யார் இஸ்லாமிய செயல்பாடுகளை செய்கிறார்கள் ஆனால் உள்ளத்திலே நம்பிக்கை இல்லாமல், ஈமான் இல்லாமல், உள்ளத்திலே அல்லாஹ்வையும் ரசூலையும் வெறுத்தவர்களாக, அவர்கள் சொர்க்கம் போக மாட்டார்கள். புரியுதா? ஆனா யார் இஸ்லாமிய செயல்பாடுகளை செய்கிறார், அதே போல அவரிடத்தில் இறை நம்பிக்கை இருக்கிறது, ஆனால் அந்த ஈமான் பலவீனமாக இருப்பதால் பாவங்களிலும் அவர் ஈடுபடுகிறார், இவர் இன்ஷா அல்லாஹ் நிச்சயம் சொர்க்கம் செல்வார், அவருடைய பாவங்கள் ஒன்று மன்னிக்கப்பட்டதற்கு பிறகு நேரடியாக அல்லது தண்டனைக்கு பிறகு, சரியா? பாவம் செஞ்சவர் சொர்க்கமே போக மாட்டாரே என்று சொல்வது தவறு. புரியுதா? சில அடுத்து மகரிபுக்கு பின்னாடி அதான் முதல்ல வரும். என்னம்மா? சொல்லலாம், ஆனால் சொல்வது அவ்வளவு உசிதம் அல்ல. ஏன்னா சலப்புகள்கிட்ட, அதாவது பெரும்பாவம் செய்தவர்களை முனாஃபிக் என்ற வார்த்தையை கொண்டு அழைத்திருக்கிறார்கள், பயன்படுத்தி இருக்கிறார்கள். ஆனால் அதிகமாக அப்படி செஞ்சதில்லை. ஒரு சில நேரங்களில் அவருக்கு கடுமையான ஒரு தாக்கத்தை, பாதிப்பை ஏற்படுத்துறதுக்காக வேண்டி அந்த மாதிரி சொல்லலாம். சலஃபுகளிடத்தில் அந்த பழக்கம் இருந்திருக்கிறது, பெரும்பாவிகளை முனாஃபிக் என்று சொல்லுகிற பழக்கம். ஆனால் அது ரொம்ப பரவலாக இருந்தது கிடையாது. எப்பயாவது ரொம்ப கடுமையாக அவருடைய அந்த குற்றச்செயல் அதிலேயே திரும்ப திரும்ப போய் விழுந்துக்கிட்டே இருக்கிறாரு, சரிங்களா? அந்த மாதிரி நேரத்தில் கண்டிப்பதற்காக, இது உன்னை நிஃபாக்கில் கொண்டு போய் விட்டுரும், நீ ஒரு முனாஃபிக்காக இருந்தால் தான் இப்படி செய்வ அப்படிங்கும்போது அவருக்கு பயம் வரும், அதை விட்டு விலகி கொள்வார். அதே போல நம்ம அப்படி சொன்னாலும் அவருடைய உள்ளத்தில் நிஃபாக் இருக்கு, அதனால தான் அவர் இப்படி செய்கிறாரு என்ற எண்ணத்தில் நம்ம சொல்லக்கூடாது. மாறாக, நீ செய்கிற இந்த செயல் முனாஃபிக்குகளிடத்தில் உள்ள செயல், அதை நீ செய்கிற உள்ளத்தில் உன்னுடைய உள்ளத்தில் ஈமானில் சந்தேகம் இருந்தால் தான் இப்படி மாதிரியான செயல்களும் பேச்சுகளும் உன்னிடத்தில் வரும், அதனால நீ நிஃபாக்க பயந்துக்க, நீ முனாஃபிக்காக இருக்கலாம் என்ற மாதிரி எச்சரிக்கைகள் செய்யலாம். சகோதரருடைய கேள்வி இருக்கு, இது ஹதீஸ் பாதுகாக்கப்பட்டது என்பதை தெரியாததுனால ஏற்படுற கேள்வி. எப்படி நீங்கள் குர்ஆன் பாதுகாக்கப்பட்டது, அதே போல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் சஹாபாக்கள் நேரடியாக கேட்டப்ப அவங்களுக்கு அது பொருந்தும், நமக்கு பின்னாடி உள்ள காலத்தில் அது பொருந்தாது என்று தவறாக புரிய வைக்கப்பட்டதால் ஏற்பட்ட சந்தேகம் இது. ஏன்னு சொன்னால், அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால், அல்லாஹ் ஒவ்வொரு காலத்திலையும் ஒரு ரசூலை அனுப்புனா தான் உண்மையான ஈமானே ஏற்படும், உண்மையான நம்பிக்கையே ஏற்படும். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அகில உலக மக்களுக்கு கியாமத்து நாள் வரைக்கும் வரக்கூடிய காத்தமுன் நபியின் என்ற தரத்தில் இருக்க மாட்டாங்க. ஏன்னா சஹாபாக்களுக்கு ஏற்பட்ட ஈமானை போன்று நமக்கு ஏற்படலைன்னு சொன்னால் அவங்களுடைய பேச்சை கொண்டு, அப்போ நபியை அனுப்பி என்ன பிரயோஜனம்? எல்லாருக்கும் நபியிலே அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லி என்ன பிரயோஜனம்? எல்லாருக்கும் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் முழுமையாக கட்டுப்படுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி என்ன பிரயோஜனம்? அது அபூபக்கருக்கு மட்டும் பொருந்துற மாதிரி, உமருக்கு மட்டும் பொருந்துற மாதிரி இருந்து பின்னாடி வர எனக்கோ உங்களுக்கு அது பொருந்துற மாதிரி இல்லைன்னு சொன்னா, உண்மை என்னவென்று சொன்னால், எப்படி குர்ஆன் பாதுகாக்கப்பட்டுச்சோ அப்படி ஹதீஸும் பாதுகாக்கப்பட்டு விட்டது. ஹதீஸ் பாதுகாக்கப்பட்டு விட்டது என்பதற்கு உள்ள விளக்கம்தான், இலக்கணம்தான், அதிலிருந்து பலவீனமான பொய்யான ஹதீஸுகள் பிரிக்கப்பட்டு விட்டது என்பது. புரிஞ்சா? அதாவது சஹாபாக்களுக்கு கிளீனா இருந்துச்சு, சஹாபாக்களுக்கு பின்னாடி அடுத்து தாபிஈன்கள், தாபிஈன்கள் இப்ப சில பேர் உள்ளார கொண்டு வந்து புகுத்துறாங்க. அப்ப சஹாபாக்கள், தாபிஈன்கள், மார்க்க அறிஞர்கள் எது பொய்யோ பலவீனமோ அதை தனியா பிரிச்சுட்டாங்க. அப்ப பியூர் பியூர் ஆயிருச்சு. இப்ப நம்ம சந்தேகப்படக்கூடாது. எப்ப நம்மிலிருந்து, அதாவது நம்ம வரைக்கும் ரசூல்லாவுடைய செய்தி சுத்தமாக உறுதியான ஆதாரப்பூர்வமான அறிவிப்பாளர்களை கொண்டு வந்துருச்சு என்று தெரிகிறதோ, அப்போ அதை 100% சத்தியமாக ரசூல்லா சொன்ன மாதிரி தான்,
ரசூலுல்லாட்ட நான் நேராக கேட்குற மாதிரி தான். இப்போ நம்ம சந்தேகப்படக்கூடாது. அறிவிப்பாளர்களை பலவீனமானவர்கள் பொய்யர்கள் இருந்தால் அதை ஒதுக்கப்பட்டு விட்டது, அதை நம்ம கண்மூடித்தனமாக ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லலை. சகோதரர் ஒரு கேள்வி கேட்டாங்க, அதனுடைய ஒரு சில விளக்கங்களை முந்திய அமர்வில் சொன்னோம். அதாவது எந்த ஹதீஸ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதுதான் என்று உறுதியாகிவிட்டதோ அந்த ஹதீஸை மட்டும்தான் அப்படியே எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நாம் கூறுகிறோம், மார்க்க அறிஞர்கள் கூறுகிறார்கள். எல்லா ஹதீஸையும் அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று யாரும் சொல்லவில்லை. எந்த ஹதீஸ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களா இல்லையா என்பதில் சந்தேகம் ஏற்பட்டு விட்டதோ அதை நம்ம ஒதுக்கிறோம். எது சஹீஹானது ஆதாரபூர்வமானது என்று தெரிந்துவிட்டதோ அதில் அது நமக்கு நம்முடைய அறிவுக்கு புலப்படவில்லை என்று காரணம் கூறி மறுக்கக்கூடாது. இந்த ரெண்டுத்துக்கு இடையில் வித்தியாசம் இருக்கிறது. அடுத்து சகோதரர்களே, நம்முடைய அந்த கடைசி அமர்விலை நாம் சொல்லும்போது குறிப்பிட்டோம், சிலரிடத்திலே வெளிப்படையான இஸ்லாம் இருக்கும், அதோடு சேர்ந்து பாவங்களும் இருக்கும், அதோடு சேர்ந்து பாவங்களும் இருக்கும். இவர்கள் உயர்ந்த தரமுடைய முமின்கள் அல்ல, இவர்கள் காஃபிர்களும் அல்ல. இவர்களுடைய உள்ளத்திலே ஈமான் இருந்தால் இவர்கள் செய்த பாவங்களுக்காக நாளை மறுமையிலே தண்டனை அனுபவித்ததற்கு பிறகு இவர்கள் சொர்க்கம் செல்வார்கள். உயர்ந்த தரத்தில் உள்ள மூமின்களை போன்று தண்டனையே இல்லாமல் சொர்க்கம் செல்பவர்களில் இருக்க மாட்டார்கள். புரியுதா? இது மூமின்களுடைய அந்த உயர்ந்த தரம், பாவம் செய்ய மாட்டார்கள், அப்படி செய்திருந்தாலும் உடனடியாக அதற்கு தௌபா செய்து அந்த பாவத்திற்கான மன்னிப்பை பெற்றிருப்பார்கள். ஈமான் இஸ்லாம் முழுமையாக இவர்களிடத்தில் இருக்கும். இவர்கள் இன்ஷா அல்லாஹ் வேதனையின்றி தண்டனையின்றி சொர்க்கம் செல்வார்கள். காஃபிர்கள் அதுபோன்று உள்ளத்திலே நிஃபாக்கை மறைத்து வைத்தவர்கள், இவர்கள் நிரந்தர நரகவாதிகள். அடுத்து இவர்கள் வெளிப்படையில் முஸ்லிம்களாக இருந்தார்கள், உள்ளத்தில் உள்ள ஈமானில் பலவீனம் இருந்த காரணத்தால் பாவங்களோடு இவர்களது வாழ்க்கை கலந்துவிட்டது. ஈமான் இவர்களிடத்திலே இருக்கும் காரணத்தால் நிச்சயமாக நரக நெருப்பிலிருந்து ஒரு நாள் இவர்கள் வெளியேற்றப்படுவார்கள். அதாவது தண்டனை அனுபவித்ததற்கு பிறகு சொர்க்கம் செல்வார்கள். மூமின்களுடைய அந்த உயர்ந்த தரத்தை போன்று தண்டனை இல்லாமல் சொர்க்கம் செல்லும் கூட்டத்தில் இருக்க மாட்டார்கள். இதுதான் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் அவர்களுடைய நம்பிக்கையாக, அவர்கள் போதித்த போதனையாக, சஹாபாக்களுடைய நம்பிக்கையாக போதனையாக, மூமின்கள் முஸ்லிம்களுடைய நம்பிக்கையாக போதனையாக இருந்தது. புரியுதா? இதுதான் உண்மையானது, இதுதான் சரியானது. சஹாபாக்களுடைய காலத்தில், அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்ததுக்கு பிறகு, அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்தில் குழப்பங்கள் உருவாகின, அதனுடைய வெளிப்பாடு வேறு விதம். உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்திலே குழப்பங்கள் உருவாகின, அதனுடைய வெளிப்பாடு வேறு விதம். அதாவது மார்க்கத்திற்குள் யாரும் குழப்பம் செய்வதற்கு துணியவில்லை உமர் ரழியல்லாஹு அன்ஹு காலத்தில். ஃபித்னாவின் ஃபித்னாவை தடுக்கின்ற வாசலாக இருந்தார்கள். வெளியில் ரோமர்கள், பாரசீகர்கள், அவர்கள் புறத்திலிருந்து முஸ்லீம்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டு கொண்டிருந்தது. உமர் ரழியல்லாஹு அன்ஹு முறியடித்தார்கள். பிறகு உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்தில் முதன் முதலாக ஃபித்னா உருவாகிறது. உஸ்மான் அல் ஹலீஃபத்து ராஷித் துன்னுரைன் ரசூலுல்லாஹுவின் மருமகனார் முஸ்லிம்கள் என்று தங்களை சொல்லும் மக்களாலேயே கொல்லப்பட்டார்கள். சரியா?
அதுக்கு பிறகு சஹாபாக்களிடத்திலே கருத்து வேற்றுமை ஏற்படுகிறது. இரண்டு பெரும் கூட்டங்களாக சஹாபாக்களும் அவர்களோடு உள்ளவர்களும் பிரிந்திருக்கிறார்கள். பிறகு தன்னை முஸ்லிம் என்று சொல்லும் ஒருவன் அலி ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை கொல்கிறான். தங்களை முஸ்லிம் என்று சொல்கிற ஒரு கூட்டம் உருவானது. அவர்கள் சஹாபாக்களை காஃபிர்கள் என்று சொன்னார்கள். தங்களை தவிர அனைவரையும் காஃபிர் என்று சொன்னார்கள். இவர்களை பற்றியும் நாம் மிக தெளிவாக தெரிய வேண்டும். ஏன் என்று சொன்னால், இன்று இந்த சிந்தனை சமீப சில இந்த நூற்றாண்டிலே பரவலாக பரவி வருவதை பார்க்கிறோம். இவர்கள் யார்? இவர்களை மார்க்க அறிஞர்கள் தங்கள் நூலிலே அல் ஹவாரிஜ், அல் ஹாரிஜியா, வெளியேறியவர்கள் என்ற பெயர் கொண்டு அழைக்கிறார்கள். ஆனால் ஒரு சிறப்பு, ஒரு வித்திய, ஒரு குதர்க்கம் என்று சொல்லுங்கள் அல்லது ஒரு விசித்திரம் என்று சொல்லுங்கள், இவர்கள் தங்களுக்கு வைத்து கொண்ட பெயர் அஸ்ஹாபுல் அத்லி வத் தௌஹீத், நீதவான்கள் தௌஹீத்வாதிகள் என்று. இவர்கள் தங்களுக்கு வைத்த பெயர் என்ன? நீதவான்கள் தௌஹீத்வாதிகள் என்று வைத்தார்கள், தங்களுக்கு அவர்கள் வைத்து கொண்ட பெயர். ஆனால் மார்க்க அறிஞர்கள் நபித்தோழர்களும் அவர்களை பின்பற்றிய நல்லவர்களும் இவர்களை அல் ஹவாரிஜ், உம்மத்தை விட்டு வெளியே சென்றவர்கள். சரியா? சரி, இப்போ என்ன பிரச்சனை இங்கே ஏற்படுகிறது? நல்ல கவனமாக கேட்டுக்கிட்டே வாங்க. ஏன்னா ஒவ்வொரு விஷயமும் நம்முடைய வாழ்க்கையோடு தொடர்பு படுத்தி தான் நம்ம பேசுகிறோம். நம்ம வாழ்க்கைக்கு இப்போக்கு தேவையில்லாத எந்த விஷயத்தையுமே இன்ஷால்லாஹ் நான் உங்களுக்கு சொல்ல மாட்டேன். மார்க்கம் என்பதை அல்லாஹும் ரசூலும் எப்படி சொன்னார்களோ அப்படியே ஏற்றுக்கொள்வது தான் மார்க்கம். சரியா? அதை எடுத்துக்கொண்டு பிறகு நான் அதிலே ஒரு ஆராய்ச்சி செய்து நான் இப்படி புரிந்து கொண்டேன், நீங்கள் இப்படி புரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்வது மார்க்கம் அல்ல. ஹதீஸில் வந்திருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும், குரானில் வந்திருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும், அவை ஒவ்வொன்றையும் அதன் இடத்திலே வைத்து அர்த்தம் எடுப்பதும் கருத்து சொல்வதும் நம்பிக்கை கொள்வதும் தான் மார்க்கம். சரியா? இப்போ இந்த ஒரு நிலைப்பாட்டிலிருந்து இவர்கள் மாறுகிறார்கள். இந்த ஹவாரிஜ் என்ற கூட்டம், இவர்களை பற்றி அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்கனவே முன்னறிவிப்பு செய்து விட்டார்கள். ஏறக்குறைய 10 ஹதீஸுகள் இவர்களை பற்றி மிக சஹீஹாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. புகாரியிலே 3344, 3610, 3611, அதுபோன்று முஸ்லீமிலே 1066, திருமதியிலே 2188, நசாயிலே 4102, இன்னும் பல நூல்களிலே. என்ன முன்னறிவிப்பு செய்தார்கள்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கடைசி காலத்திலே, இந்த கடைசி காலம் என்பது சஹாபாக்களுடைய கடைசி காலத்தை குறிப்பது, கடைசி காலத்திலே பலர் வருவார்கள், அஹ்தாஃபுல் அஸ்னானி, வயது குறைந்தவர்கள், அதாவது எல்லாம் வாலிபர்களாக இருப்பாங்க, சுஃபஹாவுல் அஹ்லாமி, முட்டாள்களாக இருப்பார்கள். இவங்க தங்களை விளங்கிக்கிறதுக்கு எப்படி, விளங்குறது எப்படி? நாங்கள் தான் ரொம்ப கரெக்டாக புரிகிறோம்னு சொல்லிட்டு. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வச்ச பேர் என்ன அவங்களுக்கு? முட்டாள்களாக இருப்பார்கள். அப்படியே முனாஃபிக்குகளை போல தான் அவங்க சொன்னாங்க, நாங்கள்லாம் புத்திசாலி, இந்த முட்டாள்கள் ஈமான் கொள்வது போன்று நாங்கள் ஈமான் கொள்வோமான்னு சொல்லிட்டு யாரை பார்த்து சொன்னாங்க? சஹாபாக்களை பார்த்து அனு மினு கமா ஆமன சுஃபஹா. அல்லாஹ் சொன்னா, டே அல்லாஹ் இன்னஹும் ஹுமு சுஃபா, நீங்கள் தான்டா முட்டாளுங்க. சுப்ஹானல்லாஹ். சஹாபாக்களை அல்லாஹ் அறிவாளிகள் என்று சொன்னான். சஹாபாக்களை முட்டாள்கள் என்று சொன்னவர்களே அல்லாஹ் முட்டாள் என்று சொன்னான். சரியா? இப்போ யகுலூன மின் ஹைரி கவுலில் பரி, மின் ஹைரி கவுலில் பரியதி, மின் கவுலி ஹைரில் பரியதி. சமுதாயத்திலேயே சிறந்தவர், மக்களிலேயே சிறந்தவர் யாரு? ரசூலுல்லாஹி.
அவருடைய ஹதீஸை சொல்லுவார்கள். ஆனால் லா யுஜாவிசு ஈமானுஹும் ஹனாஜிரஹும், அவர்களுடைய ஈமான் இந்த தொண்டை குழிக்கு கீழே இறங்கி இருக்காது. பேசுவாங்க ஹதீஸ் ஆயத்து. மார்க்கத்திலிருந்து வெளியேறுவார்கள் எப்படி வில்லிலிருந்து அம்பு வெளியேறுகிறதோ, நீங்கள் அவர்களை எங்கு பார்த்தாலும் அவர்களை கொல்லுங்கள், அவர்களை கொல்வதிலே அல்லாஹ்விடத்திலே அவர்களை கொன்றவருக்கு நன்மை இருக்கிறது. சரியா? இப்ப இது ஒரு ஹதீஸ். இந்த ஹதீஸ் நிறைய அறிவிப்புகள்ல வருது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு சபையில் உட்கார்ந்திருக்கும் போது யமன் நாட்டிலிருந்து கொஞ்சம் பொருட்கள் வருகின்றன. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பங்கு வைக்கிறாங்க. அப்போ ஒருவர் எழுந்து சொல்கிறார், நீங்கள் யாருக்கு கொடுத்தீர்களோ அவர்களை விட நாங்கள் தான் இதற்கு தகுதியானவர். இப்போ என்ன அர்த்தம்? ரசூலுல்லாவுடைய அந்த பரிசுத்த நம்பகத்தன்மையிலே விரல் நீட்டுகிறார். நீங்கள் தகுதியானவருக்கு கொடுக்கல, தகுதி இல்லாதவருக்கு கொடுக்குறீங்க என்று ரசூலுல்லாவுடைய நம்பகத்தன்மையிலே விரல் நீட்டுகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அலா தஅமனூனி, என்னை நீங்கள் நம்ப மாட்டீர்கள், வானத்தில் உள்ள இறைவன் என்னை நம்புகிறான், வானத்திலிருந்து எனக்கு செய்தி வருகிறது காலையிலும் மாலையிலும், அந்த செய்தியை அமானிதமாக மக்களிடத்திலே நான் சொல்லுகிறேன் என்ற அல்லாஹ் என்னை நம்புகிறான். அற்ப இந்த உலகப் பொருளின் பங்கு வைப்பதிலே நீங்கள் என்னை நம்ப மாட்டீர்களா? இவ்வளவு பயங்கரமான ஒரு ஹதீஸ் இது. ரசூலுல்லாவுடைய வார்த்தையிலே குதர்க்கம் செய்வது, ரசூலுல்லாவுடைய செயலிலே முரண்பாட்டை கண்டுபிடிப்பது, ரசூலுல்லாஹுவின் மீது கேள்வி எழுப்புவது, ஹதீஸின் மீது கேள்வி எழுப்புவதும் ஒன்றுதான், ரசூலுல்லாவின் மீது கேள்வி எழுப்புவதும் ஒன்றுதான். இந்த ஹதீஸிலே கடைசியிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தையை பார்க்க வேண்டும். ஜிப்ரீல் வந்தார் உங்களுக்கு உங்கள் மார்க்கத்தை கற்றுக் கொடுப்பதற்காக. தீன் என்ன வார்த்தையை பயன்படுத்தினார்கள் சொல்லுங்க நீங்களும் கொஞ்சம். தீன் இல்லாட்டி நீங்க தூங்கிடுவீங்க, நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருப்பேன் கடைசியில். அப்புறம் ஈமான், இஸ்லாம், எஹ்சான். சரியா? கேட்கப்பட்ட கேள்விகள், வாட் இஸ் த ஈமான், வாட் இஸ் த இஸ்லாம், வாட் இஸ் த எஹ்சான். இந்த மூன்று கேள்விகளையும் ஜிப்ரீல் கேட்கிறார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சென்றதற்கு பிறகு சொன்னார்கள், உங்களுக்கு உங்கள் தீனை கற்றுக் கொடுப்பதற்காக ஜிப்ரீல் இப்போது வந்தார். அப்ப தீன் என்பது ஈமான், இஸ்லாம், எஹ்சான், இந்த மூன்றும் சேர்ந்த ஒன்று என்று நாம் புரிகிறோம். புரிஞ்சிச்சிங்களா? தீன், மார்க்கம், அல்லாஹ்வுடைய தீன் என்பது ஈமான், இஸ்லாம், எஹ்சான், இந்த மூன்றும் சேர்ந்தது. இந்த ஹதீஸ் இஸ்லாமிய ஷரியா மார்க்கத்தின் அடிப்படை. புரியுதுங்களா? இந்த ஹதீஸை சரியாக புரிந்து இந்த ஹதீஸை அமல்படுத்தினால்தான் நாம் அல்லாஹ்விடத்திலே வெற்றியாளர்களாக ஆகுவோம். சரியா? யாருக்கு அல்லாஹ் இம்மையிலும் முழுமையான வெற்றி, மறுமையிலும் முழுமையான வெற்றி என்று வாக்களித்திருக்கிறானோ அந்த கூட்டத்திலே நாம் சேர முடியும். அப்ப இந்த ஹதீஸை புரிவது மிக முக்கியமான ஒன்று. இரண்டாவது, நாம் ஒரு விஷயத்தை இங்கே விளங்க வேண்டும். அது என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலே வாழ்ந்தார்கள். மக்காவிலே வாழ்ந்தபோது அங்கே மக்கள் இரண்டு விதமாக இருந்தார்கள். மக்காவில் எத்தனை விதமாக இருந்தார்கள்? இரண்டு விதமாக இருந்தார்கள். ஒருவர் யார்? முஃமின், முழுமையான முஃமின்,
ஈமானை ஏற்றவர், நூற்றுக்கு நூறு மூமின். மூமின் என்றாலே நூற்றுக்கு நூறு மூமினைத்தான் முதலாவதாக எடுத்துக்கொள்ளும், சரியா? இரண்டாவது காஃபிர். இப்படி இரண்டு வகை மக்கள் தான் மக்காவிலே இருந்தார்கள். இது எல்லாருக்கும் ஏற்கனவே தெரிஞ்ச ஒன்று தானே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலே இருந்தபோது ஒரு கூட்டம் முழுமையான மூமின்களாக இருந்தார்கள், இன்னொரு கூட்டம் அந்த மூமின்களை எதிர்த்த முழுமையான காஃபிர்களாக இருந்தார்கள், சரியா? அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா வந்தார்கள் ஹிஜ்ரா செய்து. ஆனால் மதீனா வந்ததற்கு பிறகு மக்களுடைய நிலை இந்த இரண்டு பிரிவாக மட்டும் இருக்கவில்லை, இங்கே மூன்றாவது ஒரு பிரிவு உருவாகிறது. ஒரு கூட்டம் உண்மையான மூமின், மக்காவிலிருந்து வந்தவர்கள், மதினாவிலிருந்து ஈமானை ஏற்றவர்கள், புரியுதா? இரண்டாவது ஒரு கூட்டம் காஃபிர்கள், இஸ்லாமை தீனை நேரடியாக எதிர்ப்பவர்கள், மறுப்பவர்கள். அவர்கள் யூதர்களிலும் இருந்தார்கள், நசாராக்களிலும் இருந்தார்கள், சுற்றி உள்ள கிராம மக்களிலும் இருந்தார்கள், மதினாவிற்குள்ளும் இருந்தார்கள், சரியா? மூன்றாவது, இந்த கூட்டம் மதினாவில் புதிதாக உருவாகிய கூட்டம், மக்காவில் இந்த கூட்டம் இல்லை. அவர்கள் யார்? முனாஃபிக். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அல்லாஹ் குஃப்ரை விட்டும் நிஃபாக்கை விட்டும் நம்மை பாதுகாப்பானாக. இந்த முனாஃபிக்குகள் யார்? இவர்கள் வெளிப்படையாக தங்களை முஸ்லிம்கள் என்று சொன்னவர்கள், அல்லாஹுவை ரப்பு மஹ்பூத் வணங்குவதற்கு அவன் ஒருவன் தான் தகுதியானவன் என்று சாட்சியம் சொன்னவர்கள். இவர்கள் முஹம்மது ரசூலுல்லாஹுவை முஹம்மது ரசூலுல்லா என்று ஏற்றுக்கொண்டவர்கள். இவர்கள் தொழுதார்கள். இன்னும் சொல்ல போனால் பின்னால் சில விஷயங்கள் வர இருக்கின்றன. இன்று நம்மில் பலர் தொழுவதை விட மிக அழகாக தொழுதார்கள். இவர்கள் ஜகாத்தும் கொடுத்தார்கள். இவர்கள் ஜிஹாதும் செய்தார்கள். இவர்கள் தர்மமும் செய்தார்கள். ரசூலுல்லாஹுவோடு போரிலும் கலந்து கொண்டார்கள். ஆனால் இவர்களுடைய உள்ளத்திலே ஈமான் இல்லை, நம்பிக்கை இல்லை. இவர்களுடைய உள்ளத்திலே அல்லாஹுவின் மீது வெறுப்பு இருந்தது, அல்லது அல்லாஹுடைய மார்க்கத்தின் மீது வெறுப்பு இருந்தது, அல்லது அல்லாஹுடைய தூதரின் மீது வெறுப்பு இருந்தது, அல்லது அல்லாஹுவையும் அவனுடைய தூதரையும் ஏற்றுக்கொண்ட முஸ்லிம்கள் மீது வெறுப்பு இருந்தது, புரியுதா? இந்த மூன்றாவது கூட்டம், இந்த கூட்டத்தை நல்லா புரியணும். இன்ஷா அல்லாஹ் நம்முடைய பாடத்தின் ஒரு பெரும் பகுதி இவர்களை பற்றித்தான் நாம் பேச இருக்கிறோம். ஏன் இந்த கூட்டம் தான் அந்த காலத்தில் இருந்துச்சே உமர் ஷரீஃப், இன்றைக்கு எதுக்கு நீங்கள் அவங்கள பற்றி பேசுறீங்கன்னு சொன்னால், ஹுதைஃபா ரழியல்லாஹு அன்ஹு சொல்லுகின்றார்கள், நம்ம கொடுத்த நோட்ஸில் கூட இதை எழுதியிருக்கிறோம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே நயவஞ்சகம் இருந்ததை விட இப்போது அதிகமாக இருக்கிறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நீங்கள் நான் பேசும்போது என்னையே பார்த்துக்கிட்டு வாங்க, நான் பேசுகிற விஷயத்தில் பெரும்பாலான அடிப்படைகள் நோட்ஸில் கொடுத்துருக்குறேன், நீங்கள் இதை வீட்டில் போய் பார்க்கும்போது உங்களுக்கு புரியணும். நான் எங்கே நோட்ஸ் பார்க்க சொல்கிறேன்னு அங்கே பார்த்தா போதும். ஏன்னா இப்போ நோட்ஸில் அதை தேட ஆரம்பிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, நான் பேசுகிறது நீங்கள் விட்டுருவீங்க, அப்புறம் ரெண்டு பேரும் வேறு வேறு பட்டியில் பயணம் செஞ்சுக்கிட்டு இருப்போம். கடைசியில் நான் ஒரு பக்கம் போயிடுவேன், நீங்கள் ஒரு பக்கம் போயிடுவீங்க, அப்புறம் இலக்கில் போய் ரெண்டு பேரும் ஒன்றா சேர முடியாது. ஹுதைஃபா ரழியல்லாஹு அன்ஹு சொன்ன வார்த்தை எவ்வளவு பயங்கரமான வார்த்தை. இவர்கள் யார்? முனாஃபிக்குகளுடைய பெயர்களை விசேஷமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடையாளம் காண்பித்து கொடுத்தவர் தான் ஹுதைஃபத்து இப்னுல் யமான்.
சொன்னார்கள், ரசூலுல்லாவுடைய காலத்தில் இருந்ததை விட நயவஞ்சகம் இன்று அதிகமாக இருக்கிறது என்று. யாருடைய காலத்தில்? சஹாபாக்கள் வாழ்ந்த காலத்தில். அப்ப இன்றைக்கு மேலும் சொன்னார்கள், புகாரியிலே 7113வதாக இந்த அறிவிப்பு பதியப்பட்டுள்ளது. சொன்னார்கள், ரசூலுல்லாவுடைய காலத்திலே இந்த நயவஞ்சகத்தை மக்கள் மறைத்து மறைத்து பயந்து பயந்து செய்தார்கள், இன்றோ தைரியமாக வெளிப்படையாக செய்கிறார்கள். சின்ன ஒரு உதாரணத்துக்கு புரியறதுக்கு வேண்டும் என்றால், நம்ம காலத்தில் மக்களுடைய வார்த்தையிலிருந்து வெளிப்படுகிற சொல், அந்த காலத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவர்களுடைய தோழர்கள் எல்லாம் ஃபக்கீர்கள், ஏழைகளாக இருந்தாங்க. தாடியை சிறைக்கிறதுக்கு ஷேவிங் மிஷின் அவங்கள்ட்ட இல்லை. இன்றைக்கு நமக்கு எல்லாம் வசதியை கொடுத்துட்டான், அதனால் இன்றைய காலத்தில் தாடியை சிறைக்கிறது தப்பு கிடையாது. எப்படி இந்த அளவு முனாஃபிக்குகள் அந்த காலத்தில் பேசுறதுக்கு துணியல, இந்த காலத்தில் துணிஞ்சிருக்கிற அளவுக்கு. புரியுதா உங்களுக்கு? இன்னும் நிறைய உதாரணங்கள் இருக்கு. இந்த நிஃபாக் எவ்வளவு பயங்கரமானது என்று சொன்னால், குஃப்ரை விட ஆபத்தானது, இறை நிராகரிப்பை விட ஆபத்தானது. அல்லாஹு தஆலா கடுமையாக கண்டித்த முறையை நாம் பார்க்கும்போது, குர்ஆனுடைய பல இடங்களிலே குஃப்ர் ஷிர்க்கை விட நிஃபாக்கை அல்லாஹ் அதிகமாக கண்டிப்பதை பார்க்கிறோம். உமர் ரழியல்லாஹு அன்ஹு என்ன செய்வார்கள் என்றால், ஜனாசா வந்தால் அவர்கள் ஹலீஃபாவாக இருக்கும்போது திரும்பி பார்ப்பார்கள். எதற்காக? ஹுதைஃபா அந்த ஜனாசாவில் இருக்கிறாரா என்று. ஏன் ஹுதைஃபா மதீனாவில் இருந்து அந்த ஜனாசாவில் கலந்து கொள்ளவில்லை என்றால், இது முனாஃபிக்குடைய ஜனாசா. முனாஃபிக்குகளுக்கு ஜனாசா தொலை வைக்கக்கூடாது. எனவே உமர் வெளியே வந்துடுவாங்க. இந்த நிஃபாக் எவ்வளவு பயப்பட வேண்டிய ஒரு பாவம் என்றால், உமர் ரழியல்லாஹு அன்ஹு கேட்பார்கள் ஹுதைஃபாவிடத்திலே, ஹுதைஃபா என்னுடைய பெயர் அந்த பட்டியலில் இருக்கிறதா என்று. சஹீஹுல் புகாரியிலே அப்துல் ரஹ்மான் இப்னு அபி முலைகா என்ற பெரிய தாபிஈ, ஏறக்குறைய பல சஹாபாக்களிடத்திலே கல்வி கற்றவர்கள், இவர்கள் சொல்கிறார்கள், அத்ரக்து 30 من اصحاب محمد صلى الله عليه وسلم كل منهم يخاف النفاق على نفسه. இதெல்லாம் நம்ம காதுல பதிய வச்சுக்கணும். நம்முடைய மூளையில எப்படி கல்லில் ஆணியால் எழுதுறாங்க, அந்த மாதிரி நம்முடைய கல்புல எழுத வேண்டிய வார்த்தைகள். இன்றைக்கு என்ன பேசுகிறோம், நாங்கள் தாங்க பெர்ஃபெக்ட், எங்களை மாதிரி யாருமே இஸ்லாத்தை விளங்கிட முடியாது, நாங்கள் தான் 100% இஸ்லாத்தை ஃபாலோ பண்ணுறோம். லா ஹவ்ல வலா குவ்வத்த இல்லா பில்லாஹ். அப்துல் ரஹ்மான் இப்னு அபி முலைகா சொல்லுகின்றார்கள், நான் 30 சஹாபாக்களிடத்திலே கல்வி பயின்றிருக்கிறேன். ஒரு சஹாபியை பார்க்கறதே பெரிய பேர். 30 சஹாபாக்களிடத்திலே கல்வி கற்றிருக்கிறேன், அவர்களோடு சேர்ந்து வாழ்ந்திருக்கிறேன். அவர்களில் ஒவ்வொருவரும் தன் விஷயத்திலே நயவஞ்சகத்தன்மையை, நிஃபாக்கை பயந்து கொண்டிருந்தார். புரியுதா? 30 நபி தோழர்களை நான் பார்த்திருக்கிறேன், அவர்களோடு பழகி இருக்கிறேன். அத்ரக்து, அத்ரக்து என்றால் அரபியிலே அத்ரக யுத்ரிக்கு. நீங்கள் உருதுல உள்ள அத்ரக்குன்னு விளங்கிறாதீங்க. அத்ரக என்றால் பெற்றுக்கொள்ளுதல், முழுமையான நட்பு கிடைக்குதல், ஒருவரோடு பழகுவதற்கு, பேசுவதற்கு, உட்காருவதற்கு வாய்ப்பு கிடைத்தல். நான் 30 சஹாபாக்களிடத்திலே இப்படி எனக்கு நட்பு ஏற்பட்டிருக்கிறது, தோழமை ஏற்பட்டிருக்கிறது. அந்த 30 சஹாபாக்களும் அவர்களிடத்தில் பேசினால் தன்னை பற்றி பயந்து கொண்டே இருப்பார்கள், நான் முனாஃபிக்காக இருப்பேனோ,
என்னுடைய ஈமானிலே முகஸ்துதி கலந்து விட்டதோ, நான் செய்கிற செயல்களிலே முகஸ்துதி கலந்து விட்டதோ, அல்லாஹ் என்னை மன்னித்து விடு, அல்லாஹ் என்னை மன்னித்து விடு, அல்லாஹ் என்னை மன்னித்து விடு, அல்லாஹ் என் ஈமானை பரிசுத்தமாக்கு, அல்லாஹ் என் ஈமானை பாதுகாத்துக்கொள், அல்லாஹ் என் அமலை சுத்தமாக்கு. பயப்படுறதுன்னா என்ன? யா அல்லாஹ் முகஸ்துதி வராம பாதுகாத்து, யா அல்லாஹ் என்னை மன்னிச்சிரு, யா அல்லாஹ் நான் செய்கிற செயலில் ஏதாவது தப்பு இருந்தா, ஏதாவது ஒரு புகழையோ பெயரையோ விரும்பி செஞ்சிருந்தா என்னை மன்னிச்சிரு. இப்போ இந்த மாதிரி வார்த்தைகளை சஹாபாக்கள் அதிகம் 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 பயன்படுத்தியதை பார்த்து அப்துர் ரஹ்மான் இப்னு அபி முலைக்கா சொல்கிறார்கள், இவர்களில் 30 பேரும் தங்களை பற்றி பயந்து கொண்டிருந்தார்கள், எங்கே ஈமானிலே தங்களுடைய தீனிலே நிஃபாக்கு கலந்து விடுமோ என்று. இப்போ ஒரு கேள்வியை கேட்டுட்டு போவோம், என்றைக்காவது நமக்கு இந்த மாதிரி பயம் வந்திருக்கா? என்றைக்காவது நம்ம தொழுதுக்கு பிறகு இந்த தொழுகை அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தொழுகையாக இருந்திருக்குமா? ஒரு அமலை செய்ததற்கு பிறகு இந்த அமல் முழுமையாக இஹ்லாஸோடு நான் செய்தேனா? என்னுடைய ஈமான் மிக சரியாக இருக்கிறதா? யா அல்லாஹ் பயமாக இருக்கிறது, நாளை மறுமையிலே என்னை கேவலப்படுத்தி விடாதே. இந்த துன்யாவில் பக்கத்து பக்கத்தில் உட்கார்ந்துருக்கிறோம், நீங்கள் என்ன மூமின் முஸ்லீம்னு நினைக்கிறீங்க, நான் உங்களை நினைக்கிறேன். நாளைக்கு மறுமையில் வந்து வரும்பொழுது அல்லாஹ் பிரிச்சிருவானே, ஃபில்டர் பண்ணிடுவான். அல்லாஹ் என்ன செஞ்சிருவான், என்ன செய்வான், ஃபில்டர் பண்ணிடுவான். மூமின்கள் தனியாக பிரிந்து விடுங்கள், முனாஃபிக்குகள் தனியாக பிரிந்து விடுங்கள், முஷ்ரிக்குகள் தனியாக பிரிந்து விடுங்கள் என்று அல்லாஹ் ஃபில்டர் செய்து விடுவான். இப்போ கண்ணியத்திற்குரியவர்களே, அப்போ இந்த நிஃபாக் என்பது மிக பயங்கரமான மோசமான ஒன்று. அப்போ மதினாவின் வாழ்க்கையிலே இப்படி 3 விதமான கூட்டம் உருவானார்கள். ஒருவர் மூமின் அல்ஹம்துலில்லாஹ், இன்னொருவர் காஃபிர் வெளிப்படையாக, மூன்றாமவர் முனாஃபிர். சரி, உதாரணத்திற்கு சூரத்துல் பக்ராவை எடுத்து பாருங்கள். சூரத்துல் பக்ராவில் நீங்கள் பார்க்கும் பொழுது முதல் வசனங்கள் ஹுதல் லில் முத்தகீன் என்பதிலிருந்து ஆரம்பித்து உலாய்க அலா ஹுதம் ரப்பிஹிம் வ உலாய்க ஹுமுல் முஃப்லிஹூன், இந்த 2-5 வரை உள்ள வசனங்கள் யாரை பற்றி பேசுகின்றன? மூமின்கள், முழுமையான மூமின்கள். இந்த ஹதீஸ் ஜிப்ரீலிலே வந்திருப்பதை போன்று ஈமானும் இருந்தது, இஸ்லாமும் இருந்தது, இஹ்சானும் இருந்தது. சரியா? 2வது ஒரு கூட்டம் யார்? காஃபிர். 2 வசனத்தில் அல்லாஹ் அவங்கள முடிச்சிடறான். 6வது 7வது வசனத்தில் சூரத்துல் பக்ரால இன்ன அல்லதீன கஃபரூ சபாவுன் அலைஹிம் அன்தர்தஹும் அம் லம் துன்திர்ஹும் லா யுமினூன், அவர்களது உள்ளங்களிலே நான் முத்திரையிட்டு விட்டேன், அவர்கள் முற்றிலும் காஃபிராகி விட்டார்கள். முடிஞ்சிச்சா? அதுக்கு பிறகு 8-16 வரைக்கும், 8-16 வரைக்கும் ஆட்சே சோலாத்தக் யாரை பற்றி அல்லாஹ் பேசுகிறான்? முனாஃபிக்குகளை பற்றி, அவர்களுடைய அடையாளங்களை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். உடனே ஃபத்வா யார் கொடுக்கிற ஃபத்வா? மக்களிலே சிலர் பேசுகிறார்கள், நாங்கள் அல்லாஹுவையும் மறுமையும் நம்பிக்கை கொண்டோம் என்று. அவர்கள் மூமின்கள் அல்ல. உடனே கிழிச்சிட்டான் ரிகார்டு, உடனே ரிகார்ட் ஷீட்டை கிழிச்சு கையில கொடுத்த, சேர்ந்த வேகத்தில் ரிகார்ட் ஷீட் கிழிக்கப்பட்டு விட்டது. இல்லப்பா, அவர்களுடைய அடையாளங்களை அல்லாஹ் சொல்லிக்கொண்டே வருகிறான். பிறகு 17-20 வரை அவர்களுடைய உதாரணங்களை அல்லாஹ் சொல்லுகிறான். புரியுதா? அப்ப யோசிச்சு பாருங்க, மூமின்களை அல்லாஹ் சொன்னா அவங்களுக்கு உதாரணம் அப்ப சொல்லல, காஃபிர்களை அல்லாஹ் கூறினான் அவங்களுக்கு உதாரணத்தை சொல்லல. 2வது மூமின்களை 2-5 வரை உள்ள வசனங்கள், 2, 3, 4, 5 4 வசனத்தில் அல்லாஹ் முடிச்சுக்கிட்டான். காஃபிர்களை பற்றி 2 வசனத்தில் அல்லாஹ் முடிச்சுக்கிட்டான். ஆனால் அதே சமயத்தில் முனாஃபிக்குகளை பற்றி 8-16 வரை இவ்வளவு நீண்ட வசனங்களிலே அல்லாஹ் பேசிக்கொண்டே வந்து அவர்களை மேலும் நம் கண்முன்னால் கொண்டு வந்து நிறுத்துவதற்காக அவர்களை பற்றிய உதாரணத்தையும் சொல்லிவிட்டான். ஏன்னா உதாரணம் சொல்லும்போது ரொம்ப தெளிவாக புரிந்து கொள்ளலாம். இது மட்டுமல்ல அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த முனாஃபிக்குகளை பற்றி குர்ஆனிலே அங்கு அல்லாஹ் சொல்லிக்கொண்டே செல்கிறான். சூரா ஆல் இம்ரானிலே அல்லாஹ் சொல்கிறான், சூரத்துல் நிசாவிலே சொல்கிறான், சூரத்துல் மாயிதாவிலே அல்லாஹ் சொல்கிறான்,
சூரத்துல் அன்பால், சூரத்து தௌபாவிலே அல்லாஹ் சொல்கிறான், சூரத்துல் ஃபத்ஹ், சூரா முஹம்மத், சூரா ஹதீத், சூரா முஜாதிலா, சூரத்துல் ஹஷர், இவற்றிலெல்லாம் அல்லாஹ் கூறியதற்கு பிறகு அல் முனாஃபிகூன் என்ற ஒரு முழு சூராவையே அல்லாஹ் இறக்கிவிடுகிறான். அப்ப இந்த முனாஃபிக்குகளை பற்றி இந்த அனைத்து சூராக்களிலும், அதிலும் குறிப்பாக சூரத்துல் முனாஃபிகீன், அது போன்று சூரத்து தௌபா, இந்த ரெண்டு அத்தியாயங்களிலும், சூரத்துல் முனாஃபிகீன் ரொம்ப சின்ன சூராதான், ஒரு பக்கத்தினுடைய சூராதான். இந்த சூரத்து தௌபால பெரும்பாலான வசனங்கள் முனாஃபிக்குகளை பற்றிய பேசப்படுகின்றன. இந்த முனாஃபிக்குகள் மதினாவில் இருந்தார்கள், மதினாவை சுற்றி உள்ள கிராமங்களிலும் இருந்தார்கள். அல்லாஹ் சொல்கிறான், சூரத்து தௌபாவுடைய 101வது வசனம் எப்படி சொல்கிறான், நபியே, உங்களை சுற்றி உள்ள கிராம அரபிகளிலும், மதினாவில் உங்களோடு இருக்கிற அரபிகளிலும் முனாஃபிக்கள் இருக்கிறார்கள். இந்த முனாஃபிக் என்பதற்கு நயவஞ்சகத்தை உடையவர். இப்போ நம்ம முனாஃபிக் என்றே சொல்லிக்கிட்டு போவோம், ஏன்னா தமிழில் நயவஞ்சகம் என்று சொல்வது ஒரு சின்ன அர்த்தம் தான் எடுத்துக்கொள்ளும். ஆனால் அரபியில் முனாஃபிக் என்பது எடுத்துக்கொள்கிற விசாலமான அர்த்தத்தை இது எடுத்துக்கொள்ளாது. அதனால் நம்ம பாடத்தில் மீன், காஃபிர், முனாஃபிக் இந்த வார்த்தையை அரபியிலேயே நம்ம பயன்படுத்துவோம். அப்போ மதினாவிலும் சுற்றி உள்ள அரபிகளிலும் உங்களோடு முனாஃபிக்குகள் இருக்கிறார்கள், அவர்கள் நிஃபாக்கிலேயே ஊறிவிட்டவர்கள். எப்படி சொல்கிறான், மரது அலன் நிஃபா, எப்படின்னு சொன்னால், உதாரணத்துக்கு இந்த மரத எம்ருது ஷைத்தானி மாரித் என்று அல்லாஹ் சொல்லுவான், வம்பு பிடிக்கிறவங்க, பிடிவாதம் பிடிக்கிறவங்க, ரொம்ப முரட்டு குணம் உடையவர்கள், இந்த மாதிரி தன்மை உடையவர்களுக்கு அரபியிலே மாரித் என்று சொல்லப்படும், ஷைத்தானுக்கு மாரித் என்று சொல்லப்படும். ஏன், அல்லாஹ் சொல்லியும் அல்லாஹ்வுடைய அறிவுரையை கேட்காம பிடிவாதம் பிடிச்சான். அவனை மாதிரி ஒரு பிடிவாதக்காரன் யாரும் இருக்க முடியாது. அல்லாஹ் சொல்லியே கேட்காத பிடிவாதக்காரன்னா அவன் எவ்வளவு மோசமான ஒரு பிடிவாதக்காரனாக இருப்பான். சரி, இதில் அல்லாஹ் என்ன சொல்கிறான், நபியே, அந்த முனாஃபிக்குகளை நீங்கள் அறிய மாட்டீர்கள், நாம் தான் அறிவோம். அப்ப இதிலிருந்து என்ன சொல்ல வருகிறான், இந்த நிஃபாக் என்பது உள்ளத்தில் இருக்கிற தன்மை. அப்ப உள்ளத்தில் இருக்கிற தன்மையை யார் தான் அறிந்து கொள்ள முடியும், அல்லாஹ் தான் அறிந்து கொள்ள முடியும். அப்ப அல்லாஹ் நபிக்கு எந்தெந்த முனாஃபிக்குகளுடைய பெயர்களை சொல்லி காண்பித்தானோ அவற்றையெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையெல்லாம் அறிந்தார்கள். அவர்களில் பலரை ஹுதைஃபாவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடையாளம் காட்டினார்கள். சரியா, இப்போ இந்த முனாஃபிக்குகள் நான் முன்பு கூறியது போன்று இவர்கள் வெளிப்படையாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் வந்து அல்லாஹுவை நம்பிக்கை கொண்டோம், உங்களை நம்பிக்கை கொண்டோம் என்று சொன்னார்கள். சரியா, அதே போல தொழுதார்கள். அல்லாஹு தஆலா சூரா அன்-நிசா 142வது வசனத்திலே சொல்கிறான், இன்னல் முனாஃபிகீன் யுகாதிஊன் அல்லாஹ் வஹுவ காதிஊஹும் வஇதா காமு இலஸ் ஸலா காமு குஸாலா. முனாஃபிக்குகள் தொழுகைக்கு வந்தால் சோம்பேறிகளாக வருவார்கள். தொழமாட்டார்கள் நல்லா சொன்னானா, லேட்டாக வருவாங்க. எப்படி வருவாங்க, லேட்டாக வருவாங்க, அல்லது நேரம் தவறணும்னா வருவாங்க. அதானுக்கு முன்பாகவே தொழுகைக்கு தயாராகி இருக்க மாட்டார்கள், தொழுகையை எதிர்பார்த்து இருக்க மாட்டார்கள். தொழுவாங்க ஆனால் லேட்டாக தொழுவாங்க, தொழுவார்கள் ஆனால் அசால்ட்டாக தொழுவார்கள், தொழுவார்கள் ஆனால் கவனம் இல்லாமல் தொழுவார்கள். ஃபவைலுல் முஸல்லி அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன். இந்த வசனம் யாரை பற்றி அல்லாஹ் பேசுகிறான், முனாஃபிகை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். தொழுவார்கள் ஆனால் குசாலா.
ஆஃபீஸுக்கு போகும்போது ரொம்ப உற்சாகமாக போவார். புது சட்டை போட்டுக்கிட்டு, ஸ்ப்ரே அடிச்சுக்கிட்டு, பெர்ஃப்யூம் அடிச்சுக்கிட்டு ரொம்ப, அதே போல் யாரையும் பார்க்க போகிறதா இருந்தால் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக போவார். பள்ளிக்கு வர்றதா இருந்தால் எதுக்குடா போகிறோம், ஏண்டா வேண்டா வெறுப்போட எந்திரிச்சு ரொம்ப லட்சமாக ரொம்ப கஷ்டப்பட்டு ஒன்று செய்கிறது, அப்புறம் அப்படியே பொறுமையாக நடக்கிறது. ஏதோ ரெண்டு ரக்காத்து ஒரு ரக்காத்து கிடச்சா போதும், பின்னாடி எழுந்திரிச்சு தொழுதுக்கலாம். இப்போ யோசிச்சு பாருங்கள், இந்த மாதிரி நம்மளை எத்தனை பேர் செய்கிறோம், நம்ம செய்கிறோம். அந்த முனாஃபிகளுடைய தன்மை நம்மிடத்தில் இல்லை, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அடுத்து, இவர்கள் திக்ரு செய்வார்கள் அல்லாஹுவை, ஆனால் கொஞ்சமாக செய்வாங்க. அல்லாஹ் எப்படி சொல்லலை, திக்ரு செய்ய மாட்டார்கள் என்று சொல்லவில்லை. எப்படி சொல்கிறார், அல்லாஹுவை குறைவாகவே தவிர திக்ரு செய்ய மாட்டார்கள். இப்போ நம்மளையும் எடுத்து பாருங்க, அல்லாஹுவை திக்ரு செய்வதற்காக எவ்வளவு நேரம் ஒதுக்குகிறோம், வீண் பேச்சு அரட்டை, அது இது, தேவையில்லாதது தேவை இருக்கிறது, எல்லாத்துக்கும் நேரம் எவ்வளவு ஒதுக்கப்படுகிறது, அல்லாஹுடைய திக்ர் நினைவுக்காக எவ்வளவு நேரம் ஒதுக்கப்படுகிறது. தம்பி நான் புரியுதுங்களா நான் பேசுறது. அதே போல பாருங்க, தர்மம் கூட செய்தார்கள். அல்லாஹ்வுடைய பாதையில் போர் புரியறதுக்கு, ஜிஹாதுக்கு தர்மம் கூட செய்தார்கள். பாருங்க, ரசூலுல்லாஹ் காலத்தில் உள்ள முனாஃபிக்கு தர்மம் ஜகாத்துக்கு செய்தார், தர்மம் செய்தார்கள், ஜகாத்து கொடுத்தார்கள். இன்னைக்கு உள்ள முனாஃபிக்கு கூட ரொம்ப பரவாயில்லன்னு சொல்லலாம். அப்துல்லா இபின் மசூத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் வெட்ட வெளிச்சமாக முனாஃபிக்குன்னு தெரிஞ்சவன் தான் பள்ளிக்கு வரமாட்டான் இஷாவுக்கும் சுபுவுக்கும். பாக்கி சாதாரண கொஞ்ச நஞ்ச ஹைக்கு நைக்கு முனாஃபிக்கு பாதி முக்காவாசி அவன்லாம் பள்ளிக்கு வந்துடுவான்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்மளை மார் தட்டிக்கிட்டு, நாங்கள் குர்ஆன் ஹதீஸ் எங்கள் சொத்து, எங்கள்கிட்ட தான் பெர்ஃபெக்டாக இருக்குது. பள்ளியில் பார்த்தா அழகானம், ஒரு நாள் இல்லை வருஷக்கணக்காக அழகானம். என்ன சரி வாங்க, இதெல்லாம் இடையில இடையில நான் சொல்லிக்கிட்டே வர்றேன், நீங்கள் ஜாயின் பண்ணிகிட்டே வந்துருங்க. சரி, அல்லாஹ் சொல்கிறான் சூரத் தௌபாவுடைய 53-54 வசனங்களிலே, குல் அன்ஃபிகூ தௌஅன் அவ் கர்ஹா லன் யுதகப்பல மின்கும் இன்னக்கும் குன்தும் கௌமன் ஃபாஸிகீன் வமா மனஅஹும் அன் துக்பல மின்ஹும் நஃபகாத்துஹும் إلا أنهم كفروا بالله وبرسوله ولا يأتون الصلاة إلا وهم كسالى ولا ينفقون إلا وهم كارهون. அல்லாஹ் சொல்றான், நபியே நீங்க சொல்லிடுங்க, நீங்க விரும்பி தர்மம் கொடுத்தாலும் சரி, அல்லது நிர்பந்தத்துக்கு பயந்துகிட்டு கொடுக்கலன்னா நம்மளை கொண்டு போட்டுருவானுல அப்படின்னு பயந்துகிட்டு நீங்க தர்மம் கொடுத்தாலும் சரி, அல்லாஹ் உங்க தர்மத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஏன்னா நீங்க உள்ளத்தால அல்லாஹுவையும் அவனுடைய தூதரையும் வெறுத்து விட்டீர்கள், மறுத்து விட்டீர்கள் என்று கூறிவிட்டு அல்லாஹ் சொல்றான், நீங்க தொழும்போது சோம்பேறிகளாக தொழுகிறீர்கள். அதுபோன்று நீங்கள் தர்மம் செய்தால் வெறுப்போடு தர்மம் செய்கிறீர்கள். என்னடா இந்த உமர் ஷெரீஃப் போனை போட்டு கேட்டார், கொடுக்காட்டி திட்டுவார் போல இருக்கு. எப்படி ஏதாச்சும் ஒரு இஸ்லாமிக் சென்டர் வாங்காரங்க கேட்டாங்க, வேற வழி இல்லை, கேட்க நாளை பின்ன போகிறோம் வர்றோம் பார்க்குறோம், கொடுக்காட்டி உணவு வேற ஒரு மாதிரியாக பார்ப்பானுல அப்படின்னு வெறுப்போட. அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு தர்மம் செய்யும்போது பெரிய பணக்கார செல்வந்தராக இருப்பார், கொடுக்கறதுக்கு உண்டான எல்லா வசதியும் இருக்குது, மன கஷ்டத்தோட எப்படி தாரில் மாட்டின கை மாதிரி, தாரில் கை வச்சு பார்த்துருக்கீங்களா, என்ன இழுக்க முடியுமா, சீக்கிரமாக எடுத்துட முடியுமா, அதுலேருந்து விடுவித்துட முடியுமா, அந்த மாதிரி அந்த காசோட அந்த கையை ஒட்டிக்கிட்டு காசும் வராது கையும் வராது, எப்படியோ கடைசியில் அப்படியே ஒரு மாதிரியாக. அல்லாஹ் சொல்கிறான், இவர்கள் தர்மம் கொடுத்தார்கள் ஆனால் வெறுப்போடு. அதே போல் இவர்களுடைய இன்னொரு பண்பு என்ன, இதெல்லாம் நீங்கள் கவனிச்சுக்கிட்டே வரணும். நம்ம ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் தனியாக முனாஃபிக்குகளுடைய குணங்கள் என்னன்னு சொல்லிட்டு தனியாக பேசியிருக்கிறோம், அது கூட உங்களுக்கு இன்ஷால்லாஹ் பிரயோஜனமாக இருக்கும். இந்த பாடத்துக்கு நமக்கு தேவையான விஷயங்களை மட்டும் இந்த இடத்துல நம்ம சொல்லிக்கிட்டு போகிறோம். அதே போல் இவர்களுடைய குணம் என்னவென்று சொன்னால், அல்லாஹும்ம ஸல்லி அலா நபியினா முஹம்மத், மக்களுக்கு நன்மையை ஏவ மாட்டார்கள், தீமையை ஏவுவார்கள். மக்களுக்கு நன்மையை தூண்டாமல் தீமையை தூண்டுவார்கள், நன்மைக்கு தடையாக இருப்பார்கள் முனாஃபிக்குகளுடைய தன்மை. சூரத்து தௌபாவிலே அல்லாஹ் சொல்கிறான், அல் முனாஃபிகூன வல் முனாஃபிகாத்து
பஅதுஹும் அவுலியாவு பஅத், முனாஃபிக்குகள் அவர்கள் தங்களுக்கு மத்தியிலே ஒருவர் மற்றவருக்கு நண்பர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் தீமையை ஏவுகிறார்கள், நன்மையை தடுக்கிறார்கள். சரியா? அதே போல அவர்களுடைய இன்னொரு பண்பு என்னவென்றால், ரசூல்லாவிடத்தில் வாங்க தீர்ப்புக்காக, ரசூல்லா சொல்றத கேட்போம் என்று சொன்னால் வேணா யகுதி இடத்துல போவோம், வேணா காஃபிர்களிடத்தில் போவோம் என்று சொல்வார்கள். சூரத்துல் நிசால 60-65 வரைக்கும் இவர்களுடைய இந்த பண்பை குறித்தே அல்லாஹ் தனியா பேசுறான். அதே போல சூரா அன்னூர் 24வது அத்தியாயத்தில் 50-54 வரைக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த இவர்களுடைய இந்த தன்மையை பற்றி பேசுறான். அதாவது சொல்றது என்ன, வாயால சொல்றது என்ன, குரான் ஹதீஸ் அல்லாஹ் ரசூல். சரி, அதை வச்சே நம்ம பிரச்சனையை முடிச்சு போகணும் சொன்னா அது வேணாம். இப்ப இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முனாஃபிக்குகளுடைய பண்புகளாக குறிப்பிடுகிறான். உங்களுக்கு நம்ம இந்த நோட்ஸினுடைய ஆரம்பத்தில் எங்கெங்கெல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முனாஃபிக்குகளை பற்றி சொல்கிறான் என்று ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்குறோம். அந்த லிஸ்ட்டை நீங்கள் எடுத்து போய் படித்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கூறிய இந்த தன்மைகளும் அந்த வசனங்களில் இடம்பெற்றிருக்கின்றன. இது போன்று முஸ்லிம்களிடத்திலே அன்பு பாராட்டாமல் காஃபிர்களிடத்திலே அன்பு பாராட்டுவது, நட்பு அதே போல நெருக்கமான உறவு ஒரு மூமினுக்கு யாரோடு இருக்க வேண்டும், இன்னொரு மூமினோடு முஸ்லீமோடு இருக்க வேண்டும். அப்படி இல்லாமல் சில பேர் சொல்லுவாங்கல்ல, எனக்கு இந்த முஸ்லீம்கள் மேலே நம்பிக்கை இல்லைங்க, இன்னைக்கு காஃபிருங்க பரவாயில்லைங்க. சொல்கிறாங்களா இல்லையா? எத்தனை பேர் சொல்கிறாங்களா இல்லையா? இந்த ஒத்து வர மாட்டானுங்க நமக்கு, காஃபிர்கிட்ட வியாபாரம் பண்ணிட்டு போயிடலாம். லா ஹவ்ல வலா குவ்வத் இல்லா பில்லாஹ் அல்அலீல்அஸீம். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது, அல்லா பாதுகாக்கட்டும். அப்போ மூமின்களோடு நட்பு வைக்காமல், முஹப்பத்து வைக்காமல் காஃபிர்களோடு முஹப்பத்து வைப்பார்கள், நட்பு வைப்பார்கள். இந்த விஷயங்கள் எல்லாம் அந்த அத்தியாயங்களிலே உங்களுக்கு கூறப்பட்டுள்ளன. சரி, அப்போ சுருக்கமாக இது வரைக்கும் பேசின விஷயத்தை நம்ம இன்னொரு தடவை பார்ப்பதாக இருந்தால், மக்கால இருந்தப்ப மக்கள் இரண்டில் ஒருவராக இருந்தார்கள், ஒன்று மூமின் அல்லது காஃபிர். ஆனால் மதினாவிற்கு வந்து விட்ட போது அங்கே சுச்சுவேஷன் நிலைமை மாறிவிடுகிறது. ஏன், மக்கால இருக்கிற வரைக்கும் மூமின்கள் அடி வாங்கி கொண்டிருந்தார்கள், அங்கே மூமினா இருந்தால் அடி உழுகும், மூமினா இருந்தால் உத உழுவும், மூமினாக இருந்தால் கட்டி வைக்கப்படுவார், மூமினாக இருந்தால் அவருடைய செல்வங்கள் எல்லாம் சூறையாடப்படும், கொடுமைப்படுத்தப்படுவார். இதையெல்லாம் மீறி ஒருத்தர் மூமினாக இருக்கிறார் என்றால் அவர் பரிசுத்த மூமினாகத்தான் இருப்பாரே தவிர, அங்கே நயவஞ்சகம் போலி கலப்பதற்கு வேலை இல்லை. ஆகவேதான் சூரத்து தௌபாவிலே 9வது அத்தியாயத்தின் 111வது 100வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான் அல்லவா, والسابقون الاولون من المهاجرين والانصار என்று இருக்கு குர்ஆன்ல போல. ஆனா இதனுடைய இன்னொரு கிராத் உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஓதிய கிராத் والانصار என்று ஓதுவாங்க. அதாவது என்ன அர்த்தம், முந்தியவர்கள் முதலாம் அவர்கள் இஸ்லாமிற்கு என்பவர்கள் யார் என்றால், மக்காவிலிருந்து மதினாவுக்கு ஹிஜ்ரத் செய்த அந்த மூமின்கள் தான். அவர்களுடைய அந்த ஃபர்ஸ்ட் கேட்டகரிய உலகத்தில் இனி மறுமை நாள் வரைக்கும் வரக்கூடிய எவருமே அடைய முடியாது. சாதாரண விஷயமா? இன்னைக்கு நம்ம ஏசி ரூம்ல உட்காந்துட்டு லாயிலாக இல்லல்லா சொல்றதும், பிலால் சுடு மண்ணலிலே படுக்க வைக்கப்பட்டு, பாறாங்கல் அவருடைய நெஞ்சியின் மீது வைக்கப்பட்டு, உமையாவும் அபுலஹபும் அபுஜஹலும் அடிக்கும் போது அஹது அஹது என்று சொல்கிற ஈமானும் சமமாகி விடுமா? அம்மாருடைய இடுப்பிலே பழுக்க காய்ச்சப்பட்ட இரும்பு கம்பியை கொண்டு சூடு காட்டப்பட்ட சூடு போடப்பட்ட போது அவர் சொல்லிய லாயிலாக இல்லல்லாகும் நாம் கூறுகிற லாயிலாக இல்லல்லாகும் சமமாகி விடுமா? சுமையாவின் மர்மஸ்தானத்திலே அபூஜகல் ஈட்டியால் குத்திய போது அவர் கூறிய லாயிலாக இல்லல்லாகவும் நாம் கூறிய லாயிலாக இல்லல்லாகவும் ஒரே இடையில் வந்து விடுமா? வருமா? அதனால வஸ்ஸாபிகூனல் அவ்வலூன மினல் முஹாஜிரீன வல் அன்சார், அந்த கேட்டகரி அன்சாரிகளும் அடைய முடியாது. அன்சாரிகளை யாரு கழுத்து பிடிச்சா? யாரும் பிடிக்கல.
அவர்கள் அவங்களுடைய சொந்த நாட்டில் மெஜாரிட்டியாக இருந்து இஸ்லாமை ஏற்றுக்கொண்டு அவர்கள் ஆதிக்கம் செலுத்தினார்கள் முஷ்ரிக்குகள் மீது. சரி வாங்க அடுத்து போகிறோம். இப்போ இந்த மதினா வந்த உடனே இங்கே பிரச்சனை மாறுது. மக்காவில் முஷ்ரிக்குகளுடைய கை ஓங்கி இருந்தது, மதினாவில் முஸ்லிம்களுடைய கை ஓங்குகிறது. முஸ்லிம்களிடத்திலே ஆட்சி வருகிறது, முஸ்லிம்களிடத்திலே பொருளாதாரம் வருகிறது. முஸ்லீமாக இருந்தால் படைக்கு தளபதியாக ஆகலாம், முஸ்லீமாக இருந்தால் கனிமத்து கிடைக்கும், முஸ்லீமாக இருந்தால் ரசூலுல்லாவோடு நெருக்கம் கிடைக்கும் என்றெல்லாம் அங்கே பதவியும் செல்வமும் உள்ளே வரும்போது, புரியுதா இப்ப, இந்த பதவிக்காகவும் செல்வத்துக்காகவும் ஈமானை ஏற்ற சில அற்பர்களும் உள்ளே நுழைகிறார்கள். இவர்கள் ரெண்டு விதமா இருந்தாங்க. ஒன்று, மதீனாவை சேர்ந்த அரபு முஷ்ரிக்குகளும் இருந்தார்கள். இன்னொரு கூட்டம் மதீனாவிலும் மதீனாவை சுற்றிலும் அஹ்லுல் கிதாப், அதாவது அஹ்லுல் கிதாப் என்றால் யூதர்கள் கிறிஸ்தவர்கள், இவர்களில் இருந்தும் இருந்தார்கள் சில யகுதிகள். சரிப்பா உள்ளார போயிடுவோம், நல்லோருக்கு பேர மலை எல்லாருக்கும் மாதிரி நம்மளும் உள்ளார போய்ப்போம், அனுபவிக்கிறத அனுபவிச்சுப்போம். அவர்களுக்கு மார்க்கம் என்று மறுமை என்று எதெல்லாம் கிடையாது, தேவை என்ன துட்டு. எப்படி இன்றைக்கும் அப்படி ஒரு கூட்டம் இருக்கா இல்லையா, இப்போ யோசிச்சு பாருங்க, இருக்கா இல்லையா? அந்த காலத்தில் உள்ள முனாஃபிக்குகள் இவர்கள் இந்த காலத்தில் உள்ள முனாஃபிக்குகள், ஒரு இயக்கத்தோடு இருப்பார்கள், ஒரு செக்டரோடு இருப்பார்கள், அல்லது ஒரு ஸ்தாபனத்தோடு இருப்பார்கள், அல்லது மார்க்கத்தின் பெயரிலே மார்க்கத்தை வியாபாரம் செய்து கொண்டிருப்பார்கள். அல்லாஹ் பாதுகாப்பானாக. இப்போ அவங்களுக்கு தேவை மக்களிடத்தில் மதிப்பு, ஆட்சி, காசு, புரியுதா? அப்போ இந்த மதினாவிலே இந்த மூன்று வகையான மக்கள், ஒரு கூட்டம் மூமின், இன்னொரு கூட்டம் காஃபிர், மூன்றாவது கூட்டம் முனாஃபிக், இவர்கள் அரபு முஷ்ரிக்குகளிலும் இருந்தார்கள், அஹ்லுல் கிதாப் என்ற வேதமுடைய யூத கிறிஸ்தவர்களிலும் இருந்தார்கள். இது வரைக்கும் புரிஞ்சா? சரிங்க. அப்ப முனாஃபிக்குகளுடைய பண்புகள் என்று குர்ஆனிலே சொல்லப்பட்ட விஷயங்கள், அதே போல ஹதீஸிலே சொல்லப்பட்ட ஏராளமான விஷயங்கள், இன்ஷா அல்லாஹ் ஹதீஸில் சொல்லப்பட்ட விஷயங்களை அடுத்து நாம் பார்க்க இருக்கிறோம். இப்போ இந்த விஷயங்களெல்லாம் பின்னாடி உள்ள காலத்தில், அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறைந்ததுக்கு பிறகு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்ததுக்கு பிறகு, மறைந்ததுன்னு சொல்லக்கூடாது, இறந்ததற்கு பிறகு சஹாபாக்களுடைய காலம், அடுத்து சஹாபாக்களுக்கு பின்னாடி உள்ள தாபிஈன்களுடைய காலம், இந்த காலத்தில் நிலைமை சற்றே மாறுபடுகிறது. அரபுகள் அல்லாத அதமிகளும் முஸ்லிம்களுடைய கூட்டத்திற்குள் நுழைகிறார்கள். இப்ப இந்த நிஃபாக், முனாஃபிக் என்ற வார்த்தை விடப்பட்டு நிஃபாக்குடைய தன்மைகளை கொண்டவர்களுக்கு மார்க்க அறிஞர்கள் வேறு ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள். ஏன் சொன்னா கொஞ்சம் பேணுதலுக்காக. முனாஃபிக் என்று அல்லாஹ் சொல்வதற்கு அதிகாரம் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹீ கொண்டு சொல்வதற்கு அதிகாரம் படைத்திருக்கிறார்கள். சில நேரத்தில் சில சஹாபி கூட, பின்னாடி பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ், சில சஹாபாக்களை நீ முனாஃபிக் ஆகிவிட்டே என்று சொன்ன போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிச்சாங்க, சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. உமர் ரழியல்லாஹு அன்ஹு, ஹாதிப் இப்னு அபி பல்தா ரசூல்லாவுடைய ரகசியத்தை வெளிப்படுத்துகிறார். மக்கா வெற்றிக்கு போகும்போது ஒரே உருவா உருவிட்டாங்க வாழை. ரசூல்லா இந்த முனாஃபிக்கை கழுத்தை வெட்டுவதற்கு எனக்கு அனுமதி கொடுங்கள், வெட்டி போட்டுறேன்னாங்க. ரசூல்லா சொன்னாங்க, அவர் பதிலில் கலந்துக்கிட்டவர், அவர் இப்படி சொல்றீங்களேன்னு சொல்லிட்டு உடனே சைலண்ட் ஆயிட்டாங்க. உமர் அழுதுட்டார். ஆனா அவர் செஞ்ச செயல் என்ன? அது ஒரு நிஃபாக்குடைய செயல், புரியுதா? இப்ப இதனால உமர் என்ன சொன்னாரு,
இவர் முனாஃபிக் ஆயிட்டார், இவர் கழுத்தை விட்டு. ஏன்னா அல்லாஹ்வுடைய ரசூலுடைய ரகசியத்தை வெளிப்படுத்துறதுன்னு சொன்னா அதை ஒரு முனாஃபிக் தானே செய்வான் அப்படின்னு உமர் அந்த சட்டத்தின்படி அவர் கணக்கு போட்டார். அதே போல இந்த பனுல் முஸ்தலக் போருக்கு போயிட்டு திரும்ப வரும்போது ஒரு சின்ன பிரச்சனை ஏற்படுது. சின்ன பிரச்சனை இல்லை, பெரிய பிரச்சனை ஏற்படுது. முனாஃபிக்குகளுடைய தலைவன் யார்? அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல். இவன் என்ன சொல்கிறான் சூரத்துல் முனாஃபிக்குன்ல, அந்த விவரத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரொம்ப தெளிவாக சொல்கிறான். மதீனாவுக்கு போயிட்டா இந்த பக்கீர்களெல்லாம் நம்ம ஊரை விட்டு துரத்திடணும்ப்பா. யாரை பார்த்து? அல்லாஹ்வுடைய தூதரையும் முஹாஜிர் சஹாபாக்களையும் பார்த்து இந்த அப்துல்லாஹ் இப்னு உபை சொல்ற வார்த்தை என்ன? இந்த பக்கீர் சாக்களெல்லாம் ஊரை விட்டு துரத்திடணும். லயர் ரஜஅனா இலல் மதீனத்தி லயுக்ரிஜன்னல் அஅஸ்ஸு மின்ஹல் அதல். அதிலே கண்ணியமானவர்கள் இழிவானவர்களை எல்லாம் ஊரை விட்டு துரத்திடணும். பாருங்க, நம்ம ஊர்லேயே வந்துக்கிட்டு நமக்கு எதிராக இவங்க வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு பேசுறாங்க. இப்போ இந்த செய்தி கேள்விப்பட்ட போது இந்த அப்துல்லாஹ் இப்னு உபை என்ற இந்த முனாஃபிக் இவன் மதீனாவில் ரெண்டு குடும்பம், அதாவது ரெண்டு வம்சத்தார்கள் வசித்து வந்தாங்க. ஒருத்தங்க யாருன்னு சொன்னால் ஹஸ்ரஜி, இன்னொருத்தங்க அவுஸ். இந்த அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல் என்பவன் ஹஸ்ரஜ் வம்சத்தை சேர்ந்தவனாக இருந்தான். அப்போ அவுசு கூட்டத்தார்கள் என்ன சொன்னாங்க? யா ரசூலல்லா, இவன் இந்த முனாஃபிக்கை நாங்கள் வெட்டிவிடுகிறோம், எங்களுக்கு நீங்கள் அனுமதி தாருங்கள்னு சொன்னாங்க. அப்போ அந்த ஹஸ்ரஜ் கூட்டத்தில் இருந்தாங்க பாருங்க, சஅத் இப்னு உபாதா. அந்த அவர் பெரிய சஹாபி. இங்கே என்ன சின்ன பிரச்சனை ஏற்படுது? சஅத் இப்னு உபாதா ஹஜ்ரஜ் வம்சத்தினுடைய தலைவராக இருந்தார். அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல் எந்த வம்சத்தை சேர்ந்தவன்? ஹஜ்ரஜ். உடனே என்ன செஞ்சிடறாரு? தான் வம்சத்தை சேர்ந்தவன் என்பதற்காக வேண்டி சஅத் இப்னு முஆத் இப்படி சொன்னப்ப நான் அவரை கொல்ல விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறார். உடனே சஅத் இப்னு முஆத் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? பயங்கரமான வார்த்தை சொன்னாங்க. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிக்கிறாங்க. ஆனால் அந்த இடம் அப்படிப்பட்ட இடம். அப்போ என்ன சொன்னாங்க? நீ ஒரு முனாஃபிக், முனாஃபிக்குகளின் சார்பாக நீ வாதம் செய்கிறாய், அவங்களுக்கு நீ சப்போர்ட் பண்ற அப்படின்றாங்க. புரியுதா உங்களுக்கு? அப்போ இந்த நிஃபாக் என்பது கொள்கையிலும் இருக்கிறது, செயல்பாடுகளிலும் இருக்கிறது. புரியுதா? ஒன்று உள்ளத்திலே குஃப்ரை வைத்திருந்தால், உள்ளத்திலே அல்லாஹ்வின் மீதும் ரசூலின் மீதும் வெறுப்பை வைத்திருந்தால் அது கொள்கை ரீதியான நிஃபாக். இவர்களைத்தான் அல்லாஹு தஆலா இவர்கள் நரக நெருப்பிலே நிரந்தரமாக இருப்பார்கள் என்று சொல்கிறார். இரண்டாவது நிஃபாக் என்ன? இந்த உள்ளத்திலே இறை நிராகரிப்பை மறைத்து வைத்திருக்கிறார்கள் அல்லவா, அவர்களிடத்தில் உள்ள கேரக்டர்ஸ், அவர்களிடத்தில் இருக்கிற குணாதிசயங்கள், அந்த குணாதிசயங்கள் சில சமயத்தில் சில உண்மையான முஸ்லிம்களிடத்திலும் வெளிப்பட்டுவிடும். புரியுதா? எப்படி ஒரு உண்மையான முஸ்லிம் சில சமயத்தில் நப்சுக்கு அடிமையாகி உபச்சாரம் பண்ணிடுறான், அல்லது குடிச்சிடுறான், அல்லது பொய் பேசிடுறான். இந்த மாதிரி நிஃபாக்குடைய சில தன்மைகள் சில மக்களிடத்திலே, சில முஸ்லிம்களிடத்திலே ஏற்படவும் செய்யலாம். அப்போ நம்ம ரொம்ப உஷாராக இருக்கணும். உதாரணத்துக்கு பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய ஹதீஸுகளை நமக்கு சொன்னார்கள். நான்கு விஷயங்கள், யாரிடத்திலே அது பெற்றுக்கொள்ளப்படுமோ அவர் உண்மையான சுத்தமான முனாஃபிக்காக இருப்பார். அதாவது இது செயல் ரீதியான குண ரீதியான நிஃபாக்கை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். என்ன? அவர் பேசினால் பொய் பேசுவார். இதா ஹத்தத கதிப, வாயை திறந்தாலே பொய் சொல்றோமா இல்லையா? இவனா இவன் வாயை திறந்தாலே பொய் தான்ப்பா. அதே போல இவன் ஒப்பந்தம் செய்தால் இவன் அதற்கு மாற்றம் செய்வான். அவன் வாக்கு கொடுத்தால் அதற்கு மாற்றம் செய்வான். யாரிடத்திலேயாவது இவன் தர்க்கம் செய்தால் அதிலே முரட்டுத்தனமாக தர்க்கம் செய்வான்.
இதே போன்ற நிறைய குணங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இதெல்லாம் முனாஃபிக்குகளுடைய குணங்கள். அதே போல ஜாஹிலியா குஃபருடைய சில குணங்கள், அதுவும் சில சமயங்களிலே சில முஸ்லிம்களிடத்திலே பெற்றுக்கொள்ளப்படலாம். உதாரணத்துக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதாவது ஐயாமுல் ஜாஹிலியாவுடைய இரண்டு விதமான பேச்சுகள், ஐயாமுல் ஜாஹிலியாவுடைய இரண்டு விதமான பேச்சுகள் சில மூமின்களிடத்திலும் பெற்றுக்கொள்ளப்படும். அதாவது ஈமான் பலவீனம் அடையும் போது, உதாரணத்துக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் ஃபஹ்ரு பில் அன்சாப், அல் ஃபஹ்ரு பில் அஹ்சாப், வத்தஅனு ஃபில் அன்சாப், வல் இஸ்திஸ்கா பில் அன்வா. மூன்று விஷயங்கள். ஒன்று என்ன? தன்னுடைய பரம்பரையை வைத்து பெருமை அடிப்பது இருக்குதா இல்லையா? இது யாருடைய குணம் என்று சொன்னார்கள்? முஷ்ரிக்குகள் அவர்களுடைய குணம் என்று சொன்னார்கள். இது சில மூமின்களிடத்திலும் பெற்றுக்கொள்ளப்படும். எவ்வளவுதான் பெரிய தக்குவாதாரியா ரொம்ப இருப்பாரு, ஆனா சுத்தமா அந்த ஈமான் கல்போட கலக்காததுனால, ஹம் குறைஷிகே, நாங்கள் குறைஷிகள், நாங்கள் செய்யதுகள், நாங்கள் சாதாத்துகள். தமிழ்நாட்டில் சொல்றதா இருந்தால் சில பேர் சொல்றாங்கல்ல, நாங்கள்லாம் ராவுத்தருங்க, ராவுத்தர் அதிகமாக இருந்தால் அங்கே ராவுத்தர் மறைக்காருக்கு பொண்ணு கொடுக்க மாட்டார், ராவுத்தர் பட்டாணிக்கு பொண்ணு கொடுக்க மாட்டார். இவங்கெல்லாம் பட்டாணிங்க, உருது பேசுனா இவங்களெல்லாம் பட்டாணி. உருது பேசுகிற முகல்லால் ஹம் லோக் தக்கன் கேஹே, ஏ லோக் தமிழ் போலனே வாழே லெப்பே லோக் ஹே, என்ன சொல்லுவாங்க, இது தமிழ் பேசுகிற லப்பவங்க லப்பங்க இவங்கெல்லாம், இல்லை நவ் நவ் முஸ்லீம் மௌலா முஸ்லீம் இவங்கெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி வெறும். அதாவது ரெண்டுத்தையும் சொன்னாங்க, ஒன்று தன்னுடைய பரம்பரையை கொண்டு பெருமை அடிப்பது, இன்னொரு மற்றவரை அவருடைய பரம்பரையை கூறி குத்தி காட்டுவது, இழிவாக பேசுவது. அதே போல நட்சத்திரத்தை கொண்டு மழை தேடுவது, அதாவது இந்த காலம் மழை காலம் அதனால மழை பெஞ்சிச்சு, இந்த நட்சத்திரம் இந்த இடத்துக்கு வந்ததுனால, இந்த மனுஷனுக்கு வந்ததுனால மழை பெய்தது. அதே போல உதாரணத்துக்கு பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அபூதர் ரழியல்லாஹு அன்ஹு அவங்களை பார்த்து சொல்றாங்க, அபூதர் ரழியல்லாஹு அன்ஹு ஒரு முறை பிலால் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை சற்று கோபமாக பேசும்போது திட்டி விடுகிறார்கள், கருப்பியின் மகனேன்னு சொல்லிட்டு. ரசூல்லா என்ன வார்த்தை சொன்னாங்க, அபூதர் உன்னிடத்திலே இன்னும் ஜாஹிலியத் இருக்கிறது, உன்னிடத்திலே இன்னும் ஜாஹிலியத் மடமை குணம் இருக்கிறதே, அல்லாஹ் பாதுகாக்க. ஹைர் சரி, நம்ம ரொம்ப விவரத்துக்குள்ளார போக, நான் அடுத்து நம்ம சில இன்னும் நிறைய முக்கியமான விஷயங்கள்லாம். இப்போ இஸ்லாமிய வரலாற்றில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னாடி இந்த நிஃபாக் என்ற வார்த்தை பயன்படுத்துவதை விட்டுவிட்டு மார்க்க அறிஞர்கள் ஜிந்தீக் என்ற வார்த்தையை பயன்படுத்தினார்கள். புரிஞ்சிச்சா? இந்த வார்த்தையை நல்ல கவனமாக கேட்டுக்கிறோம். என்ன வார்த்தை? ஜிந்தீக், அரபியில ஜாய் நூன் தால் யா காஃப், ஜிந்தீக் முனாஃபிக் என்ற அர்த்தத்தில் ஜிந்தீக், நிஃபாக் என்ற அர்த்தத்தில் ஜந்தகா என்று பயன்படுத்தப்படும். இவர்கள் உண்மையில் யார் என்றால், யாரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்திலே சஹாபாக்களுடைய காலத்திலே முனாஃபிக் என்று அறியப்பட்டதோ, நிஃபாக்குடைய குணத்தை உடையவர்கள் என்று பேசப்பட்டதோ, அவர்களைத்தான் பிந்திய காலத்திலே ஜிந்தீக் என்று சொல்லப்பட்டது. இப்ப அடுத்து இன்னொரு விஷயத்தை நம்ம பார்க்க போறோம். என்ன? குர்ஆன்ல ஏறக்குறைய மூன்று இடங்களில் அல்லாஹு தஆலா இஸ்லாமை ஈமானை பிரித்து சொல்கிறான். எத்தனை இடங்கள்ல? மூன்று இடங்களிலே. அதிலே முதலாவதாக சூரத்துல் ஹுஜுராத் 14வது வசனத்திலே அல்லாஹ் இப்படி கூறுகிறான், அரப் கிராம அரபிகள் சொன்னார்கள், நாங்கள் மூமின்களாக ஆகிவிட்டோம் என்று தங்களை பற்றி சொன்னார்கள். நபியே நீங்கள் சொல்லுங்கள், லம் துமினு, நீங்கள் மூமின்களாக ஆகவில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வர்றாங்க, வந்து ஷஹாதா சொல்கிறாங்க, சொல்லிட்டு நாங்கள் இப்போ மூமின்களாக ஆகிவிட்டோம்,
அல்லது ஏற்கனவே ஷஹாதா சொல்லி அவங்க இஸ்லாமிய பிராக்டிஸ் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, தொழுக வணக்க வழிபாடுன்னு சொல்லி ரசூல்லா இடத்துல வந்து சொல்றாங்க, ரசூலுல்லாஹுவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாங்களும் மூமின்கள் தான் சொல்லி. சரியா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உரையாடல் நடந்து கொண்டிருக்கும் போதே வானத்திலிருந்து வசனத்தை இறக்கிறான், நபியே உடனே கரெக்ஷன் பண்ணுங்க. எப்படி ஒரு கரெக்ஷன் பண்ணுங்க? நீங்க அஸ்லம்னா என்று சொல்லுங்கள், ஆமன்னா என்று சொல்லாதீர்கள். ஆமன்னா என்றால் நாங்கள் ஈமான் கொண்டோம். சரியா? பின்னாடி நம்ம நேரம் தான் சொல்லுவோம் ஈமான் என்ன இஸ்லாம் என்ன வருது பின்னாடி. நீங்க ஈமான் கொண்டோம் ஆமன்னா என்று சொல்லாதீர்கள். எப்படி சொல்லிக் கொள்ளுங்கள்? அஸ்லம்னா என்று சொல்லிக் கொள்ளுங்கள், நாங்கள் முஸ்லிம்களாக ஆகிவிட்டோம் என்று வேண்டுமானால் சொல்லுங்கள். ஏன்? வாட் இஸ் த ரீசன்? வலம்மா யதுகுலில் ஈமானு ஃபீ குலூபிக்கும். இன்னும் வலம்மா, இன்னும் உங்கள் உள்ளங்களில் ஈமான் நுழையவில்லை. நீங்கள் அல்லாஹ்விற்கும் ரசூலுக்கும் கட்டுப்பட்டால் உங்கள் அமல்களை அல்லாஹ் வீணாக்க மாட்டான். நிச்சயமாக அல்லாஹ் மகா மன்னிப்பாளன், மகா கருணையாளன். ஆனால் மூமின் என்று சொல்லும் தகுதிக்கு இன்னும் நீங்கள் வரவில்லை. புரியுதா? அப்ப இந்த இடத்துல தங்களை மூமின்கள் என்று சொல்லி வந்தவர்களை அல்லாஹ் மூமின்களாக ஏற்றுக்கொள்ளவில்லை. அதற்கு காரணம் சொல்லிவிட்டான், உங்கள் உள்ளங்களுக்குள் ஈமான் நுழையவில்லை என்று. அப்ப இங்க கொஞ்சத்தை நம்ம புரிஞ்சு வச்சுக்கணும். அப்ப ஈமான் என்பது கல்போடு சம்பந்தப்பட்டது என்று கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம். இதை நீங்க இப்ப புரிஞ்சு ஒரு இடத்துல உங்களுடைய சிந்தனையில வைத்துக் கொண்டால் அடுத்து பின்னாடி விளக்கம் சொல்லும்போது இன்ஷா அல்லாஹ் இதை டச் பண்ணும்போது ஈஸியாக புரிஞ்சிடும். புரிஞ்சிச்சாப்ப? இந்த நிகழ்ச்சி நடந்ததற்கு பிறகு அந்த சபையிலிருந்து ஒருத்தர் எந்திரிக்கிறார். அவருடைய வர்ணிப்பு சொல்கிறாங்க ஹதீஸுகளில், இரவில் அதிகமாக வணக்கம் செஞ்சதுனால கண்ணெல்லாம் குழி விழுந்திருக்குது, ரொம்ப அழுது அழுது வழிபாடுகள் செஞ்சதுனால அப்படியே மூஞ்செல்லாம் வீங்கி இருக்குது, தாடி அடர்த்தியாக பெருசாக இருக்குது, தலை சிறைச்சிருக்கிறார், கீழாடை கெண்டைக்கால் வரைக்கும் உயர்த்தி கட்டியிருக்கிறார். சுன்னத்துடைய உயர்ந்த தரம். இவர் சொன்னார், எழுந்து அல்லாஹுவின் தூதரே அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். இவருடைய ஷக்கில் இது, அதாவது இந்த அறிவிப்பாளர்கள் இவ்வளவு தூரமாக துல்லியமாக அவரை பற்றி வர்ணித்து சொல்கிறது காரணம் என்னன்னு சொன்னால், வெளிரங்கத்தில் பார்ப்பதற்கு ரொம்ப இரையச்சம் உடையவராக நம் கண்ணுக்கு தெரிகிறார். இவர் எழுந்து சொல்கிறார், யா ரசூலல்லாஹ் இத்தக்கில்லா, அல்லாஹ்வை பயந்து கொள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, வைலக், உனக்கு நாசம் உண்டாகட்டும், இந்த பூமியில் உள்ளவர்களில் அல்லாஹ்வை அஞ்சுவதற்கு என்னை விட தகுதியானவர்கள் யார் இருக்கிறார்? டக்குனு அவர் எஞ்சி போயிறார் பக்கத்தில் ஹாலிது பின் வலீத், யா ரசூலல்லாஹ் அனுமதி கொடுங்கள், அவன் கழுத்தை வெட்டி விடுகிறேன்னு சொல்லிட்டு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வேணா, லஅல்லஹு அன் யகூன யுஸல்லி, அவர் தொழுகிறார், அவர் தொழுகிறார், வேணா அப்படிங்கிறாங்க. ஹாலித் சொல்றாங்க, கம் மின் முஸல்லின் யகூலு பிலிஸானிஹி மா லைஸ ஃபீ கல்பிஹி, எத்தனை தொழுகையாளிகள் பேசுகிறார்கள் அவர்களுடைய உள்ளத்தில் இல்லாததை. அவர் யகூலு பிலிஸானிஹி மா லைஸ ஃபீ கல்பிஹி, கல்பில் இல்லாததை நாவால் பேசுகிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மக்களுடைய உள்ளங்களை தோண்டி பார்க்க வேண்டும் என்றோ அவர்களுடைய வயிறுகளை பிளந்து பார்க்க வேண்டும் என்றோ அல்லாஹ் எனக்கு கட்டளையிடவில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இவனிலிருந்து ஒரு கூட்டம் உருவாகும், இவனிலிருந்து ஒரு கூட்டம் உருவாகும், இவர்கள் குர்ஆனை பசுமையாக ஓதுவார்கள், ரொம்ப அழகாக ஓதுவார்கள், ஆனால் அது அவர்களுடைய தொண்டைக்கு கீழும் இறங்காது, மார்க்கத்தை விட்டு வெளியேறுவார்கள். எப்படி வில்லிலிருந்து அம்பு வெளியேறுகிறதோ, இவர்களை நான் பெற்றுக்கொண்டால், அந்த நேரத்தில் பெற்றுக்கொண்டால் இவர்களை நான் ஆது சமூத மக்கள் கொல்லப்பட்டது போன்று நான் இவர்களை கொல்லுவேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவங்களை பற்றி உண்டான அடையாளங்களை சொன்னார்கள், இவர்கள் முஸ்லிம்களை கொல்லுவார்கள், சிலை வணங்கிகளை விட்டு விடுவார்கள், நெருக்கமாக்கி கொள்வார்கள். ஏற்பட்டுச்சு இதே நிலைமை.
என்ன செய்தார்கள்? குர்ஆனையும் சுன்னாவையும் நாங்கள் தான் சரியாக புரிந்து கொள்வோம், புரிந்து கொண்டோம். இந்த சஹாபாக்கள் அல்ல, இவர்கள் மார்க்கத்தை மீறிவிட்டார்கள், மார்க்கத்தை விட்டு வெளியேறி விட்டார்கள் என்று யாரை பத்தி சொன்னாங்க? சஹாபாக்களை பத்தி. என்ன பிரச்சனையாச்சு? ஹஜ்ரத் உஸ்மானுக்கு பிறகு அலி ஹலீஃபாவாக ஆனாங்க. அலிக்கும் மாவியாவுக்கும் இடையில கொஞ்சம் பிரச்சனை ஏற்பட்டுச்சு. சரி, ரெண்டு பேரும் பேசி தீர்த்துப்பேன்னு சொல்லிட்டு ஒரு பஞ்சாயத்து ஒரு ஜமாத்தை ரெடி பண்ணாங்க. அது எப்படி நீ ரெடி பண்ணலாம்? நீ அல்லாஹ் அல்லாத ஒருவரை தீர்ப்பாளராக ஏற்றுக்கொண்டாய். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிட்டான், ஒமன் லம் யஹ்கும் பிமா அன்ஸல் அல்லாஹ் ஃபஉலாஇகஹுமுல் காஃபிரூன். யார் அல்லாஹ் உடைய தீர்ப்பை கொண்டு தீர்ப்பளிக்கவில்லையோ அவர்கள் காஃபிராகிவிட்டார்கள். அப்போ அல்லாஹுவை அல்லவா நடுவராக தீர்ப்பாளராக நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும்? எப்படி நீங்கள் மனிதர்களை தீர்ப்பாளராக ஏற்றுக்கொண்டீங்க, அதனால் நீங்கள் ரெண்டு பேருமே காஃபிராக போயிட்டீங்க. சரி, அப்போ என்ன இப்போ அடுத்து ஒரு கொள்கையை வகுக்கிறாங்க என்று சொன்னால், யார் பெரும்பாவம் செய்தாலும் சரி அவர் இஸ்லாமை விட்டு வெளியேறி விடுவார், காஃபிராகி விடுவார். புரிஞ்சுச்சிங்களா? எப்ப குழப்பம், ஒரு புதிய கருத்து இஸ்லாமிலே திணிக்கப்படுகிறது, யார் ஒரு பெரும்பாவம் செய்து விட்டாரோ அவர் இஸ்லாத்தை விட்டு ஈமானை விட்டு வெளியேறி விடுவார், அவர் நிரந்தரமாக நரகத்திலே இருப்பார், அவர் மூமின் அல்ல முஸ்லீம் அல்ல. இப்படி பெரும்பாவம் செய்த அனைவரையும் இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றினார்கள். அப்ப சஹாபாக்கள் இவங்களுடைய பார்வையில் அல்லாஹ் அல்லாதவர்களை தீர்ப்பாளராக ஏற்றுக்கொண்டதால் பெரும்பாவம் செஞ்சிட்டாங்க, இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிட்டாங்க, இவங்களிடத்துல போர் செய்ய சண்டை செஞ்சாங்க. இப்ப இவர்களுடைய இந்த கருத்து இருக்குது, ரொம்ப பயங்கரமான ஒரு விபரீதமான கருத்து. நீங்க நினைக்கலாம், இந்த கருத்து அந்த காலத்தில் இருந்துச்சு இப்ப எங்க இருக்குன்னு சொல்லிட்டு கேள்வி வருதா இல்லையா? நான் சொல்லும் பொழுது வருதா இல்லையா? வருதா இல்லையா? கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த கருத்து இந்தியாவில் வாழ்ற நம்மள்கிட்ட, அதாவது நம்ம சமூகத்திடத்தில் கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே இருக்குது. ஆனால் இதை முஸ்லீம் நாடுகள், இஸ்லாமிய முஸ்லீம்கள் அதிகமாக வாழக்கூடிய நாடுகளில் இந்த கருத்துடையவர்கள் இருக்கிறாங்க, அங்கேருந்து இங்கே எக்ஸ்போர்ட் ஆகிட்டு இருக்குது. என்ன உதாரணத்துக்கு, இஸ்லாமிய முஸ்லீம்களுடைய நாடுகள், அங்கே உள்ள மன்னர்கள் அவர்களுடைய ஈமானுடைய பலவீனத்தால் நூற்றுக்கு நூறு குர்ஆன் சுன்னாவில் உள்ளது போன்று ஆட்சி செய்யவில்லை. அவங்கெல்லாம் காஃபிரா போயிட்டாங்க, அவங்களுக்கு எதிராக கிளர்ச்சி உண்டு பண்ணலாம், அவங்கள ஆட்சியிலிருந்து தூக்கணும், அவங்களுடைய ஆட்சிக்கு கீழே இருக்கக்கூடாது. சரி, அடுத்து என்ன செய்கிறது? இருக்கக்கூடாதுன்னா போர் தொடுக்கணும். அப்போ போர் தொடுக்கிறதுக்கு இவங்களிடத்தில் இராணுவம் இல்லை. அப்போ என்ன செய்கிறது? அங்கங்கே குண்டு வைங்க, அங்கங்கே தாக்குதல் நடத்துங்க, அங்கங்கே கலவரங்களை உண்டு பண்ணுங்க. புரியுதா? இப்போ இந்த ஹவாரிஜ் என்ற பெயரில் உள்ள கூட்டம் என்னமோ மூத்தா போயிட்டாங்க, அந்த கூட்டம் இல்லை. ஆனால் அவர்களுடைய சிந்தனை, அவர்களுடைய அந்த தாக்கம், இவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த கூட்டம் சமுதாயத்தை விட்டு விலகி இருக்கிற இந்த கூட்டம், இஸ்லாம் ஈமான் நூற்றுக்கு நூறு நம்ம கொண்டு வரணும். அப்போ யார் இதை செயல்படுத்தலையோ அவங்க முஸ்லீம் அல்ல, அவங்க காஃபிர், அவங்க மதம் மாறிட்டாங்க, அவங்கள கொல்லலாம், அவங்கள எப்படி வேணாலும் கொல்லலாம், அதுக்கு எந்த கேள்வி கணக்குமே கிடையாது. இது என்ன சொல்றாங்க அவங்க, எப்படி அவர்கள் சொன்னது போன்றே இந்த வார்த்தையை பாருங்க. அதே போல இவங்களை பாருங்க, வணக்க வழிபாடுகளையும் மற்ற விஷயங்களையும் ரொம்ப தங்களை வெளிப்படுத்துவார்கள். ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இவங்களுடைய உள்ளத்தில் ஈமான் இருக்காது என்று. அதே நிலைமையை தான் நம்ம பார்க்கிறோம். இப்ப இவர்களுடைய இந்த கூற்று சரியா? ஒரு முஸ்லீம், ஒரு மூமின் பெரும்பாவம் செய்வதால் இஸ்லாமை விட்டு ஈமானை விட்டு வெளியேறி விடுவானா என்றால், குர்ஆனும் சுன்னாவும் அப்படி சொல்லவே இல்லை. இது இவர்களாக ஏற்படுத்தி கொண்ட வழிகேட்டான சிந்தனைகள். ஒரு முஸ்லீம் பெரும்பாவம் செய்வதால் அவனை இஸ்லாமை விட்டு வெளியேறியவனாக மார்க்கம் பார்க்கவில்லை. சரி, குர்ஆன்ல எத்தனை சட்டம் இருக்குது? திருடுறவங்களுக்கு சட்டம் இருக்கா இல்லையா? என்ன சட்டம்?
கையை வெட்டணும். திருட்டு பெரும்பாவமா இல்லையா? அப்போ பெரும்பாவம் செய்தவன் காஃபிராக இருந்தான்னு சொன்னால் முர்த்ததுடைய சட்டம் என்ன? மதம் மாறியவன் இஸ்லாத்துக்கு வந்துட்டு இஸ்லாத்தை விட்டு வெளியே போனவனுடைய சட்டம் என்ன? அவனை கொலை செய்யணும். அல்லாஹ் சொல்கிறான் இங்கே கையை மட்டும் வெட்டுன்னு சொல்லிட்டு. அப்போ என்ன அர்த்தம்? அவன் காஃபிராகவில்லை. அதே போல் ஒருவன் ஜினா செய்தால், இஸ்லாமை ஏற்றுக்கொண்ட ஒருவன் முஸ்லீமான ஒருவன் ஜினா செய்தால், திருமணம் முடித்தவனாக இருந்தால் கல்லறிந்து கொள்ளுதல், திருமணம் முடிக்காதவனாக இருந்தால் 100 கசையடி அடித்தல். அப்போ ஜினா என்பது பெரும்பாவம். அது செய்தவனை அல்லாஹு தாலா இந்த தண்டனையால் தண்டிங்கள் என்று சொல்கிறானே தவிர முர்த்தத்துடைய தண்டனையை நிறைவேற்றுங்கள் என்று அல்லாஹ் சொல்லவில்லை. அதே போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் அவருடைய பேர் என்ன சொன்னால் அப்துல்லா ஹிமார் என்று அவருடைய பேர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் வாழ்ந்த ஒரு மனிதர் அப்துல்லா ஹிமார். இவரை ரசூலுல்லாவிடத்தில் கொண்டு வரப்படுகிறது மது அருந்திய நிலையில். அடிக்கிறாங்க, திரும்ப போகிறாரு, திரும்ப கொஞ்ச நாள் கழித்து திரும்ப அதே போல் பிடிக்கப்படுறாரு, அடிக்கப்படுறாங்க. இவர் அப்பப்போ ரசூல்லாவுடைய சபைக்கு வருவாப்புல, வந்து ரசூல்லாவிடத்தில் ரொம்ப சிரிப்பாக ரசூல்லாவை சந்தோஷப்படுத்தி பேசிக்கிட்டு இருப்பாப்புல. இப்படி 3வது முறையோ 4வது முறையோ அதே போல் மது அருந்திய நிலையில் பிடிக்கப்பட்டு கொண்டு வரப்படுகிறார். அப்போ ரசூல்லாவுக்கு பக்கத்தில் இருந்த ஒரு தோழர், அல்லாஹ்வுடைய சாபம் உன் மீது உண்டாகட்டும், ரசூல்லா கையால் இத்தனை தடவை அடி வாங்குற, உனக்கு புத்தி வரல அப்படின்னு அவரை ஏசுறாப்புல. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன வார்த்தை சொன்னார்கள் தெரியுமா? அவரை நீ சபிக்காதே, அவர் அல்லாஹுவையும் அவனுடைய ரசூலையும் நேசிக்கிறார். அவரை நீ சபிக்காதே, அவர் அல்லாஹுவையும் அவனுடைய ரசூலையும் நேசிக்கிறார். அதாவது ஈமான் அவருடைய உள்ளத்தில் இருக்குது, ஓரளவுக்காவது அல்லாஹ்வுடைய நேசம் உள்ள அளவுக்கு ஈமான் அவரிடத்தில் இருக்குது, அவரை நீ காஃபிர்களை சபிப்பது போன்று சபிக்காதே. அப்போ இந்த இடத்துல 3 தடவை 4 தடவை மது அருந்தினதுக்கு பிறகு கூட அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவங்களை என்ன சொல்லலை? காஃபிர் என்று சொல்லவில்லை. ஆனால் இவங்களுடைய கூற்று என்ன? ஒரு தடவை மது அருந்தினால காஃபிராக ஆகிவிடுவார். அதே போல ஒரு பத்தினித்தனமான பெண்ணை ஒருவன் பழி சுமத்தினால் குர்ஆன் கூறுகிற தண்டனை என்ன? எத்தனை? 80 கசையடிகள் அடிக்க வேண்டும். பெரும்பாவம் கத்ஃபுல் முஹ்ஸனா. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனை கொல்லுங்கள் என்று சொல்லவில்லை, 80 அடி அடியுங்கள் என்றுதான் கூறினான். அதே போல மூமின்கள் தங்களுக்குள்ளே சண்டை செய்து கொள்வது, இது பாவமா இல்லையா? பெரும்பாவம். அல்லாஹ் சொல்கிறான், மூமின்களில் 2 கூட்டம் தங்களுக்குள் சண்டை செய்து கொண்டால் அவர்களை இணக்கமாக்குங்கள். எப்படி சொல்லல? அவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டாங்க, அதனால காஃபிரா போயிட்டாங்க, அவங்க எல்லாரையும் வெட்டி போட்டுங்கன்னு சொல்லல. எப்படி சொல்கிறான்? மூமின்களில் 2 கூட்டம் சண்டை செய்து கொண்டால் அவர்களுக்கு மத்தியிலே நீங்கள் இணக்கத்தை, சுலஹ், சமாதானத்தை ஏற்படுத்துங்கள். அப்ப இந்த குர்ஆனுடைய ஆயத்துகளும் இந்த ஹதீஸுகளும் நமக்கு என்ன கற்பிக்கின்றன? ஒரு முஸ்லிம் பெரும்பாவம் செய்தால் அந்த பெரும்பாவத்தினால் அவன் பாவியாக ஆகிறானே தவிர காஃபிராக ஆவதில்லை. நான் சொல்றேன்னு நீங்க ஆச்சரியமா நினைக்காதீங்க, இந்த நிலைமை இன்னைக்கு மாறிக்கிட்டு இருக்கு. சில பேர் கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி சில நைட் கிளப்ஸில் பாம் வச்சு வெடித்தாங்க. அதே போல் சில இடங்களில், நம்ம நாட்டில் இல்லை பக்கத்து நாடுகளில், முஸ்லீம் பெண்கள் ஹிஜாபு போடாமல் போனவங்களை கொன்றார்கள். அதே போல் சில சட்டங்கள், உதாரணத்துக்கு ஒரு முஸ்லீம் ஒரு லாஜ் வச்சிருக்கிறான் அல்லது ஒரு மதுக்கடை வச்சிருக்கிறான், இந்த மாதிரி இருந்தவங்களை கொன்றார்கள்.
என்ன? அல்லாஹ்வும் ரசூலும் ஜினா செய்தவர்களுக்கு, மது அருந்தியவர்களுக்கு என்ன தண்டனையோ அந்த தண்டனை தானே கொடுக்கணும். மது அருந்தியவனை கொல்லுங்கள் என்று சொன்னார்களா? ஜினா செய்தவர்களுக்கு ரெண்டு விதமான தண்டனை. அப்ப பெரும்பாவம் செய்துவிட்டாலே மார்க்கத்தை விட்டு வெளியேறி விட்டார்கள். இவர்களை கொல்வது எங்களுக்கு கூடும், கொல்வதுதான் இவர்களின் தண்டனை என்று இவர்கள் தங்களுடைய அபிப்பிராயத்தை வைத்தார்கள். இவங்க யாரு? அந்த ஹவாரிஜிகளுடைய சிந்தனை உடையவர்கள். இந்த சிந்தனை என்ன? மார்க்கத்தில் வரம்பு மீறுவது. அதாவது அல்லாஹ்வும் ரசூலும் சொன்ன லிமிட்டை விட இவர்கள் என்னவோ தங்களை உத்தமர்களாகவும் பயபக்தி உள்ளவர்களாகவும் காட்டிக்கொள்வது. இப்ப நம்ம பார்க்கிறோம், இந்த மக்கள் இவர்களால் ஏற்பட்ட ஃபித்னா, இவர்களால் ஏற்பட்ட குழப்பம், முஆவியா ரழியல்லாஹு அன்ஹு அதே போல அலி ரழியல்லாஹு அன்ஹு இந்த ரெண்டு பேருக்கும் இடையில இணக்கமான ஒரு சூழ்நிலை ஏற்படும் இருக்கும்போது மிகப்பெரிய கலவரத்தை உண்டாக்கினார்கள், மிகப்பெரிய சோதனையாக அமைந்தார்கள். எங்கெல்லாம் முஸ்லிம்களை கண்டார்களோ அங்கெல்லாம் வெட்டினார்கள் இவர்கள். நம்முடைய சஹாபாக்கள் இவர்களிடத்தில் இவர்கள் தொடக்கமாக போர் செய்யவில்லை, எப்போது அவர்கள் முஸ்லிம்களை தாக்க ஆரம்பித்தார்களோ அப்போதுதான் அவர்கள் மீது போர் தொடுத்தார்கள். இப்படி இவர்களுடைய கூட்டம், இவர்களுடைய குழப்பம் மிக விஸ்வரூபமாக உருவெடுத்தது. அதாவது பாவம் செஞ்சிட்டாலே அவன் காஃபிர், நிரந்தர நரகவாசி, அவனை கொல்வது கூடும் என்ற முடிவுக்கு வந்தார்கள். சரியா? அடுத்து ஒரு 50 ஆண்டுகளுக்கு ஏறக்குறைய பிறகு இவர்களிலிருந்து இன்னொரு கூட்டம் பிரிகிறது. பிரிஞ்ச கூட்டம் என்னைக்குமே ஒன்னா நின்றுறது, அடுத்து பிரிஞ்சுக்கிட்டே போகும். பாத்தில் அப்படித்தான், பொய் அப்படித்தான். இவர்களிலிருந்து அடுத்து ஒரு கூட்டம் என்ன பிரிகிறது என்றால், பெரும் பாவம் செய்தவனை காஃபிர் என்று சொல்ல மாட்டோம், ஆனால் முஸ்லிம் என்றும் சொல்ல மாட்டோம். முன்னாடி சொன்னவங்க பெரும் பாவம் செய்தவன் காஃபிர், நிரந்தரமாக நரகத்திலே இருப்பான், நரகத்திலிருந்து அவன் வெளியேறவே மாட்டான், அவனுடைய அனைத்து அமல்களும் அவன் பாவம் ஒரு பாவத்தை செய்ததால் எல்லாமே அழிந்து விட்டது. அது அவர்களுடைய கூற்று. இவர்களுடைய கூற்று என்ன? யார் ஒரு பெரும்பாவம் செய்து விடுகிறானோ அவன் மூமினும் அல்ல காஃபிரும் அல்ல, சொர்க்கத்திற்கும் செல்ல மாட்டான், நரகத்திற்கும் செல்ல மாட்டான். இப்படி ஒரு குழப்பத்தை உண்டாக்கினார்கள். இவர்களுடைய இந்த ரெண்டு கூற்றுமே தவறான கூற்று. சரியா இல்லையா? ஏன்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிக தெளிவாக சொல்லிவிட்டான், ஷிர்கை தவிர எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னிப்பான் என்று. 4:116 இப்ப தௌபா கேட்டால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாவத்தை மன்னித்து விடுகிறான் என்பதில் யாருக்குமே சந்தேகம் இல்லை. ஷிர்கையே அல்லாஹ் மன்னிச்சுதான் தௌபா கேட்டான். அப்ப இந்த இடத்துல அல்லாஹ் எதை சொல்கிறான்? ஒரு மூமின் தௌபா இல்லாமல் மறந்து விட்டால், மரணித்து விட்டால், ஒரு மனிதன் தௌபா இல்லாமல் மரணித்து விட்டால், அவன் ஷிர்க் செய்தவனாக இருந்தால் அந்த ஷிர்கிற்கு மன்னிப்பு கிடையாது. அது தவிர உள்ள பாவங்களாக இருந்தால் அல்லாஹ் நாடியவருக்கு அல்லாஹ் மன்னித்து விடுவான். அப்ப இவர்களுடைய இந்த கூற்று சரியாகுமா? சரி. அதே போல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்து ஸுமர் உடைய 53 வசனத்திலே, قل يا عبادي الذين اسرفوا على انفسهم لا تقنطوا من رحمه الله. வரம்பு மீறி பாவம் செய்தவர்களே அல்லாஹ்வுடைய கருணையிலிருந்து நிராசையாகாதீர்கள், அல்லாஹ் எல்லா பாவங்களையும் மன்னித்து விடுவான். அப்ப தௌபா கேட்டா எல்லா பாவம், தௌபாவுக்கு முன்னாடி உள்ள எல்லா பாவத்தையும் மன்னிச்சிடறான். ஆனா தௌபா கேட்காம மரணிச்சிருந்தாலும் கூட அல்லாஹ் அவனை நிராசையாக்கவில்லை. சரியா? அதே போல சூரா ஃபாத்திர் 35 வசனத்தின் 32-35 வரை உள்ள வசனம் ரொம்ப முக்கியமான வசனம். இதில் அல்லாஹ் சொல்கிறான், நம்முடைய அடியார்களில் நாம் தேர்ந்தெடுத்தவர்களுக்கு இந்த வேதத்தை அடுத்து சொந்தமாக்கி கொடுத்தோம். அதாவது முதல்ல நபிமார்கள், அதுக்கு பிறகு அவங்களுடைய அடுத்த உம்மத்துகள், அவங்களுக்கு நம்ம இந்த வேதத்தை கொடுத்தோம். இப்ப அல்லாஹ் இந்த உம்மத்தில் உள்ள மக்களை மூன்றாக பிரிக்கிறான். ஒருவர்
ஃபமின்ஹும் ظالمٌ لنفسه. முதல் கூட்டத்தை அல்லாஹ் ஆரம்பிக்கும் போதே இப்படி தான் ஆரம்பிக்கிறான். அதில் ஒரு கூட்டம் தங்களுக்கு தாங்களே அநீதி இழைத்தவர்கள். யார் அவங்க? யாரை பத்தி குர்ஆன்ல இப்படி சொல்லுவோம்? அல்லாஹு தஆலா தங்க பாவம் செய்தவர்கள். இரண்டாவது வமின்ஹும் முக்தஸித், இரண்டாவது கூட்டம் அவர்கள் நடுநிலையானவர்கள், நன்மையும் செஞ்சிருக்கிறாங்க கொஞ்சம் பாவமும் செஞ்சிருக்கிறாங்க. வமின்ஹும் சாபிகும் பில் கைராத், அதுல இன்னொரு கூட்டம் நன்மையிலேயே விரைந்து விரைந்து சென்றவர்கள். இப்போ ஒரு கூட்டத்திடத்தில் அமல் ரொம்ப குறைவாக இருந்துச்சு, பாவம் அதிகமாக இருந்துச்சு, இன்னொரு கூட்டத்திடம் பாவமும் நன்மையும் சமமாக இருந்துச்சு, இன்னொரு கூட்டத்திடம் நன்மை அதிகமாக இருந்துச்சு. இப்படி மூணு பேரையும் அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்கிறான், ذَلِكَ هُوَ الْفَضْلُ الْكَبِيرُ ஜன்னாத்தி அதனி யத்குலூனஹா, இவர்கள் எல்லோரும் சொர்க்கத்திற்கு செல்வார்கள் என்று. இவங்க எல்லோரும் சொர்க்கத்திற்கு செல்வார்கள். அப்ப கடைசியா சொல்லப்பட்ட கூட்டம் தண்டனையே இல்லாம போயிடுவாங்க, ரெண்டாவது உள்ள கூட்டம் பாவமும் நன்மையும் சமமா இருக்குது. நாளைக்கு அல்லாஹ் நிற்கும் போது ஏதாவது ஒரு நன்மையினால பாவங்களை அல்லாஹ் மன்னிச்சு அனுப்பிடுவான். இன்னொரு கூட்டம் மூணாவது கூட்டம் பாவமே அதிகமாக இருக்குது, இவர்களுக்கு அல்லாஹ் தண்டனை கொடுத்து மன்னிக்கலாம் அல்லது வேறு சில காரணங்கள் பின்னாடி வர இருக்குது. அந்த காரணத்தில் ஒரு காரணத்தை கொண்டு அல்லாஹ் மன்னிச்சு நரகத்துக்கு அனுப்பாமலேயே சொர்க்கத்துக்கு அனுப்பலாம், அல்லது நரகத்துக்கு அனுப்பி வேதனை செஞ்சுட்டு பிறகு சொர்க்கத்திற்கு அனுப்புவான். ஆனால் இவர்கள் நிச்சயம் சொர்க்கவாசிகள். புரிஞ்சுங்களா? அப்ப இந்த 35வது வசனத்தின் 32 35 வரை உள்ள இந்த வசனத்திலே சூரா ஃபாத்திரிலே அல்லாஹ் உம்மத்தை, வேதத்தை பெற்ற உம்மத்தை இப்படி தெளிவாக மூன்றாக பிரிக்கிறான். இப்படி இருக்கத்தான் செய்வார்கள். ஒரு கூட்டம் நன்மையிலே விரைந்தவர்கள், ஒரு கூட்டம் நடுத்தரமானவர்கள், ஒரு கூட்டம் பாவத்தில் தீவிரம் காட்டியவர்கள். ஆனால் கொஞ்சம் ஈமான் இருக்கு, கொஞ்சம் இஸ்லாம் இருக்குது. சரி, நம்ம பார்க்கிறோம் சூரத்து நிசாவுடைய 31வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான், இன் தஜ்தனிபு கபாயிரமா துன்ஹவுன அன்ஹு நுகஃபிரு அன்கும் சய்யிஆதிக்கும், நீங்கள் பெரும் பாவங்களை விட்டு விலகி கொண்டால் உங்களுடைய சிறு பாவங்களை எல்லாம் நாம் மன்னித்து விடுகிறோம். அப்ப தௌபா இல்லாமலும் அல்லாஹ் பாவங்களை மன்னிக்கிறான். அதே போல ஒரு சமயம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சஹீஹுல் புகாரி சஹீஹ் முஸ்லிமுடைய அறிவிப்பு, சஹீஹுல் புகாரியில் 5642, ஒரு மூமினுக்கு ஏற்படுகிற மனக்கவலைகள், ஒரு மூமினுக்கு ஏற்படுகிற துக்கங்கள் துயரங்கள், ரொம்ப ஒரியாக இருக்கிறேன்னு சொல்கிறோமா இல்லையா சில நேரத்தில், ரொம்ப கவலையாக இருக்கிறேன், ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை சொல்லிக்கொண்டே வந்து சொன்னார்கள். அவன் நடந்து செல்லும்போது அவனுடைய காலிலே ஒரு முள் தைத்தாலும் கூட இதற்கும் அல்லாஹ் அவனுடைய பாவங்களை மன்னிக்கிறான். அப்ப தௌபா இல்லாமலும் பல வழிகளிலே அல்லாஹ் பாவங்களை மன்னிக்கிறான். ஒரு சமயம் சூரத்து நிசாவுடைய 123வது வசனம் இறங்கிய போது பயங்கரமான வசனம், இதனுடைய வெளிப்படையை பார்க்கும்போது யார் ஒரு தீமையை செய்வானோ அதற்குரிய கூலி அவனுக்கு கொடுக்கப்படும். அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு பயந்து ஓடியாறாங்க, யா ரசூலல்லாஹ், எங்களின் முதுகுகளை முறிக்கும் வசனம் இறங்கிவிட்டதே, எங்களிலே ஒரு பாவம் கூட செய்யாதவர் யார் இருப்பார்? பயந்தாங்க பாருங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, அபூபக்கர் அலஸ்த தன்ஸப், அலஸ்த தஹ்சன், அலஸ்த துசீபுக்கல் வா. அபூபக்கரே, நீ எப்பயாவது வேலை செய்யும்போது உனக்கு, நீ வேலை செய்யும்போது உனக்கு கவலை வருது, உனக்கு களைப்பு வருதா இல்லையா? உனக்கு ஏதாவது விரும்பாத செய்திகள் வரும்போது உனக்கு மனக்கவலை ஏற்படுகிறதா இல்லையா? களைப்பு கவலை ஏற்படுகிறதா இல்லையா? அசதி ஏற்படுகிறதா இல்லையா? இதுவெல்லாம் உன்னுடைய பாவங்களை மன்னித்துக் கொண்டே போகிறது. அப்ப நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் ஒரு மூமினை எப்படி கொண்டு வர பார்க்கிறான் என்றால், பாவமே இல்லாதவனாகத்தான் அவனை கொண்டு வர பார்க்கிறான். ஒரு சின்ன சின்ன மன கஷ்டத்துக்கு கூட, வருகிற வேர்வைக்கு கூட அல்லாஹ் பாவங்களை மன்னித்து விடுகிறான். அதே போல சஹீஹுல் புகாரி சஹீஹ் முஸ்லிமுடைய மிக பிரசித்தி பெற்ற ஹதீஸ் 6566, நாளைக்கு ஒரு கூட்டம் நரகத்திலிருந்து வெளியேற்றப்படுவார்கள், கறி கட்டையாக போயிருப்பாங்க. எப்படி எரிஞ்சு போன கட்டை
எப்படி இருக்கும்? கண்ணக்கரே கறி கட்டையா, அந்த நிலையில நரகத்திலிருந்து வெளியேற்றப்படுவார்கள். கடுகளவு ஈமான் இருந்தாலும் எல்லாரையும் ரசூலுல்லா மூமின்கள் சஹாபாக்கள் நிறைய பேரை வெளியாக்கிடுவாங்க. அடுத்து எல்லாம் சொல்லுவோம், எல்லாத்தையும் வெளியாக்கிட்டுங்களா யாரா, எங்களுக்கு தெரிஞ்சவங்களெல்லாம் வெளியாக்கிட்டோம். யாரெல்லாம் ஈமான் உள்ளவங்கன்னு தெரிஞ்சிச்சோ, அல்லாவுக்கு தான் தெரியும் ஒரு கூட்டம் அவர்களுடைய உள்ளத்தில் ஈமான் இருந்தது என்று, அவர்களை எல்லாம் அல்லாஹ் வெளியேற்றுவான். அதே போல இந்த ஹதீஸுகள் எல்லாம் நமக்கு என்ன காண்பிக்கிறது, என்ன படிப்பினை தருகிறது என்று சொன்னால், பெரும்பாவம் செய்வது கொண்டு ஒருவன் காஃபிராக ஆக மாட்டான், ஆனால் பயப்பட வேண்டிய நிலைமையில் இருக்கிறான். பயப்பட வேண்டிய நிலைமை, அதுக்காக வேண்டி இப்படி மாற்றி அர்த்தம் புரிஞ்சிடாதீங்க. பயம் இருக்க வேண்டும். ஏன்? ஒரு கால் இந்த பாவத்தை அவன் சரி என்று கருதி செய்து விட்டான், அவ்வளவுதான், முடிஞ்சு. சரியா? இப்ப அல்லாஹு ஸல்லி அலா முஹம்மத். அதே போல சஹாபாக்களுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த காலத்தில் உள்ள நிகழ்ச்சிகளை நம்ம பார்க்கிறோம். ஏன்னா இவர்களுடைய இந்த கூற்று எவ்வளவு மோசமான கூற்று என்பதை நம்ம தெளிவா புரியணும். ஏன்னா இப்படி ஒரு கூட்டம் இன்னைக்கு உருவாகிட்டு இருக்கு. ஒரு முஸ்லிம்களை காஃபிர் என்று சொல்கிற கூட்டம், நீ இப்படி செஞ்சிட்ட, நீ வரதட்சணை வாங்கிட்ட, உடனே உன்ட்ட பேச மாட்டேன், உனக்கு எனக்கு எந்த உறவுமே கிடையாது. இன்னும் சில இடங்களில் வன்முறைகள், இதெல்லாம் இந்த சிந்தனையால் ஏற்படுகிற விபரீதங்கள். பாவம் செய்தவரை வெறுக்க வேண்டும், அவர் அந்த பாவத்தை நியாயப்படுத்தினால் அவரை விட்டு விலக வேண்டும் என்பதெல்லாம் வேறு விஷயம். ஆனால் அதனால அல்லாஹ்வும் ரசூலும் சொன்ன அளவை மீறி அவர்களை தண்டிப்பதற்குண்டான அதிகாரத்தை, அவர்களை மார்க்கத்தை விட்டு வெளியேற்றுவதற்குண்டான அதிகாரத்தை நம்ம கையில் எடுக்கலாமா? புரியுதா? இதுதான் இங்கே நம்முடைய முக்கியமான விஷயம். ஏன்னா இந்த சிந்தனை உருவானால் அடுத்து என்னவாகும்? முஸ்லிம்களிலே ஒரு கூட்டம் இன்னொரு கூட்டத்தை கொலை செய்யும், அதை தவிர வேறொன்றுமே கிடையாது. அதான் இன்னைக்கு முஸ்லிம் நாடுகளில் நடந்துகிட்டு இருக்கு. புரிஞ்சா? இப்போ இந்த சிந்தனை எவ்வளவு மோசமான சிந்தனை என்று புரிஞ்சா இல்லையா? அமெரிக்காவுக்கு சப்போர்ட் பண்ணவன் எல்லாமே காஃபிர். எப்படி? அமெரிக்காவுக்கு டாக்ஸ் கட்டுறவன் எல்லாமே காஃபிர். ஒரு காஃபிர் அரசாங்கத்துக்கு டாக்ஸ் கட்டுறவன் எல்லாமே காஃபிர். இதெல்லாம் என்ன? அந்த ஹாரிஜியாக்களுடைய சிந்தனைகள், அந்த முஅத்தஸிலாக்களுடைய சிந்தனைகள். ஒரு சாதாரண முஸ்லிமான பெண்ணை இட்டு கட்டுவது எவ்வளவு பெரிய பாவம், அதிலும் சித்தீகா பின்து சித்தீக், சித்தீக்குடைய மகள் சித்தீகாவை, யாரு? ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா. அதுவும் அவர் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மனைவியாக இருக்கும் நிலையில் அவரை, அவர் மீது இட்டு கட்டுவது எவ்வளவு பெரிய பாவம். முனாஃபிக்குகளிலும் சிலர் இதில் சிக்கினார்கள், நல்ல சஹாபாக்களிலும் சிலர் இதில் சிக்கினார்கள். ஹசான் இப்னு சாபித் மாட்டிக்கிட்டார், மிஸ்தஹ் இப்னு உசாசா மாட்டிக்கொண்டார். இவர் யார்? மிஸ்தஹ் இப்னு உசாசா பத்ரு போரிலே கலந்து கொண்டவர். இவர் இந்த பெரும்பாவத்தை செய்ததற்கு பிறகும் பதர்வாசி என்ற அடிப்படையிலே அல்லாஹுவின் புறத்திலிருந்து பொது மன்னிப்பு கொடுக்கப்பட்டவர். இவர் இந்த பாவத்துக்காக தௌபாவே கேட்கலனாலும் கூட இவருக்கு மன்னிப்பு. ஏ, மற்றவர்களை பொறுத்தவரை அவங்க பெரும்பாவம் செஞ்சா அவங்களுக்கு கேரண்டி கிடையாது தௌபா இல்லாமலேயே அல்லாஹ் மன்னிப்பான் என்று, புரிஞ்சுச்சா? ஆனா பதிரிலே கலந்து கொண்டவர்களுக்கு அப்படி அல்ல. ஏன் அப்படின்னு சொன்னா, இப்ப இந்த மிஸ்தஹ் இப்னு உசாசா ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களின் மீது இட்டு கட்டியதற்கு பிறகு அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், இனிமே இந்த பயலுக்கு நான் ஒரு காசு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு. ஏன்னா இவங்க தான் அவங்களை வளர்த்துக்கிட்டு வந்தாங்க, நான் வளர்த்துக்கிட்டு வர்றவன் ஏன் மக மேல இப்படி பழி சுமத்தி விட்டானான்னு சொல்லிட்டு உடனே வானத்திலிருந்து வசனம் இறங்கிருச்சு. செல்வம் உடையவர்கள் முஸ்லிம்களில் உள்ள முஹாஜிர் ஏழைகளுக்கு செலவு செய்ய மாட்டேன் என்று சத்தியம் செய்ய வேண்டாம். அப்ப இவருடைய ஹிஜ்ரத்தை அல்லாஹ் பாழாக்கல, இவருடைய ஈமான அல்லாஹ் பாழாக்கல இவருடைய பாவத்தினால. ஏன்னா வசனம் எப்படி இல்ல, அவர் தௌபா கேட்டாரு அதனால நான் மன்னிச்சிடறேன் நீங்க கொடுங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லல, அப்படி சொல்லல. அல்லாஹ் எப்படி சொல்றான், இந்த முஹாஜிர்களுக்கு கொடுக்க மாட்டேன் என்று நீங்கள் சத்தியம் செய்யக்கூடாதுன்ட்டான். அப்ப என்ன அர்த்தம், அவர் பாவம் செஞ்சிருந்தாலும் சரி நீ அவருக்கு கொடுத்து தாகணும் என்ன சொல்லுகிறது அப்ப இந்த வசனம்,
பெரும்பாவம் செய்வதால் அவன் காஃபிராக மாட்டான். ஏன், எவ்வளவுதான் பதிரில் உகதில் கலந்துகிட்டாலும் நான் காஃபிராயிட்டுன்னு சொல்லிட்டா அவர் எல்லாம் ஏற்றுப்பானா? அதெல்லாம் நிச்சயமாக ஏற்றுக்க மாட்டான். ஆனால் எந்த பத்ரு சஹாபாக்களும் உஹது சஹாபாக்களும் பைஅத்து ரிதுவானிலே கலந்தவர்களும் முர்த்தத்தாகவில்லை. புரியுதுங்களா? மதத்தை மாற்றிக்கொள்ளவில்லை. அதே போல முன்னாடி நம்ம பாடம் ஆரம்பிக்கும் போதே சொன்னோம், ஹாத்திப் இப்னு அபி பல்தாவுடைய சம்பவம். மக்காவுக்கு தபால் எழுதி அனுப்பிடுறாரு. அப்போ உமர் கேட்குறாங்க, யார சூழலாம் அனுமதி கொடுங்கள், இவரை நாங்கள் கொன்று விடுகிறோம்னு சொல்லிட்டு. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உமர் உனக்கு தெரியாது, அல்லாஹ் பத்ருவாசிகளை பார்த்தானே, நீங்கள் எது செய்தாலும் நான் உங்களை மன்னித்து விட்டேன் என்று சொன்னானே. அப்போ இது எது, பத்ருவாசிகள் தௌபா கேட்கவில்லை என்றாலும் அவர்களுக்கு பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்ற உறுதி. பாவத்தினால் அவங்க காஃபிரா போயிடுவாங்கன்னு இருந்திருந்தா அல்லாஹ் இந்த மன்னிப்பை கொடுப்பானா? காஃபிரா அல்லாஹ் மன்னிக்க மாட்டேன்னு தெளிவாக சொல்லிட்டான். முஷ்ரிக் அல்லாஹ் அவனுடைய ஷிர்க்கில் மன்னிக்க மாட்டேன்னு அல்லாஹ் தெளிவாக சொல்லிட்டான். அதே போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஜாமிஉத் திர்மதியுடைய 3680வது ஹதீஸ், யார் இந்த மரத்திற்கு கீழே ஒப்பந்தம் செய்தார்களோ, இந்த மரத்துக்கு கீழே எங்க, ஹுதைபியாவிலே, இவர்கள் இவர்களில் யாரும் நரகத்திற்குள் நுழைய மாட்டார்கள். புரிஞ்சா? அப்ப இவர்களில் ஏதாவது பாவங்கள் நடந்தாலும் அந்த பாவங்கள் மன்னிக்கப்பட்டவை. அப்ப இதெல்லாம் எப்ப நடந்த சம்பவங்க? இது ரசூலுல்லா காலத்தில் நடந்த சம்பவம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யாரையும் பெரும் பாவத்தால் நீ இஸ்லாமை விட்டு வெளியேறி விட்டாய், உன்னை கொன்று விடுவோம், நீ தௌபா செய்து மீண்டும் உன்னுடைய ஈமானை புதுப்பிக்கவில்லை என்றால், அப்படி யாரும் சொன்னாங்களா? சொல்லலை. ஆகவே ஒரு முஸ்லீமை, ஒரு மூமினை அவனுடைய பெரும் பாவத்தால் இஸ்லாமை விட்டு வெளியேறியவனாக, ஈமானை விட்டு வெளியேறியவனாக கூறுவது, இது குர்ஆனுக்கும் சுன்னாவுக்கும் மாற்றமான கூற்று. நாம் என்ன செய்ய வேண்டும்? அவருக்கு நசிஹா செய்ய வேண்டும், நன்மையை ஏவ வேண்டும், தீமையை தடுக்க வேண்டும். அவருடைய பாவத்தில் அவருக்கு துணை போகக்கூடாது. நாம் அவரை வெறுப்பது அவர் பாவத்தை விட்டு விலகுவதற்கு தூண்டும் என்றால் அவரை வெறுத்து விலகலாம். இல்லை, நாம் வெறுத்து அவரை விடுவதால் மேலும் அவர் பாவத்தில்தான் அதிகம் மூழ்குவார் என்று இருந்தால், அவரை வெறுத்து ஒதுக்காமல் அவரை சேர்த்து அரவணைத்து வைத்து கொண்டு அவருக்கு நன்மையை ஏவிக்கொண்டே இருக்க வேண்டும், தீமையை தடுத்து கொண்டே இருக்க வேண்டும். அவர் எத்தனை முறை அந்த பெரும்பாவங்களை செய்தாலும், எத்தனை அறிவுரைகளுக்கு பின்பு அதை அவர் செய்தாலும் சரி, அந்த பெரும்பாவத்தால் அவரை நாம் காஃபிர் என்று கூறுவதோ, அவருடைய இரத்தத்தை ஓட்டுவது அனுமதிக்கப்பட்டது என்று கருதுவதோ, இது முஸ்லிம்களின், நபித்தோழர்களின், குர்ஆன் சுன்னாவை சரியாக புரிந்தவர்களின் கூற்று அல்ல. புரிஞ்சுச்சா? இன்னைக்கு சில பேர் என்ன சொல்கிறாங்க, இந்த ஆலிம்சா கயிறு எழுதி போட்டுக்கிட்டே இருக்கிறாருங்க, தாயத்தை எழுதி கட்டிக்கிட்டே இருக்கிறாருங்க, இவர் நாங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்க மாட்டேங்கிறாருங்க, இவரை போட்டு தள்ளிடுவோமா? என்ன இவரை, எங்கள் ஊரில் மொஹல்லால ஒருத்தன் இருக்கிறான், சும்மா சும்மா குடிச்சிட்டு வந்து சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறான், போட்டு தள்ளிடுவோமா இவனை? யோசிச்சு பற்றியில் அப்போ உங்களுக்கு என்ன தோணுது? அப்படியே சைத்தான் அலங்கரிக்கிறான். இதான் நம்ம நேற்று அங்கே பேசணும். என்ன இம்மான் பா, அல்லாஹ்வுக்காக ரோஷப்படுறாரு, எப்படி மார்க்கத்துக்காக ரோஷப்படுறாரு, ஆ படு அப்படின்னு சைத்தான் பின்னாடிலேருந்து தள்ளுவான். இது எங்கே கடைசியில் ஆக்குது கொண்டு போய், இவரை இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றி விடுகிறது. அல்லாஹ் பாதுகாப்பானாக, இவரை ஈமானை விட்டு வெளியேற்றி விடுகிறது. அவர் தப்பிச்சுக்கிறாரு, இவன் கடைசியில் எங்கே போய் விழுகிறான், நரகத்தில் போய் விழுகிறான். நல்லா பாதுகாக்க வேண்டும். சரிங்களா? இப்போ நம்ம அந்த நோட்ஸில் உங்களுக்கு சில விளக்கங்கள் எழுதியிருக்கிறோம். இந்த பாவங்கள் மன்னிக்கப்படுவது, ஒரு முஸ்லீம் பாவம் செஞ்சிட்டா இந்த பாவத்தை மன்னிப்பதற்காக வேண்டிய அல்லாஹ் 10 வழிகளை வைத்திருக்கிறான். குறைஞ்சபட்சம் இமாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க ஆய்வு செஞ்சு அந்த குர்ஆன் ஹதீஸுடைய ஆதாரங்களின் அடிப்படையில், ஒன்று என்ன, தௌபாவின் மூலமாக அல்லாஹ் மன்னிக்கிறான், சந்தேகமே கிடையாது. இரண்டாவது இஸ்திக்ஃபார், பாவ மன்னிப்பு, காலையில் 100 தடவை, சாயந்தரம் 100 தடவை, அல்லது போகும்போது வரும்போது ரப்பில் ஃபிர்லி, அதே போல் தொழுகையில் நீங்கள் கேட்குறீங்க, இந்த மாதிரி அஸ்தஃபிருல்லாஹ் ரப்பில் ஃபிர்லி கேட்குறீங்கல்ல, இந்த இஸ்திக்ஃபாரை கொண்டும் அல்லாஹ் பாவங்களை மன்னித்து விடுகிறான். அதே போல் உதாரணத்துக்கு முதல் வசனத்துக்கு முதல், அதாவது தௌபாவை கொண்டு அல்லாஹ் பாவங்களை மன்னிக்கிறான் என்பதற்கு சூரத்து தௌபாவுடைய 104வது வசனம்,
அதே போல சூரத்து ஷூராவுடைய 25வது வசனம். அதே போல இஸ்திக்ஃபாரை கொண்டு அல்லாஹ் பாவங்களை மன்னிக்கிறான். சஹீஹ் அல் புகாரியுடைய 7507வது ஹதீஸ் அல்லாஹ் சொன்னதாக ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு அடியான் பாவம் செஞ்சதுக்கு பிறகு வர்றான், யா அல்லாஹ் நான் தப்பு பண்ணிட்டேன் என்னை நீ மன்னிச்சிரு அப்படிங்கிறான். அல்லாஹ் சொல்றான், என்னுடைய அடியான் தெரிந்து கொண்டான், அவனை மன்னிக்கும் ஒரு இறைவன் இருக்கிறான் என்று, அவன் தப்பு செய்தால் அவனை அவன் தண்டிப்பான் என்று அறிந்து கொண்டான், எனவே என் இடத்துல மன்னிப்பு கேட்டு வந்திருக்கிறான், நான் அவனை மன்னிச்சிட்டேன் அப்படிங்கிறான். திரும்ப தப்பு பண்ணிட்டு வர்றான், யா அல்லாஹ் நான் தப்பு பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சிருக்கிறான். அல்லாஹ் அதே போல சொல்கிறான், நான் மன்னிச்சிட்டேன்னு சொல்லிட்டு திரும்ப தப்பு பண்ணிட்டு வர்றான், யா அல்லாஹ் நான் மன்னிச்சு என்னை மன்னிச்சிரு இன்னொரு தப்பு பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு, அப்பொழுது அடியா அல்லாஹ் சொல்கிறான், மூன்றாவது முறையிலோ அல்லது நான்காவது முறையிலோ என்னுடைய அடியான் எது வேண்டுமானாலும் செய்து கொள்ளட்டும், அவனை நான் மன்னித்து விடுகிறேன் சொல்லிட்டு. இதுக்கு உடனே இப்படி அர்த்தம் வழங்கிறாதீங்க, அஸ்தகஃபிருல்லாஹ், உல்டா என்ன நஃப்ஸில் கொஞ்சம் குளறுபடி இருந்துச்சுன்னு சொன்னால் இப்படி தான் விளங்குவோம். எப்படி விளங்கணும் இதை, சே இப்படி அல்லாஹ் என் மேலே கருணை காட்டுறானே அவனுக்கு நான் போய் தப்பு பண்ணலாமா அப்படி புரியணும், வெக்கப்படணும், அதுக்காக வேண்டி சொல்லப்பட்டது. ஆக இந்த ஹதீஸ் இஸ்திக்ஃபார் கேட்டால் அல்லாஹ் பாவங்களை மன்னித்து விடுகிறான் என்று சொல்கிறது. அதே போல நன்மைகள், நம்ம செய்யக்கூடிய நன்மைகளும் நம்முடைய பாவங்களை மன்னித்து விடுகிறது. சூரா ஹூதுடைய 114வது வசனம் அல்லாஹ் சொல்றான், நபியே தொழுகையை நீங்கள் பகலின் இரண்டு ஓரங்களிலும் இரவிலும் தொழுங்கள், நன்மைகள் பாவங்களை மன்னித்து விடுகின்றன. 5 நேர தொழுகைகள், அதே போல ஜுமாவுடைய தொழுகை, ஒரு ஜுமாவிலிருந்து இன்னொரு ஜுமா, ரமதான், ஒரு ரமதானிலிருந்து இன்னொரு ரமதான் வரை அவற்றுக்கு மத்தியில் உள்ள பாவங்களை எல்லாம் மன்னித்து விடுகிறது, பெரும் பாவங்களை விட்டு விலகி இருந்தால். குறிப்பாக சிறுபாவங்களை எல்லாம் இவை கழுகி விடுகின்றன. அதே போல சில பெரும்பாவங்களை தௌபா இல்லாமல் நன்மையாலும் அல்லாஹ் மன்னிப்பான். இது குறிப்பாக தொழுகைக்கு சொல்லப்பட்டது. உதாரணத்துக்கு பாருங்கள், சஹீஹ் அல் புகாரியுடைய 3321வது ஹதீஸ். இதில் என்ன வருது அப்படின்னு சொன்னால், ஒரு விபச்சாரம் செய்த ஒரு பெண், அவள் பாவத்திற்கு மன்னிப்பு கேட்கவில்லை, ஆனால் ஒரு தாகித்த நாயை பார்த்து கருணை கொண்டு அந்த நாய்க்கு தண்ணி கொடுத்தார், மூத்தா போயிட்டா, அல்ல தண்டனையே இல்லாம இவளை மன்னிச்சிட்டான். என்ன ஆயிடுச்சு, நாய்க்கு தண்ணி கொடுத்த நன்மை அவளுடைய விபச்சாரம் என்ற பாவத்தை அல்லாஹ் மன்னிப்பதற்கு காரணமாகிவிட்டது. சரியா? அதே போல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாவங்களை மன்னிப்பதற்கு இன்னொரு வழியை ஏற்படுத்தியிருக்கிறான். நமக்காக யாராவது நல்லவங்க செய்கிற பிரார்த்தனை, அதே போல இவங்க யாரும் துன்யாவில் நமக்கு பாவ மன்னிப்பு தேடாட்டியும் நமக்காக பாவ மன்னிப்பு தேடுவதற்காகவே அல்லாஹ் வானத்திலே மலக்குகளை படைத்து வைத்திருக்கிறான். எப்படி அந்த வானவர்கள் நமக்காக பாவ மன்னிப்பு தேடிக்கொண்டிருக்கிறார்கள். சரி, அந்த நம்பர் சொல்கிறேன் பின்னாடி. அப்போ அந்த வானவர்கள் அல்லாஹ்விடத்தில் பாவம் மன்னிப்பு தேடுறாங்க, யா அல்லாஹ் மூமின்களுடைய பாவங்களை நீ மன்னித்து விடு, அவர்களுடைய பாவங்களை நீ மன்னித்து விடு என்று. அதே போல நம்முடைய குழந்தைகள் நமக்கு செய்கிற பிரார்த்தனைகள், அந்த பிரார்த்தனைகளினாலும் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. அதே போல 5வதாக, இவர்கள் ஏதோ நன்மை செய்யாமல் இருந்து இறந்து போயிருந்தாலும் இவர் மூலமாக, இவருக்கு பிறகு இவருடைய பிள்ளைகள் யாராவது இவர் சார்பாக நன்மை செய்தால் அந்த நன்மையின் பொருட்டாலும் அல்லாஹ் பாவங்களை மன்னித்து விடுகிறான். அதே போல நாளைக்கு மறுமையில் எழுப்பப்படும் போது இது எதுவுமே இல்லைனாலும் கூட நபியினுடைய சிபாரிசு இருக்கிறது. இது ஏராளமான ஹதீஸுகளில் வருது. இந்த ஹாரிஜியாக்கள், இந்த முஅத்திலாக்களுடைய கொள்கையை பாருங்க, இவர்கள் தங்களுக்கு என்று ஒரு கொள்கையை வகுத்துக்கிட்டதுனால குர்ஆன் ஹதீஸை மீறி என்ன செஞ்சாங்க தெரியுமா? இவங்களுடைய காலம் இன்றைக்கு நம்முடைய காலத்தை போல ரசூல்லாவுடைய காலத்திலிருந்து ரொம்ப தூரமான காலம் கிடையாது. ஏன்னா சஹாபாக்களை கண்ணுக்கு நேரா பார்த்தாங்க. இவங்களுக்கு ரசூல்லாவுக்கு இடையில ஒரே ஒரு அறிவிப்பாளர் தான், யாரு? பொய் சொல்லுவாங்களா சஹாபாக்கள்? அப்போ எவ்வளவு உண்மையாக செய்தி உங்களுக்கு கிடைச்சிச்சு? அப்படி கிடைச்சும் ரசூலுல்லாஹ் சிபாரிசு செய்வாங்கன்னு சொன்ன எந்த ஹதீஸுமே இவங்க ஏற்றுக்கல.
இதெல்லாம் ஹதீஸாகவே இருக்க முடியாதுன்றானோ, இந்த ஹதீஸ் எல்லாம் நாங்கள் மறுக்கிறோன்றானோ, அது எப்படி அவர் சிபாரிசு செய்யலாம்? அதெல்லாம் எப்படி இன்னைக்கு கேள்வி கேட்குதா இல்லையா? கூட்டம் இது எப்படிங்க ஹதீஸாக இருக்க முடியும்? சஹீஹ் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கன்ஃபார்ம் 100% இல்லை, இருக்க முடியாது. ஏன்னா எங்கள் அறிவு ஒத்துக்கல, எங்கள் லாஜிக் இந்த ஹதீஸுக்கு முரண்படுது. அது எப்படி ஒரு மனிதர் மலக்கு அடிப்பாரா, மலக்கு கண்ணு போயிடுமா, அவர் அல்லாட்ட திரும்ப போவாரா, இதெல்லாம் அறிவுக்கு வருதா? எப்படி இன்னும் இந்த மாதிரி இப்போதான் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிருக்காங்களா? இன்னும் கண்டுபிடிச்சிக்கிட்டே இருப்பாங்களா? மீட்டிங் போட்டு யாரையும் ஒரு குறிப்பிட்டு தனியாக சொல்ல நினைக்காதீங்க. சிந்தனை பரவுவதை சொல்கிறேன். எந்த சிந்தனை? ஹார்ஜியா குர்ஆனை ஹதீஸை மறுத்த அந்த கூட்டம் இப்போது உருவாகிற இந்த சிந்தனையின் தாக்கத்தை சொல்கிறேன். இவங்க இந்த காலத்தில் வந்துட்டு ஹார்ஜியாக்களுக்கும் ரசூல்லாக்கு இடையில் எவ்வளோங்க வித்தியாசம்? அவ்வளோதான். அடுத்து சஹாபாக்கள், சஹாபாக்களுக்கு அடுத்து யாரு? ரசூல்லா. அப்படி இருந்தும் அத்தனை சஹாபாக்களுடைய ஹதீஸுகள் பெரும்பாவம் செய்தவர்களுக்கு ரசூலுல்லாவுடைய ஷஃபாத் உண்டு என்று ஏற்றுக்க மாட்டோம்ட்டாங்க. அது எப்படி அவங்க சிபாரிசு பண்ணலாம்? பாவம் பண்ணிட்டாரு அல்லாவுக்கு, அவருக்கு போய் இவர் சிபாரிசு பண்ணலாமா? சிபாரிசே கிடையாதுங்கன்றா அதெல்லாம். அதே போல சோதனைகள், ஒரு முஸ்லீமுக்கு ஏற்படுகிற கஷ்ட நஷ்டங்கள், இதன் மூலமாகவும் அல்லாஹ் அவனுடைய பாவங்களை மன்னித்து விடுகிறான். சஹீஹுல் புகாரியுடைய 1895 ஹதீஸ். ஒரு முஸ்லீமுக்கு அவனுடைய குடும்பத்தில், வியாபாரத்தில், தொழிலில் ஏற்படக்கூடிய குழப்பங்கள் தொழுகி அந்த பாவத்தை மன்னித்து விடுகிறது, நோன்பு மன்னித்து விடுகிறது, தர்மம் மன்னித்து விடுகிறது, நன்மையை ஏவுவது தீமையை தடுப்பது மன்னித்து விடுகிறது. அதே போல கபரில் வைக்கப்பட்டதற்கு பிறகு ஒரு பெரிய குழப்பம் ஒன்று, கபர் ஒரு நெருக்கு நெருக்கும், கபரில் உள்ள கஷ்டம், அந்த கஷ்டத்தை வச்சும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மற்ற பாவங்களை மன்னிச்சான். எப்படி? அதே போல மறுமையில் மஹ்ஷர் மைதானத்தில் நிற்கும் போது, மஹ்ஷர் மைதானத்தில் நிற்கும் போது ஏற்படக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள், அதையே அல்லாஹு தஆலா பலருடைய பாவங்களுக்கு பரிகாரமாக்கி சரி நீ போடா இப்போ சொர்க்கத்துக்கு நல்லா அனுப்பிடுவான். இவற்றையெல்லாம் மீறி, இந்த 9 காரணங்களை எல்லாம் மீறி அடுத்து அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஒரு விசாலமான கருணை இருக்கிறது. அந்த கருணையின் மன்னிப்புக்கு நாம் அளவு சொல்ல முடியாது, அந்த மன்னிப்புக்கு நாம் அளவு சொல்ல முடியாது. இதெல்லாம் நமக்கு குர்ஆனிலிருந்து ஹதீஸிலிருந்து பார்க்குறோம். அப்போ பெரும்பாவம் செய்வதால் மட்டும் அவன் அந்த பாவத்தை கூடும் என்று சொல்லாதவரை, அந்த பாவத்தை சரி என்று கூறாதவரை, அந்த பாவத்தை செய்வதால் மட்டும் அவனை நாம் காஃபிராக பார்த்துவிட முடியாது, முர்த்ததாக பார்த்துவிட முடியாது. இது வரைக்கும் புரிஞ்சுங்களா? இப்போ இன்னொரு ஒரு சிக்கல் ஒன்று இருக்குது. இது என்ன சிக்கல் அப்படின்னு சொன்னால், இங்கே பாருங்கள், இந்த ரெண்டு கூட்டமும் யார்? ஹார்ஜியா, முஅ்தஸிலா. இந்த ரெண்டு கூட்டமும் ஒரு உதாரணத்துக்கு ஒரு இடது பக்கம் ஓரத்தில் இருக்கிறாங்க. பாவம் செஞ்சுட்டியா, முடிஞ்சு அவ்வளோதான், நீ நரகவாசி தான், அல்லாஹ் உன்னை கண்டிப்பாக நரகத்தில் தள்ளியே ஆகணும், நரகத்திலேருந்து வெளியாக்கவே மாட்டான், சரியா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் மேலேயே கடமையை விதிக்கிறவங்க. அதனால தான் இவங்களுக்கு பேர் அஸ்ஹாபுல் அதில் என்று வைத்து கொண்டார்கள். அதாவது நீதம் செலுத்த வேண்டும், அல்லாஹ் நீ நீதியாக தான் இருக்கணும், நீ வந்து பாவம் செஞ்சவனை மன்னித்து நரகத்தில் அனுப்புனா நீ அநியாயம் பண்ணிட்ட. யாருக்கு சட்டம் போடுறாங்க? அல்லாஹ்வுடைய அடியார்களில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய செயல்பாட்டுக்கு யாருக்கு டெஃபினேஷன் சட்டம் போடுறாங்க? இந்த பக்கீரிசா போட்டுக்கிட்டு உட்காந்துருக்கிறான். சரி, இன்னொரு கூட்டம் இவங்க நேர அப்படியே மாத்தம், அதுவும் இன்னைக்கு பரவலாக இருக்கிறது. சொன்னால் உங்களுக்கு புரியும். அவ்வளோதான், இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லிட்டீல, அதுக்கப்புறம் என்ன பண்ணாலும் பிரச்சனை கிடையாது. தொழுதுட்டில, அதுக்கப்புறம் என்ன பண்ணாலும் பிரச்சனை கிடையாது. எங்க ஷேக்கிட்ட வந்து பையத் வாங்கிட்டில, அதுக்கப்புறம் என்ன பண்ணாலும் பிரச்சனை கிடையாது. எப்படி இருக்கா இல்லையா? அல்லாஹ் கரீம் என்ன சொல்லுவாங்க? எல்லா ஹராமையும் பண்ணிட்டு அல்லாஹ் கரீம், என்ன நரகத்துக்கு எல்லாம் அனுப்புவானா? எப்படி யூதர்கள் சொன்னாங்களா இல்லையா? நாங்க அல்லாஹ்வுடைய பிள்ளைகள், அல்லாஹ்வுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு, எங்களை அல்லாஹ் வேதனை செய்வானே, நாங்க நேரா போய் பக்கத்துல பார்த்துப்போம்.
இன்னைக்கு உள்ள கிறிஸ்தவர்கள் சொல்றாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய புள்ளங்கிறதுனால நாங்க என்ன தப்பு பண்ணாலும் சரி, கொலை பண்ணு, குத்து, சூதாடு, விபச்சாரம் பண்ணு, என்ன செஞ்சாலும் சரி, பரலோக ராஜ்யத்தின் வெற்றி யாருக்கு தான்? நீங்கெல்லாம் இங்கே லோலோன்னு நிற்பீங்க, நாங்கள் மறுமையில் வந்த உடனே அல்லாஹ்க்கு பக்கத்தில் போய் பக்கத்தில் உட்காந்துருவோம். இந்த பக்கம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் உட்காந்துருப்பாங்களாம், இந்த பக்கம் இவங்க உட்காந்துருப்பாங்களாம். முடிஞ்சு போச்சு. அல்லாஹ் என்ன சொல்கிறான், ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை முன்னாடி நிற்க வச்சு கேள்வி கேட்பேங்கிறான். சொல்கிறானா இல்லையா? சொன்னியா, நீனும் உன் தாய் உன்னையும் உன் தாயும் கடவுளாக ஆக்கிக்கொள்ளுங்கள் என்று நீங்கள் சொன்னீங்களா அப்படின்னு. இப்போ என்ன சொல்ல வரணும்னு சொன்னால், இந்த யூதர்கள்ட்ட இருந்த இந்த நசராணிகள்ட்ட இருந்த இந்த தாக்கம் அடுத்து இந்த ரெண்டு கூட்டத்துக்கு போக இன்னொரு ஒரு கூட்டம் இஸ்லாத்தில் உருவாகுது. சூஃபிசம் என்ற பேரில் இன்னும் பல பேர்களில் இவங்களை நாம் மார்க்க அறிஞர்கள், குரான் சுன்னாவை பின்பற்றிய அஹ்லு சுன்னா வல் ஜமாஅ அஸ்ஹாபுல் ஹதீஸ் இவங்களுக்கு எப்படி பேர் வச்சாங்கன்னு சொன்னால், இவங்க முர்ஜியா. முந்திய கூட்டத்துக்கு ஹாரிஜ் ஹவாரிஜ், இரண்டாவது கூட்டத்துக்கு முஅ்தசிலா, இந்த மூன்றாவது கூட்டம் முர்ஜியா. முர்ஜியா என்றால் என்ன? அமல் தேவையில்லை என்று சொல்பவர்கள். அமலுக்கு ஈமானுக்கும் ஒரு சம்பந்தமே கிடையாதுங்க. என் ஈமானும் அபூபக்கர் ஈமானும் ஒன்று தான், என் ஈமானும் ஜிப்ரீலுடைய ஈமானும் ஒன்று தான். பயப்படாத, ஒரு தடவை லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிட்டீல, அவ்வளோதான், 100% உனக்கு டிக்கெட் வெட்டியாச்சு. அஸ்தக்ஃபிருல்லாஹ் அலாதி. பயம் என்று ஒன்று தேவையே கிடையாது. என்ன செஞ்சாலும் சரி, லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னவனை அல்லாஹ் நரகத்துக்குள்ளார அனுப்பவே மாட்டான். இப்போ இந்த வார்த்தையும் தவறா இல்லையா? இது தவறு என்பதற்கு தனியாக ஒரு பயன் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. இருந்தாலும் சில நிர்பந்தங்கள் நமக்கு இருக்குது. ஏன்னா இந்த கருத்து வந்து பலர் இடத்துல ரொம்ப பிரபல்யமாக இன்று சூஃபி ஆன்மீகம் என்ற பெயரில் பரப்பப்பட்டு கொண்டு வருகிறது. அதே போல் எவ்வளவுதான் பாவம் செஞ்சாலும் சரி, என்னதான் செஞ்சாலும் சரி, நீ ஒன்றும் கவலைப்படாத, நாங்கள் உன்னை சொர்க்கத்துக்கு அனுப்பிடுறோம், அல்லது உன்னுடைய ஈமான் உன்னுடைய இஸ்லாம் உன்னை சொர்க்கத்துக்கு அனுப்பிடும் என்று ஈமான் இஸ்லாமை தவறாக புரிந்து என்ன சொன்னால், நீ பாவம் செஞ்சுக்கிட்டே இருக்கிற, இந்த பாவத்தை நீ கடைசியில் ஹலால் ஆகுமானது என்று கருதிவிட்டால் என்ன ஆகிடும்? கடைசியில் காஃபிராக போயிடுவ. முடிவை பயந்து பயப்படணும், குஃபருடைய அந்த முடிவை பயப்பட வேண்டும். அந்த நிலைமையிலிருந்து அடியானை தள்ளிவிடுகிறார்கள். இதுவும் பெரிய வழிகட்ட கூட்டம். இவர்களுடைய கொள்கைகள் என்னென்ன இருக்குங்கிறத நம்ம அந்த நோட்ஸில் விரிவாக எழுதியிருக்கிறோம். அடுத்து இன்னொரு கூட்டம், அது இன்றைக்கும் நம்ம பல இடங்களில் அழைப்பு பணிக்கு செல்லும் பொழுது, அதுவும் குறிப்பாக இந்த கொஞ்சம் படித்த மெத்த மேதாவிகள் இருப்பாங்க பாருங்கள், கொஞ்சம் படித்த உடனேயே, கொஞ்சம் காசு வந்த உடனேயே, கொஞ்சம் சொகுசு வாழ்க்கை அப்படியே ஆடம்பர வாழ்க்கை வந்த உடனேயே ரொம்ப தங்களை பெரிய இன்டெலிஜென்ட்னு நினச்சிக்கிறது, ரொம்ப பெரிய புத்திசாலிகள் நினச்சிக்கிறது. என்ன அதாவதுங்க, இந்த அதுக்கு என்ன சொல்கிறது, இந்த மார்க்கம் நரகம் சொர்க்கம் இதெல்லாம் சும்மா பயமுத்துறதுக்குங்க. இதெல்லாம் என்ன சகோதரர்கள், எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக போச்சு. இதை நம்ம ரொம்ப தூர தூரமான இடங்களில் தான் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி ஒரு சகோதரர் வந்து சொல்கிறார், சென்னையில் உள்ள ஒரு நல்ல ஒரு மார்க்க பற்றுள்ள குடும்பத்தில் உள்ள சகோதரர் சொல்கிறார், தங்களுடைய குடும்பத்தார்களுக்கு மத்தியில் இவர் அழைப்பு பணி செஞ்சப்ப தாவா கொடுத்தப்ப, இந்த மாதிரி சினிமா அதுக்கு இதுன்னு அலையிறீங்களே, நீங்கள் இந்த மாதிரி செய்யாதீங்க அப்படின்னு சொன்னப்ப அவர்கள் சொன்னார்கள் அந்த செய்தி அப்படியே சொல்கிறார். பார்த்தா அப்படியே சேம் வார்த்தைக்கு வார்த்தை. என்ன சும்மா பயமுத்திக்கிட்டு இருக்கிறீங்க? இதெல்லாம் மார்க்கத்தில் அந்த காலத்தில் பயமுத்தி நல்லது செய்யறதுக்காக வேண்டி சொல்லப்பட்டது, இது அப்படிலாம் ஒரு உண்மை இல்லை. இப்படியும் ஒரு சிந்தனை, இது எவ்வளவு பயங்கரமான சிந்தனை. இதுக்கு என்ன ஆதாரம் சொன்னாங்க? குரான்ல இருந்து ஆதாரம் சொல்றாங்க. அந்த காலத்தில் குரான்ல இருந்து ஆதாரம் சொன்னானோ? இவங்களுக்கு இன்னும் குரானை படிக்காதனால இதை கண்டுபிடிக்கல. இல்லாட்டி சைத்தான் என்ன செய்வான், உடனே அங்கே தான் கண்ணை காட்டுவோம். இந்த பற்றியா என்ன, யார் எப்படி தவறான கொள்கையில் இருக்கிறார்களோ அதற்கு ஏற்ப குரானுடைய வசனங்களை அலங்கரித்து காட்டுவது ஷைத்தானுடைய செயல். அதனால் நம்ம டீட்டெயிலாக அதுக்கு போக வேணாம். இப்படி 4 விதமான மக்கள் உருவாகிறார்கள், ஈமான் இஸ்லாமை சரியாக புரிந்து கொள்ளாத காரணத்தால். எங்கே மார்க்கத்திலே ஈமான் தனியாக சொல்லப்படுகிறதோ அங்கே ஈமானுக்குள் இஸ்லாமும் அடங்கும், ஈமானும் அடங்கும். எங்கே இஸ்லாம் தனியாக சொல்லப்படுமோ
அங்கே இஸ்லாமும் அடங்கும், ஈமானும் அடங்கும். ரெண்டும் ஒருங்கிணைத்து சொல்லப்பட்டால் ஈமான் என்பதற்கு உள்ளத்தில் நம்பிக்கை கொள்ளப்படுகிற நம்பிக்கையை குறிக்கும், இஸ்லாம் என்பது வெளிரங்கமான அமல்களை குறிக்கும். அடுத்து இஹ்சான் என்ற நிலை. இப்ப இந்த ஈமானுக்கு பிறகு ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருஸுலிஹி வல் யௌமில் ஆகர் வ பில் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மின் அல்லாஹி தஆலா. இந்த ஈமானுக்கு பிறகு அடுத்துள்ள இந்த முக்கியமான நிலை இஸ்லாம் என்ற நிலை. இதுக்கிடையில் நிறைய விளக்கங்கள் இருக்குது, நம்ம நோட்ஸில் உங்களுக்கு ஓரளவுக்கு அதை கொடுத்துட்டதுனால நீங்கள் படிச்சிங்கன்னா இந்த விஷயங்களை வச்சு உங்களுக்கு புரியும். முக்கியமான அடுத்து ஒரு சப்ஜெக்ட் இருக்கிறதுனால நேரம் ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால அதை நம்ம குறிப்பாக பார்க்கணும். என்னன்னு சொன்னால், இப்போ இந்த தவறான சிந்தனைகள் இப்படி பரவி இருந்துச்சு பாருங்கள், என்ன ஆயிடுச்சு, இவங்களை எப்படி உருவாக்கிருச்சு, குறிப்பாக இந்த கடைசியாக சொன்ன குரு, கடைசின்னு சொன்னால் அந்த முர்ஜியா குரு, இவங்க இவங்களுடைய நம்பிக்கை எப்படி ஆயிடுச்சு, வருஷத்தில் ஒரு தடவை தொழுதா போதும், வாரத்தில் ஒரு தடவை தொழுதா போதும், அதுவும் தொழுவாட்டியும் பரவாயில்ல, எப்பயாவது தொழுதா கூட போதும். இப்படி ஒரு மனிதனுடைய மார்க்கம் முழுமையாகுவதற்கு தீன், ஏன்னா இந்த ஹதீஸில் ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸலாம் வந்துட்டு போனப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, உங்களுடைய தீனை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக வந்து விட்டு சென்றார்னு சொன்னாங்க. அப்ப தீனில் ஈமானுக்கு அடுத்து மிகப்பெரிய ஐந்து அம்சங்களை கொண்ட, புரியுதா, ஷஹாதா, சலா, ஜகாத், சௌம், ஹஜ், இந்த ஐந்து அடிப்படை அம்சங்களை கொண்ட இந்த இஸ்லாமை முற்றிலுமாக இன்று நம்மிலே பலர் மறந்திருப்பதை, அலட்சியம் செய்திருப்பதை பார்க்கிறோம். ஏன், ஒரு தடவை மக்தப் மதரசா படிக்கும் பொழுது ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி, அதே போல் ஆமன்து பில்லாஹி கமா ஹுவ பி அஸ்மாயிஹி வ ஸிஃபாத்திஹி, அதை நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டதுனால நான் வந்து பெர்ஃபெக்ட் ஆகிட்டேன், இனிமே நான் வாழ்க்கையில் தொழுதாலும் சரி, தொழுவாட்டியும் சரி, பள்ளிக்கு வந்தாலும் சரி, வராட்டியும் சரி. இப்போ நம்ம கேள்விப்படுறோம்னா இல்லையா, சில பேர் இப்போ டிவிக்கு பேட்டி கொடுக்குறாங்களா, நாங்கள்லாம் மாடரேட் முஸ்லீம்ஸ், நாங்கள்லாம் என்ன நியூ ஜெனரேஷனுடைய நியூ முஸ்லீம்ஸ், நாங்கள் முஸ்லீம்ஸ் என்னங்க, பள்ளிக்கு ஒரு நாள் கூட வந்து சுஜூது செய்யாதவர்கள், முஸ்லீம்களோடு ஒரு நாள் கூட தொழுகைக்கு நிற்காதவர்கள், ஜகாத்து கொடுக்காதவர்கள், ஹஜ்ஜு செய்யாதவர்கள், நோன்பு நோற்காதவர்கள், நாங்கள் தான் இப்போ மாடர்ன். எங்களை பார்த்து நீங்கள் இப்போ இஸ்லாத்தை படிச்சுக்கொள்ளுங்க, எப்படி முஸ்லீமாக இருக்குன்னு சொல்லி நாங்கள் உங்களுக்கு சொல்லித்தரோம், யார் சொல்ல வேணும், லா ஹவ்லா வலா குவ்வத்த இல்லா பில்லாஹி அலியில் அஸீம் ஸல்லல்லாஹு அலா நபியினா முஹம்மத். இப்போ என்ன, இந்த இஸ்லாமுடைய முதல் அம்சம் ஷஹாதா, சரியா, அஹ்லு சுன்னா, அஹ்லுல் ஹதீஸ், அஸ்ஹாபுல் ஹதீஸ், இந்த மார்க்க அறிஞர்களுக்கு மத்தியில் எந்த கருத்து வேற்றுமையும் கிடையாது. யார் ஒருவன் ஷஹாதாவை சொல்லவில்லையோ அவன் காஃபிர் என்பதிலே, சொல்றதற்கு சக்தி இருந்தும் ஊமை கிடையாது, அவன் சொல்லலைன்னு சொன்னா அவன் யாரு, காஃபிர் என்பதில் சந்தேகம் இல்லை, சரிதா. இப்ப அடுத்து உள்ள நான்கு விஷயங்கள் என்ன, எத்தனை விஷயம் இருக்கு, அடுத்து நான்கு விஷயங்கள் நம்ம நோட்ஸ்ல கொடுத்துருக்கிறோம், நீங்க பார்க்கணும். என்ன, தொழுகை, நோன்பு, தொழுகை, ஜகாத்து, நோன்பு, ஹஜ், சஹாபாக்கள், அதே போல தாபிஈங்கள், அதே போல இமாம்கள், மூத்த இமாம்கள் ஒரு கூட்டம். இந்த நான்கு அமல்களை ஒருவன் விட்டுவிட்டால் அவன் இந்த நான்கு அமல்களையோ, இந்த நான்கு அமல்களில் ஒன்றையோ விட்டுவிட்டால் அவன் காஃபிராகி விடுகிறான். புரியுதா, தொழுகை கடமை என்பதை தெரிந்தும், நோன்பு கடமை என்பதை தெரிந்தும், ஜகாத் ஹஜ்ஜு கடமை என்பதை தெரிந்தும், இந்த இஸ்லாமிய கடமைகளில் ஒன்றை முற்றிலுமாக விட்டுவிட்டால், சரியா, இது ஒரு சாராரின் கருத்து. இன்னொரு சாராரின் கருத்து என்னவென்றால், தொழுகை, ஜகாத், ஏன்னா இந்த ரெண்டும் தான் வெளிப்படையாக தெரிகிற வணக்கங்கள், மற்ற நோன்பையும் நம்ம வெளிப்படையாக கண்டுக்க முடியாது, அதே போல ஹஜ்ஜையும் இவருக்கு ஹஜ் கடமையாயிருச்சா இல்லையா என்று நம்ம வெளிப்படையாக சொல்ல முடியாது. எனவே தொழுகை, ஜகாத் இவற்றை வெளிப்படையாக செய்யாதவர்,
இவற்றை செய்யாதவர், நிறைவேற்றாதவர், இவர் காஃபிர் என்று அறிஞர்களின் ஒரு சாரார். அறிஞர்களுடைய இன்னொரு சாரார் தொழுகைக்கு மட்டும் இந்த சட்டத்தை சொல்கிறார்கள். யார் தொழவில்லையோ அவர் இஸ்லாமை விட்டு வெளியேறி விட்டார். புரிஞ்சுச்சா? இப்ப இந்த நான்கு அமல்களை குறித்து இப்படி மார்க்க அறிஞர்களிடத்திலே, அதாவது அஹ்லு சுன்னா வல் ஜமாஅவை சேர்ந்த குரான் ஹதீஸை சஹாபாக்களுடைய வழியிலே பின்பற்றக்கூடிய அறிஞர்களிடத்திலே இந்த நான்கு அமல்களை குறித்து இந்த கருத்துகள் நிலவுகின்றன. அதில் இந்த கருத்தில் எந்த கருத்தை நம்ம பார்த்தாலும் சரி, நாம் மிக பயந்து கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், இந்த நான்கு அமல்களில் எவ்வளவுதான் ஒருவன் அலட்சியம் செய்தாலும் சரி அவன் முஸ்லீமாகவே இருப்பான், மூமினாகவே இருப்பான் என்று சொல்கிறார்கள். இது ஒரு விபரீதமான கருத்து. இது என்ன கருத்து? பயங்கரமான ஒரு விபரீதமான கருத்து இது. ஏன் சொன்னால், நீங்கள் பாருங்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்தில், அதே போல் அவர்களுடைய காலத்துக்கு பின்னாடி சஹாபாக்களுடைய, இப்போ இந்த இஸ்லாத்தினுடைய மற்ற நான்கு விஷயங்களில் சிலர் நான்கில் எதை விட்டாலும் காஃபிராக போயிடுவாங்கங்கிறாங்க, சிலர் நான்கிலே முந்திய ரெண்டு சலாத் ஜகாத், சிலர் சலாத். ஆக எது எப்படியோ இந்த இஸ்லாமிய அமல்களிலே ஒன்றை விடுவது குஃபுர், இறை நிராகரிப்பை ஏற்படுத்தும் என்ற அச்சத்தை நாம் கொள்ள வேண்டும். நிறைய ஹதீஸ்கள், ஒரு சில ஹதீஸ்களை பாருங்கள். அதே போல் குரானுடைய வசனத்தில் சூரத்து தௌபாவில் 5வது வசனம் 9 அல்லாஹ் ரொம்ப தெளிவாக சொல்கிறான், அவர்கள் ஷிர்க்கை விட்டு விலகி தொழுகையை நிறைவேற்றி ஜகாத்து கொடுத்தால்தான் உங்களுடைய முஸ்லீமான சகோதரர்கள், அப்போ தான் நீங்கள் அவங்கள விட்டுடலாம், இல்லைன்னா வெட்டுங்கட்டான். அப்போ இங்கே இஸ்லாமிற்குள் லா இலாஹ இல்லல்லா என்று சொல்லி நுழைவதை மட்டும் அல்லாஹ் போதும் என்று அங்கீகரிக்கவில்லை, மாறாக உங்களோட வந்து தொழுகணும், உங்களோட அவங்களும் ஜகாத்து கொடுக்கணும், அவங்க மேலே ஜகாத்து கடமையானா? சரியா? இப்போ இது இந்த ரெண்டு வசனம் சூரத்து தௌபால இந்த வசனம் ரெண்டு இடத்துல இடம்பெறுகிறது, 5வது வசனத்துலையும் வருது, அதே போல் 8 அல்லது 9 இதே வசனத்தை அல்லாஹ் சொல்கிறான். இப்போ சஹீஹுல் புகாரியுடைய 25வது ஹதீஸை பார்த்தீங்கன்னு சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க, நான் மக்களிடத்திலே போர் செய்ய கட்டளையிடப்பட்டிருக்கிறேன், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லும் வரை, தொழுகையை நிலைநிறுத்தும் வரை, ஜகாத்தை கொடுக்கும் வரை, அப்படி செய்தால்தான் அவர்களுக்கு என்னிடமிருந்து அவர்களுடைய உயிருக்கும் பொருளுக்கும் பாதுகாப்பு. அப்ப என்ன அர்த்தம்? வெறும் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிட்டு நான் முஸ்லீம்னு சொன்னா அங்க எஸ்கியூஸ் கிடையாது, அவங்களை முஸ்லீமாக ஏற்க முடியாது. இப்போ ஒரு பிரச்சனை உங்களுக்கு தெரியும், ரொம்ப பிரபல்யமான நிகழ்வு. அபுபக்கருடைய காலத்தில் சில பேர் ஜகாத்து கொடுக்க மாட்டேன்னு மறுத்து போனாங்க. உமர் கேட்டாங்க, என்ன நீங்கள் அவங்கள்ட்ட போய் சண்டை போட போகிறேன், அவங்கள கொல்ல போகிறேன்னு சொல்கிறீங்களே, அவங்க தான் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிட்டாங்களே, நீங்கள் எப்படி கொலை செய்ய போகிறீங்க? இப்போ நமக்கு விளக்கம் ஏற்படுவதற்காக வேண்டியே இப்படி ஒரு கேள்வியை உமர் அல்லாஹ் கேட்க வச்சு அபூபக்கர் வாயால் அல்லாஹ் பதில் சொல்ல வச்சுட்டார். ரழியல்லாஹு அன்ஹுமா ஜமீஆன் சொன்னாங்க, ஹதரத் உமர் ரழியல்லாஹு அன்ஹு இந்த ஹதீஸ் சொல்லி காட்டுறாங்க, ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்னால் நான் மக்களை விட்டு விடுவேன், மக்களுக்கு பாதுகாப்பு உண்டு என்று, அது வரைக்கும் தானே நான் போர் செய்ய கட்டளையிடப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லிட்டு இல்லா பி ஹக்கிஹா அந்த ஹதீஸை மொத்தமாக சொல்கிறாங்க, அதனுடைய உரிமை இல்லாமல், அதற்குரிய ஹக்கை தவிர. அப்போ ஹஜரத் உமர் சொல்ற, அபூபக்கர் சொல்கிறாங்க, அதுக்குள்ள ஹக்கு தவிரன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்கல்ல, இதுதான் பொருளுடைய ஹக்கு. அவர்கள் பொருளுடைய ஹக்கை, நாவனுடைய ஹக்கு சொல்லிட்டாங்க ஷஹாதா, அடுத்து பொருளுடைய ஹக்கு என்ன? அவர்கள் ஜகாத்தை கொடுப்பது, அதை அவர்கள் கொடுக்கவில்லை என்றால் அதற்காக நான் அவர்களிடத்திலே போர் செய்வேன். இப்போ அதே போல் பாருங்கள், அதாவது குரானில் சூரத்துல் முதஸ்ஸிரில், அதே போல் சூரத்துல் ஃபத்ஹில், அதே போல் சூரத்துல் அலக்கில் அல்லாஹு தாலா தொழுகை இல்லாத காரணத்தை காரணமாக கூறி நரகத்தில் இவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள் என்று சொல்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க சஹி முஸ்லீமில், நமக்கும் அவர்களுக்கும் இடையிலே உள்ள ஒப்பந்தமே தொழுகைதான், அதை விட்டால் காஃபிராகி விடுவார்கள். அதே போல் முஸ்னத் அஹமதினுடைய 22128வது ஹதீஸ், யார் தொழுகையை வேண்டும் என்று விட்டானோ அவனை விட்டு நம்முடைய பாதுகாப்பு பொறுப்பு நீங்கி விடுகிறது. தொழுகையை
விட்டவனை விட்டு நம்முடைய பாதுகாப்பு பொறுப்பு நீங்கி விடுகிறது. அதே போல சஹிஹுல் புகாரி சஹி முஸ்லிமுடைய ஏராளமான ஹதீஸ், யார் நம்முடைய தொழுகையை தொழுவானோ, நம்முடைய கிபிலாவை முன்னோக்குவானோ, நாம் அறுத்து சாப்பிடுவதை ஹலால் என்று கருதுவானோ அவன்தான் முஸ்லிம், நமக்குள்ள பாதுகாப்பு அவனுக்கு, நமக்குள்ள பாதிப்பு அவனுக்கு. அப்ப இந்த ஹதீஸுகள் எல்லாம் நமக்கு இந்த இஸ்லாத்தினுடைய ஐந்து கடமைகளில் குறிப்பாக தொழுகையை பற்றி வலியுறுத்துகிறது. இப்ப உதாரணத்துக்கு இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு அவங்களிடத்துல கேட்கப்பட்டுச்சு. அல்லாஹ் சூரா மரியமுடைய 59வது வசனத்துல சொல்கிறான், ஃபஹலஃப மின் பஅதிஹிம் கல்ஃபுன் அதாஉ ஸலா வத்தபஉ ஷஹவாத் ஃபஸௌஃப யல்கௌன கய்யா. சில கூட்டம் உருவானார்கள், தொழுகையை பாழ்படுத்தினார்கள், மனைச்சியை பின்பற்றினார்கள், இவர்கள் நரகத்திலே செல்லுவார்கள். இப்னு மஸ்ஊத் இடத்துல கேட்கிறாங்க, இவங்க யாரு? தொழுகாதவங்களையா அல்லாஹ் சொல்றான்? தொழுகையை பால்படுத்தினார்கள் என்று அல்லாஹ் சொல்றான்ல நரகம் போறதுக்கு காரணமா? புரியுதா பேசுறது? அல்லாஹ் சொல்றான் தொழுகையை பால்படுத்தினதுனால இவங்க எங்க போவாங்க? நரகத்துக்கு போவாங்கன்னு சொல்றாங்கன்னு. இது என்ன தொழுகையை விடுறத பத்தியா அல்லாஹ் சொல்றான் அப்படின்னு கேட்கிறாங்க. இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், தொழுகையை விட்டால் அவர்கள் காஃபிராகி இருப்பார்களே. அப்ப அதை பத்தி பேச வேண்டியது இல்லை. காஃபிருக்கு மொத்தமா நரகம் இருக்கு என்பது முடிவு செய்யப்பட்ட விஷயம். அப்ப அதே போல பல ஹதீசுகளை நம்ம பார்க்கிறோம், தொழுகையினுடைய அந்த அந்தஸ்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயர்த்தி கூறியிருப்பதை. ஆகவே இஸ்லாத்தினுடைய இந்த ஐந்து ருக்குன்கள், ஷஹாதாவாக இருக்கட்டும், அதற்கு பின்னுள்ள விஷயங்களாக இருக்கட்டும், அவற்றை முழுமையாக பேணுவதற்கு ஒரு முஸ்லீம் முயற்சி செய்ய வேண்டும். அதில் அலட்சியம் செய்வது மிகப்பெரிய ஒரு குற்றமாக இருக்கும். அடுத்து இஹ்சான், அதாவது அல்லாஹுவை பார்ப்பது போன்று வணங்குவது. இது வெறும் வணக்க வழிபாட்டில் மட்டுமல்ல, வணக்க வழிபாடுகள், நம்முடைய பொருளாதாரம், நம்முடைய குணங்கள் அனைத்திலும் விசாலமான ஒரு கருத்து தான் இஹ்சான் என்பது.